نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فبلغ الرسالة وأدى الأمانة وقام بالحجة ودعا إلى الحق أما بعد فقد قال الله جل وعلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العلي العظيم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா இலகுவாக்கி அவர்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானாக என்று துவா செய்தவனாக ஹஜ்ஜினுடைய இந்த விளக்க பயானை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய சட்ட விளக்கங்களுக்கு செல்வதற்கு முன்னால் ஹஜ்ஜை நியத்து செய்தவர்கள், ஹஜ்ஜுக்காக புறப்பட இருக்கிறவர்கள் ஆரம்ப கட்டமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த அப்துல் லத்தீப் ஆலிம்சா அவர்கள் வந்து ஹஜ்ஜினுடைய விளக்க உரை நிகழ்த்தி விட்டு சென்றார்கள். அதிலேயும் ஆரம்பமாக இந்த விஷயங்களை நான் கூறியிருந்தேன். இருந்தாலும் நினைவூட்டுவதற்காக வேண்டி, ஹஜ்ஜை நியத்து செய்தவர்கள் தொடக்கமாக சில காரியங்களை செய்ய வேண்டும். அது என்னவென்பதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த விஷயங்களை நாம் செய்து வருவோமேயானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜினுடைய பயணத்தை லேசாக்குவதோடு அவனுக்கு பொருத்தமான முறையிலே ஹஜ் உம்ராவை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்குவான். அல்லாஹால அதற்குரிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. பொதுவாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிலே முழங்கப்படுகிற முழக்கம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த முழக்கம் இருக்கிறது, இது ஒரு ஏகத்துவ முழக்கம். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது ஏகத்துவம். அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது ஏகத்துவம். ஷைத்தானுக்கு அறவே பிடிக்காததும் ஏகத்துவம். ஷைத்தானுக்கு அறவே பிடிக்காததும் ஏகத்துவம், அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தது ஏகத்துவம். எனவேதான் ஒரு மனிதன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தல்பியாவை ஒரு மனிதன் சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனோடு சேர்ந்து தல்வியா சொல்கிறது. அவனது வலப்பக்கத்தில் உள்ள படைப்புகள், அவனுக்கு இடப்புறத்தில் உள்ளவைகள், மரங்கள், செடி கொடிகள், பாறைகள், மலைகள், எல்லா படைப்புகளும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஒரு முஸ்லிமோடு சேர்ந்து தல்வியா சொல்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த ஏகத்துவ முழக்கங்கள் உலகம் முழுவதிலிருந்தும் கேட்கக்கூடிய அந்த புனிதமான மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கிருந்து நம்முடைய ஊரிலிருந்து ஹாஜிகள் செல்லவிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு துவா செய்தவர்களாக ஒரு சில விஷயங்களை அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். ஹஜ் என்பது பொதுவாக எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது தூய்மையான முறையிலே இருக்க வேண்டும். அல்லாஹாலா தூய்மையானவன், தூய்மையானவற்றைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான், தூய்மையானவற்றையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த வகையிலே ஒரு மனிதன் தர்மம் செய்ய வேண்டுமானால் தூய்மையான பொருள், ஹலாலான பொருளிலிருந்து தர்மம் செய்தால்தான் அல்லாஹ் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வான். அதே போல ஹஜ் என்பது ஒரு வணக்கம். இந்த ஹஜ் செய்வதற்கு ஒரு மனிதர் நாடுகிறார் என்று சொன்னால் அவருடைய வருமானமும் ஹஜ்ஜுக்காக அவர் செலவழிக்கிற பணமும் முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்க வேண்டும், முழுக்க முழுக்க தூய்மையானதாக இருக்க வேண்டும். பெரியார்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஹராமான வருமானத்திலிருந்து, ஹராமான வருவாயிலிருந்து ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்வானேயானால் அந்த மனிதன் தல்பியா சொல்லும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்,
என்று ஹராமான வருமானத்திலிருந்து ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு செல்லும் போது அவன் கல்வியா சொல்லும் போது அவனை பார்த்து வானவர்கள் சொல்வார்களாம், லா லப்பைக் வலா சாதை, உன்னுடைய லப்பைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உன்னுடைய வருகையும் நல்வரவாக ஆகாது என்று சொல்கிறார்களாம். ஹராமான வருமானத்திலிருந்து எந்த மனிதன் ஹஜ் உம்ராவுக்கு செல்கிறானோ அவன் கல்வியா சொல்கிற போது மலக்குகள் திருப்பி அவனை பார்த்து சொல்கிறார்கள், லா லப்பைக் வலா சாதை, உன்னுடைய லப்பைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உன்னுடைய வரவும் நல்ல வரவல்ல என்று அந்த மனிதன் சொல்ல சொல்ல திருப்பி பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களாம். ஆக நம்முடைய பொருள் இருக்கிறதே முழுக்க முழுக்க ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலாலான பொருளிலே செய்யப்படுகிற வணக்கத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த வகையிலே ஹஜ்ஜுக்கு செல்கிறவர்களும் தங்களுடைய பொருள், அவர்கள் ஹஜ்ஜுக்கு எந்த பணத்தை செலவு செய்கிறார்களோ அது முழுக்க முழுக்க ஹலாலானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர இல்லை என்றால் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஹஜ்ஜை நாடியவர்கள் யார் ஹஜ்ஜு செய்ய நினைத்து விட்டார்களோ அவர்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் தஸ்ஹீஹுன் நியத், தங்களுடைய நீயத்தை சரி செய்து கொள்வது. அதாவது நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது பெயருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, அல்லது சம்பாதிப்பதற்காக வருமானத்திற்காக அல்ல, அல்லது ஒரு சுற்றுலாவை போன்று ஒரு டூர் செல்வதற்காக வேண்டிய அல்ல. நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பொறுப்பத்தை பெறுவதற்காக என்று தங்களுடைய நீயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீயத்து சரியில்லை என்று சொன்னால் எந்த ஒரு வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஹஜ்ஜை நாடியவர்கள் முதலில் சரி செய்ய வேண்டியது நம்முடைய எண்ணத்தை தூய்மையப்படுத்தி நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது நம்முடைய பெயருக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று போடப்படும் என்றோ அல்லது ஹாஜி என்று போடப்படும் என்போ என்பதற்காக அல்ல, பெயர் புகழுக்காக இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இது நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்வது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், இங்கே சகோதரர்கள் மன்னிக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும், பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மிலே ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள் அவர்களுடைய பெயர்களுக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று போட தவறினால் அதற்காக கோபப்படுகிற சிலரை நாம் பார்க்கிறோம். சில நபர்கள் நேரடியாக வந்தே சொல்கிறார்கள், நான் இரண்டு ஹஜ்ஜு செய்திருக்கிறேனே, என்னுடைய பெயருக்கு முன்னால் அல்ஹாஜ் போடவில்லையே, பலரும் அப்படி சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம். இது உண்மையிலுமே அவர் ஹஜ்ஜு செய்கிற பொழுது நல்ல நீயத்திலே செய்திருந்தால் எப்படி பேச மாட்டார். அவர் ஹஜ்ஜு செய்கிற போது இது அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக, இது அல்லாஹுடைய திருப்திக்காக என்ற எண்ணத்திலே செய்திருந்தால் அவருடைய பெயருக்கு முன்னால் ஹாஜி என்று போடாததை ஒரு குறையாக அவர் கருதி இருக்கவே மாட்டார். ஏனென்று சொன்னால் இவர் ஹாஜி என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது கிடையாது. இவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது அல்லாஹுக்கு தெரிந்தால் போதுமானது, மக்களுக்கு இவர் ஹாஜியார் என்று தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே முதலிலே நாம் சரி செய்ய வேண்டியது இந்த ஹஜ்ஜு தான், ஹஜ்ஜுடைய நீயத்தை தான் நாம முதல்ல சரி செய்யணும். மற்ற வணக்கங்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஹஜ் என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வணக்கம். ஹஜ்ஜில் இருக்கிற மனநிறைவும் ஹஜ்ஜில் இருக்கிற சந்தோஷமும் வேறு எந்த வணக்கத்திலும் பார்க்க முடியாது. எனவேதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்தில், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்திலே ஒரு வகையான சந்தோஷம் இருப்பதை நாம் பார்க்கலாம். யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களிடத்திலே ஒரு வகையான சந்தோஷம் இருப்பதை பார்க்கலாம். ஹஜ்ஜை நியத்து செய்த உடனேயே நாம் எப்பொழுது செல்வோம், எப்பொழுது நமக்கு தேதி அறிவிக்கப்படும், நாம் காபத்துல்லாவை எப்போது பார்ப்போம் என்கிற அந்த ஆர்வம், அந்த உணர்வுகள் ஹாஜிகளிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஹஜ் என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வணக்கம். இது இந்த வணக்கத்தில் பெறப்படுகிற சந்தோஷம் வேறு எந்த வணக்கத்திலும் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே இந்த ஹஜ் என்ற வணக்கத்திலே நாம் பொருளை செலவு செய்வதோடு நம்முடைய உடல் சிரமங்கள், மன கஷ்டங்கள், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜை செய்கிறோம். எனவே இந்த ஹஜ் முறையாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ஹஜ்ஜை பற்றி அறிவு இருக்க வேண்டும். ஹஜ் உம்ரா என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, அதை நிறைவேற்றக்கூடிய முறைகள் என்ன. எனவே இவ்வளவு பணம் செலவழித்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜை செய்வதற்காக நாம் செல்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் தெரியாமல் போய்விடுமானால், நம்முடைய ஹஜ்ஜே பாழாகி விடுகிறது. எனவேதான் இந்த ஹஜ்ஜை செய்வதற்கு முன்னால் அதனுடைய ஒரு சில சட்டங்கள், அதை பற்றிய அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது, தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே ஹஜ் உம்ராவுடைய சுருக்கமான சட்டங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும்படி இங்கே சொல்லப்படும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பமாக பிரயாணத்தினுடைய ஒரு சில ஒழுக்கங்கள், இதையும் நாம் அன்றைய தினத்திலே சொல்லியிருந்தோம். பிரயாணத்திற்கென சில ஒழுக்கங்கள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. இது ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்கென்று அல்ல, பொதுவாக எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி, நமது ஊர்வாசிகள் எல்லோருமே வெளியூருடைய வியாபாரத்திற்காக செல்லக்கூடியவர்கள். இந்த ஒழுக்கங்களை ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்கு மட்டுமல்ல, இதை பொதுவாக நாம் எங்கு பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி
இப்போது சொல்லப்படவிருக்கிற ஒழுக்கங்களை கடைபிடித்தால் நம்முடைய பிரயாணம் மிக லேசாகும், பயணத்தினுடைய ஆபத்துகளில் இருந்து நாம் பாதுகாக்கப்படலாம். அந்த வகையிலே பயணத்தினுடைய முதல் ஒழுக்கம் என்ன ஒண்ணு சொன்னால், பயண தொழுகை 2 ரக்அத்துகள் தொழுவது. எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, பயண தொழுகை 2 ரக்அத்துகள் தொழுவது. அதிலே முதல் ரக்அத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்அத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 சூராவும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான சூரா. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூராவும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான சூரா. இந்த அளவுக்கு சொன்னால், ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபியை தளபதியாக ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த தளபதியாக நியமிக்கப்பட்ட சஹாபி அவர்களுக்கு தொலை வைக்கும் போது எத்தனை நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்களோ அத்தனை நாட்களுமே அவர் தொழுகையிலே குல்யாயுகள் காபிரோன் குல்ஹுவல்லாஹு அஹத் இந்த 2 சூராவை தவிர எதையுமே ஓதவில்லை, இதை மட்டுமே ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த பயணம் முடிந்து திரும்பி வந்த போது சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரிடத்திலே அந்த அமீரை பற்றி, அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவரை பற்றி புகார் செய்யறாங்க, இவர் பயணத்திலே தங்கியிருந்த நாட்கள் முழுவதுமே இந்த 2 சூராவை தான் திரும்ப திரும்ப ஓதுனாங்க, வேற எதையுமே ஓதல்ல அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அழைத்து கேட்டாங்க, என்ன மக்கள் உங்களை பற்றி இப்படி சொல்கிறார்களே, நீங்கள் பயணத்தில் இருந்த அத்தனை நாட்களிலும் இமாமாக தொலை வைத்த போது குல் யாஹுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த 2 சூறாவை மட்டுமே ஓதினீர்களாமே, வேறு சூறாவே ஓதவில்லையாமே என்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த 2 சூறாவும் ரொம்ப ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது, இந்த 2 சூறாவும் எனக்கு மிக பிரியமானவையாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தோழரை பார்த்து, தோழரே, நீங்கள் எப்படி இந்த சூறாவை விரும்புகிறீர்களோ அதே போல் அல்லாஹும் விரும்புகிறான், எனவே இந்த சூறாவை நீங்கள் விரும்புவதால் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், இந்த சூறாவை நீங்கள் விரும்புவதால் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க. ஆக குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த 2 சூறாவும் அல்லாஹுக்கு பிடித்தமான சூறா. பொதுவாக எந்த சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் சரி, இந்த 2 சூறா ஓதுறது ரொம்ப சிறப்பு. நஃபில் தொழுகைகள், பயண தொழுகை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 2 சூறாக்கள் ஓதுறது மிகவும் சிறப்பு. அந்த வகையிலே இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை நாடக்கூடிய நாம் பயணத்திற்கு முன்னால் பயண தொழுகை 2 ரக்அத் தொழணும். முதல் ரக்அத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்அத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழ வேண்டும். இந்த பயண தொழுகை தொழுவதனால் என்ன சிறப்புன்னு சொன்னா, ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பயணத்திற்கு முன்னால் 2 ரக்அத்துகள் தொழுதுவிட்டு பயணம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பயணத்திலிருந்து திரும்பி வரை அவரது குடும்பத்தாருக்கு அல்லாஹ் பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான். நாம் நம்முடைய குடும்பத்தாரை விட்டுட்டு போறோம், நம்முடைய குடும்பத்தாரை விட்டுட்டு போறோம், மனிதர்களில் நாம் யாரை பொறுப்பாக ஆக்கிவிட்டு போனாலும் சரி, அந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று சொல்ல முடியாது, அவர் ஹயாத்தாக இருப்பாரா இல்லையா என்பது கூட சொல்ல முடியாது, அவருக்கு என்ன நிலைகள் ஏற்படும் என்றும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் பயணத்திற்கு புறப்படுவதற்கு முன்னால் பயணத்துலகை 2 ரக்அத் தொழுதுவிட்டு கிளம்பினால் அவர் பயணத்திலிருந்து திரும்பி வரும் வரை அவருக்கு பாதுகாவலனாக அல்லாஹை விடுகிறான். அப்ப அல்லாஹை விட சிறந்த பாதுகாவலன் யார் இருக்க முடியும்? எனவே நம்முடைய குடும்பத்தினருடைய பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் எந்த பயணத்திற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த பயணத்திற்கு முன்னால் பயணத்துலகை 2 ரக்அத் தொழ வேண்டும். பயணத்துலகை முடித்துவிட்டு ஆயத்துல் குர்சி, லீலாஹு குரைஷ் இந்த 2 சூராக்களையும் ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சி பெரும்பாலானவர்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரிந்தது. பயணத்துலகை முடிந்த உடனே 2 ரக்அத் தொழுது முடித்த உடனேயே ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தாஹுதுஹு சினத்து வலா நௌம் இந்த ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சூரா லீலாஹு குரைஷின் லீலாஹிஹிம் ரஹலத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் இந்த ஒரு சின்ன சூரா, இந்த சூரா ஓதிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா ஆயத்துல் குர்சி எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆயத்துல் குர்சி அதிகமா ஓதுகிறானோ அந்த அளவுக்கு ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். லீலாஹு குரைஷிங்கிற சூராவினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அது அல்லாஹு தஆலா குரைஷிகளுக்கு பயணத்தை லேசாக்கியதற்காக வேண்டி அந்த சூராவை இறக்கி வைத்தான். குரைஷிகள் வருடத்தில் 2 முறை பயணம் செய்வார்கள், அந்த பயணத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எளிதாக்கினான், அதை பற்றி இந்த சூராவில் சொல்றான். எனவே பயணத்தில் பொதுவா இந்த சூரா ஓதுனா பயணங்கள் லேசாகும். நம்முடைய உலமாக்கள் அனுபவத்தில் சொல்றாங்க, நாம் வாகனத்திற்கு காத்திருக்கும் போது, வாகனத்திற்காக நின்று கொண்டிருக்கும் போது இந்த சூறாவையும் சலாவத்தையும் ஓதினால் சீக்கிரமாக வாகனம் வரும். சில நேரங்களில் நாம பஸ்ஸுக்காக காத்து நிற்போம், ரொம்ப நேரம் ஆகியும் கூட பஸ் வராது. இப்ப அனுபவத்தில் உலமாக்கள் சொல்றாங்க, அப்படி வாகனத்திற்காக காத்து நிற்கிற நேரங்களில் லீலாஹு குரைஷ் சூறாவையும் சலவாத்தையும் ஓதிக்கொண்டால் சீக்கிரமாக பயணம் போய் சேர்ந்தரலாம்,
நாம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வாகனமும் வந்துவிடும். ஆக பயணத்துலகே ஆரம்பமாக சலாத்து சஃபர் என்ற கா தொழுதுவிட்டு பிறகு ஆயத்துல் குர்சி லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் இதை ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் குறிப்பிடுத்துக் கொண்டால் சற்று நன்றதாக இருக்கும். காரணம் பல விஷயங்கள் கேட்க போறதுனால முடிகிற தருவாயில மறந்து விடலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் மனசுல ஞாபகமாக வைத்துக் கொண்டால் நல்லது. ஆக இந்த ரெண்டு சூராக்களையும் பயணத்திற்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹஜ்ஜி பயணத்திற்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு நாம் பழக்க வழக்கங்களிலே சில துரோகங்கள் செய்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கலாம். எனவே இந்த பயணம் புறப்படுவதற்கு முன்பாக நாம் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தாலோ அல்லது கஷ்டப்படுத்தி இருந்தாலோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறவினர்கள் நண்பர்களுடைய துவா அவசியம். எனவே அவர்களுடைய துவாவை பெறுவதற்காக வேண்டி நாம் அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய மனம் புண்படும்படி பேசியிருப்போமே ஆனால் அதற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்பு என்பது ஒரு சடங்காக இடக்கூடாது. இன்னைக்கு சாதாரணமா கடிதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கறது என்பது அது உளப்பூர்வமாக இருக்கணும். எனவே உண்மையிலுமே நாம் அவங்களுடைய கையை பிடித்துக் கொண்டு நான் உங்களுடைய மனசு புண்படி நடந்திருந்தேன்னு சொன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உளப்பூர்வமாக அவர்களிடத்துல சொல்லணும். அப்படி சொல்றதன் மூலமாக நம்முடைய பயணத்தை அல்லாஹால லேசாக்கிறான், நம்முடைய பயணத்தை லேசாக்கிறான். பொதுவாக பயணம் செய்கிற பொழுது உறவை துண்டித்தவர்களாக பயணம் செய்யக்கூடாது. பயணம் செய்கிற போது உறவை துண்டித்தவர்களாக பயணம் செய்யக்கூடாது. உறவை துண்டிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சபையில் உறவை துண்டித்த ஒரு மனிதன் இருப்பானேயானால் அந்த சபையிலே அல்லாஹுடைய அருள் இறங்குவதில்லை. ஒரு சபையில் உறவுகளை துண்டித்த மனிதன் இருப்பானேயானால் அந்த சபையிலே அல்லாஹுடைய அருள் இறங்குவதில்லை. இப்ப அல்லாஹுடைய அருள் இறங்குவதற்கு தடையாக இருப்பது உறவுகளை முறிப்பது, உறவுகளை துண்டிப்பது. எனவே உறவுகளை துண்டித்த மனிதன் ஒரு சபையில் இருந்தால் அந்த சபையில் அல்லாஹுடைய அருள் இறங்குவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே பயணத்திலே புறப்படுவதற்கு முன்னால் உறவுகளை முறித்த வண்ணமாக புறப்படக்கூடாது. இது எல்லா பயணத்துக்கும் பொருந்தும். அதிலே குறிப்பாக ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கு முன்னால நாம் யாரோடு நமக்கு விரோதம் இருந்தாலும் சரி அல்லது உறவு முறிந்திருந்தாலும் சரி அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு அவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை ஒதுக்கி வெறுத்தாலும் சரி, நம்முடைய உறவினர்கள் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் சரி, நாம் அவர்கள்ட்ட போய் சலாம் சொல்லி அவங்கள்ட்ட நலம் விசாரித்து விட்டு நான் இந்த ஹஜ்ஜுக்காக பயணம் செல்கிறேன், என்னுடைய ஹஜ்ஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் என்னுடைய பயணம் எளிதாகுவதற்கும் நீங்கள் துவா செய்யுங்கள், இதை செய்வது நம்முடைய கடமை. அதற்கு மேல் அவர்கள் நம்மிடத்தில் பேச மாட்டேன் என்கிறார்கள் அல்லது நம்முடைய உறவை தொடரவில்லை என்று விரும்புகிறார் என்று சொன்னால் நாம் பொறுப்பாக முடியாது. நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் யார் நம்மோடு பகைமையா இருக்கிறாங்களோ நாம் அவங்கள்ட்ட போய் உறவு புதுப்பித்துக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, உங்களுடைய உறவினர்கள் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அவர்களோடு அரவணைந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆக அந்த அடிப்படையில இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திற்காக புறப்படுகிறவர்கள் தயவு செய்து உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்குமையானால் அவர்களை சந்தித்து சமாதானமாகி அவர்களிடத்தில் துவா செய்யும்படி நாம் அவர்களுக்காக துவா செய்துவிட்டு அவர்களுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே இந்த பயணத்தை தொடர்ந்தோம் என்று சொன்னால் அது மிக சிறப்பானதாகவும் இந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படும், பயணமும் லேசாகும். ஆக இது நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்களிலே இரண்டாவது. அதேபோல நான் ஆரம்பத்திலே அன்றைக்கும் சொல்லியிருந்தேன், இந்த பயணத்தை நியத்து செய்தது முதல் எப்போது நாம் ஹஜ்ஜுக்காக பயணம் செய்யலாம் என்று நினைத்தோமோ அந்த நிமிடம் முதலே அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும், அதிகமாக சதகாக்கள் செய்ய வேண்டும். எனவே ஹாஜிகள் பயணத்திற்கான நாட்கள் நெருங்கிவிட்டது. இந்த பயண நாட்கள் நெருங்கி இருக்கிற இந்த தருணத்திலே எவ்வளவு அதிகமாக தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தர்மங்கள் செய்யுங்கள். ஏனென்னு சொன்னால் தர்மம் செய்வதனால் மூன்று பிரயோஜனங்கள் இருப்பதாக சொன்னேன். பயணத்திற்கு முன்னால் தர்மம் செய்வதால் மூன்று பயன்கள் கிடைக்கிறது. முதலாவது பயணம் லேசாகிறது. பயணம் லேசாகிறது என்பது பெரிய பாக்கியம். பயணம் லேசாகுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். நாம் நினைக்க கூடாது நாம் விமானத்துல போறோம், விமானத்துல என்ன சிரமம் இருக்க போகிறது என்று கருதக்கூடாது. நான் அன்றைக்கு கூட சொன்னேன், கடந்த ஆண்டில கூட எங்களுடைய அல்லமானத்தில் நாங்கள் சென்றிருந்தோம். எங்களுக்கு முன்னால் செல்ல வேண்டிய ஒரு விமானத்தில் செல்ல வேண்டியவர்கள் எங்களுக்கு பின்னால் இரண்டு நாட்களுக்கு பின்னால் வந்தார்கள். அவர்கள் பஹ்ரைனில் தவித்து ரியாத் ஏர்போர்ட்டிலே வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு நாட்களுக்கு பின்னால் மக்கா வந்து சேர்ந்தார்கள். ஆக விமானத்துல பறக்க போறோம், ஒரு அஞ்சு மணி நேரத்தில் மக்கா போய் சேர்ந்துடலாம், என்ன பயண கஷ்டம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட விமானத்திலும் கோளாறு ஏற்படுத்தி நம்முடைய பயணம் சிரமமாக ஆயிடலாம். எனவே இந்த பயணம் லேசாகுவதற்காக நாம் அதிகமாக சதகா செய்யணும். சதகாவுடைய முதல் பலன் நம்முடைய பயணங்கள் லேசாகும்.
இரண்டாவது, பயணத்தில் ஏற்படுகிற ஆபத்துகள் விபத்துகளில் இருந்து தவிர்க்கப்படும். பயணங்களில் எத்தனையோ ஆபத்துகள் ஏற்படுது, பார்க்கணும் எத்தனையோ விபத்துகள். தினசரி நாம பத்திரிகை திறந்தோம்னு சொன்னா எத்தனை கார் லாரி மோதுகிறது, எத்தனை வாகனங்கள் மோதுவதை நாம் பார்க்கிறோம். சதகா செய்து விட்டு பயணம் செய்தால் அல்லாஹுடைய நாட்டத்தோடு எந்த விபத்தும் நடக்காது. இது எல்லா பயணங்களுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளணும். எந்த ஒரு பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய சதகா செய்யுங்க, அல்லாஹத்தாலா அந்த பயணத்துல ஆபத்து ஏற்படாம பாதுகாப்பான். அதுல குறிப்பாக ஹஜ்ஜினுடைய பயணத்தை நாடியவர்கள் அதிகமா தர்மம் செய்யுங்க. இது பயணத்தில் ஏற்படுகிற விபத்துகளை தவிர்க்கக்கூடியது. சதகா செய்வதனால் கிடைக்கிற மூன்றாவது பலன், நாம் இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கு முன்னால் சதகா செய்வதால் கிடைக்க போகிற மூன்றாவது பலன் என்னன்னு சொன்னா, நாம எந்த பூமிக்கு செல்கிறோமோ அந்த பூமியினுடைய கால சூழ்நிலைகள், அங்குள்ள தட்பவெப்ப நிலை நமது நாட்டை கொண்டு இருக்காது. எனவே அங்குள்ள சீதோஷண நிலையும் கால சூழ்நிலையும் நமக்கு ஒத்து வரணும். நாம இங்கு அதிகமா தர்மம் செய்தோம் சொன்னா அல்லாஹத்தாலா அந்த பூமியினுடைய தட்பவெப்ப நிலைகள், அங்கிருக்கக்கூடிய வெயில் குளிர், இவை அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு சாதகமாக ஆக்கி நம்முடைய உடலுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். எனவே இந்த மூன்று பிரயோஜனங்கள் தர்மம் செய்வதால் ஏற்படுகிறது. எனவே இந்த ஹஜ்ஜினுடைய பிரயாணத்தை நாடிய மக்கள் இப்பொழுதிலிருந்தே அதிகமாக தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்யறதுன்னு சொன்னா நிறைய கொடுக்கணும், 100-200 கொடுக்கணுங்கிற தேவையில்லை. வசதி உள்ளவர்கள் அப்படி கொடுக்கலாம், வசதி இல்லாதவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை கூட தர்மம் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை முனாஃபிக்குகள் கேலி கிண்டல் பண்ணாங்க, கேலி கிண்டல் செஞ்சாங்க, பார் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்யறாருன்னு சொல்லி. அல்லாஹத்தாலா அப்படி கிண்டல் செய்யக்கூடிய முனாஃபிக்குகளை கண்டித்து குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கினார். ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்த அந்த சஹாபி சில முனாஃபிக்குகள் கேலி செய்தார்கள், அப்படி கேலி செய்தவர்களை கண்டித்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கினார். அப்ப ஒரு தர்மம், ஒரு பேரிச்சம்பழம் கூட தர்மம் செய்யலாம், அது தவறல்ல. அவரவருடைய வசதி, அவரவருடைய சக்திக்கு ஏற்ப சிறிய தர்மமா இருந்தாலும் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், அளவை பார்ப்பதில்லை. அல்லாஹ் அளவுகளை பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கிறான். எனவே தர்மம் செய்யணும்னு சொன்ன உடனே சில நேரங்களில் நடுத்தரமான மக்கள் அவங்க ஹஜ்ஜுக்கு போறதே சிரமத்துல போவாங்க, நாங்க எப்படி தர்மம் செய்யறது என்று யோசிக்க வேண்டியதல்ல. மிக சிறிய தர்மங்கள் கூட எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு செய்யுங்க. இந்த மூன்று பிரயோஜனங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக பிரயாணம் வீட்டிலிருந்து நாம் புறப்படும் போது, வீட்டு வாசலில் நின்று கொண்டு இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் இந்த சூராவை வீட்டு வாசலில் நின்று கொண்டு ஓதிக்கொள்வது விரும்பத்தக்கது. வீட்டு வாசலில் நின்று கொண்டு நாம் வீட்டிலிருந்து புறப்படும் போது வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த சூறாவை ஓதிக்கொள்வது நல்லது. இந்த இன்னா சூறாவை ஓதுவதனால் நம்முடைய பயணம் லேசாகுவதோடு அல்லாஹ் சலாமத்தாக நம்மை தாயகத்திற்கு, நம்முடைய வீட்டிற்கு அல்லாஹத்தால ஆபத்து இல்லாமல், எந்த விதமான நோயினுடைய இல்லாமல் அல்லாஹ் சலாமத்தாக நம்மை திருப்புகிறான். இது ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, எந்த பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் புறப்படுவதற்கு முன்னால் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த இன்னா சூரா ஓதிக்கொண்டோமே ஆனால் அல்லாஹத்தாலா ஆபத்துகளை விட்டு பாதுகாக்கிறான், திரும்ப அல்லாஹத்தாலா நம்மை சலாமத்தாக கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆக இது ஹஜ்ஜினுடைய பயணத்தில் செல்லக்கூடிய மக்கள் இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நினைவித்துக் கொண்டு அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இனி அடுத்தது, இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தில் செல்லக்கூடியவர்கள், ஹஜ் உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள், இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதுல சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜி பயணத்திற்காக செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப நிறைய பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்றாங்க. நிறைய பணம் எடுத்துக்கொள்ளட்டும், தேவையான அளவை விட அதிகமாக எடுத்துக்கொள்ளட்டும் சொல்றாங்க. எல்லாருக்கும் சந்தேகம் எல்லாம், எதுக்காக பணத்தை எதுக்காக அதிகமா கொண்டு போறது? அங்கிருந்து நிறைய சாமான்களை வாங்கி வருவதற்காக அல்ல. இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும். எதற்காக சொன்னா, ஹரமையில தர்மம் செய்வது மிக சிறப்பு. மக்காவிலும் மதீனாவிலும் தங்கியிருக்கிற காலத்திலே அங்குள்ள ஏழைகள், அங்குள்ள புக்கராக்களுக்கு தர்மம் செய்வது மிக மிக சிறப்பு. ஏன்னு சொன்னா, ஹரமில் மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி தொழுவது மட்டுமல்ல, அங்கே செய்யப்படுகிற ஒவ்வொரு வணக்கத்திற்குமே 100,000 நன்மை. குர்ஆன் ஓதினால் 100,000 நன்மை, சதகா செய்தால் 100,000 நன்மை, நோன்பு வைத்தால் 100,000 நன்மை. தொழுகைக்கு மட்டும் கிடையாது, மக்காவிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு வணக்கத்திற்குமே 100,000 நன்மை கிடைக்கிறது. எனவே இங்க நாம 1 ரூபா தர்மம் செய்யறதுக்கும், மக்கத்தில் முக்கரமா சென்று 1 ரூபா தர்மம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அது எதற்காக சொன்னா சாமான்கள் பொருட்கள் வாங்குவதற்காக அல்ல, தர்மம் செய்வதற்காக. எனவே இங்க தர்மம் செய்யறது மட்டும் இல்லாம நாம இன்ஷால்லா மக்கா சென்ற பிறகும் கூட தினமும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே ஹரமை சுற்றி இருக்கிற ஏழைகள் இருப்பாங்க, ஃபுக்ராக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு தர்மம் செய்யணும். இப்படி தேவைக்கு அதிகமாக பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும், இது மிக சிறந்தது என்பதாக இமாம் நவீ ரஹமத்துல்லா அலைஹி சொல்றாங்க. வந்து யாசகம் கேட்கிறதையோ கொடுக்கறதையோ தடுக்கிறாங்க. ஆனா பள்ளியை விட்டு வெளியே வந்தா சுக்கராக்கள் நிப்பாங்க, நம்முடைய ஹோட்டலுக்கு முன்னாடி நிப்பாங்க, அவங்களுக்கு தர்மம் செய்யலாம் சொல்லிருக்கிறான். நிறைய பணம் எடுத்துக்கொள்ளட்டும், ஏன்னா அங்க தர்மம் செய்யறதுக்கு தனி சிறப்பு இருக்கிறதுனால அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட கொடுக்கலாம், அங்க இருங்க, நமக்கு தெரிஞ்சவங்களை யாராவது கஷ்டப்படக்கூடியவங்க ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள கூட ஏழைகள் இருக்கலாம், அவர்களுக்கு கூட கொடுக்கலாம். சராக மொத்தத்தில் அங்க தர்மம் செய்வது மிக சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிற காரணத்தினால் அங்கே தர்மம் செய்வதற்காக வேண்டி ஏராளமாக எடுத்து செல்வது அவசியமாகும். இனி அடுத்ததாக நாம் ஹஜ் உம்ராவுடைய கிரியைகள், ஹஜ் உம்ராவுடைய கிரியைகளை பற்றிய விளக்கத்திற்கு வருவோம். பொதுவாக ஹஜ்ஜை மூன்று முறைகளிலே நிறைவேற்றலாம். அந்த மூன்று முறைகளையும் நாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, காரணம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய முறை ஒன்றுதான், ஹஜ்ஜ சமத்துவ என்று ஒரு முறை. இந்த முறைப்படிதான் இன்றைக்கு நாம் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய, தமிழகத்திலிருந்து செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த முறையில தான் நாம ஹஜ்ஜு செய்யறோமே தவிர இன்னொரு ரெண்டு முறை இருக்கிறது, அந்த முறையில நாம் யாரும் ஹஜ்ஜு செய்வது கிடையாது. காரணம் அது கொஞ்சம் கஷ்டமான முறை, ஹஜ்ஜினுடைய முறைகளிலே அது ஒரு கஷ்டமான முறை. என்னன்னா ஹஜ்ஜ இஃப்ராத் என்று ஒரு வகை இருக்கிறது. ஹஜ்ஜ இஃப்ராத் என்று சொன்னால், ஒரு மனிதர் சென்னையிலிருந்து கிளம்பும் போது, சென்னையிலிருந்து மூணாம் தேதி புறப்படுறார் சொன்னா, சென்னையிலிருந்து கிளம்பும் போது நான் ஹஜ்ஜை நாடி எஹ்ராம் கட்டுகிறேன், ஹஜ்ஜை நாடி நான் எஹ்ராம் கட்டுகிறேன் என்று ஹஜ்ஜை மட்டும் நியத்து செய்து விட்டு புறப்படுவது. இப்படி ஹஜ்ஜை நாடி அவர் புறப்பட்டுட்டார் சொன்னா, துல்ஹஜ் பத்து வரைக்கும் அவர் எஹ்ராம்ல தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்கள் அவர் ஹஜ்ஜினுடைய எஹ்ராம்ல தான் இருக்கணும். எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட, எஹ்ராம்ல விளக்கப்பட்ட எதையுமே அவர் செய்யக்கூடாது. இது ரொம்ப கஷ்டமான சிரமமான ஹஜ்ஜினுடைய முறை. அதனால இந்த முறையில இன்னைக்கு யாரும் நாம செய்யறது கிடையாது. அதே போல இன்னொரு முறை இருக்கிறது, ஹஜ்ஜ குரான் என்று சொல்வார்கள். அது ஹஜ் உம்ரா ரெண்டுக்கும் சேர்த்து ஹராம் கட்டுவது. சென்னையிலிருந்து கிளம்பும் போது ஹஜ் உம்ரா இரண்டையும் சேர்த்து ஹராம் கட்டுவதற்கு குரான் என்று சொல்வார்கள். நாம் அந்த முறையில் இன்னைக்கு ஹஜ் செய்வது கிடையாது. நாம செய்யக்கூடிய முறை என்னன்னு சொன்னா சமத்துவ முறையிலான ஹஜ். எனவே இந்த சமத்துவ முறையிலான ஹஜ்ஜினுடைய சட்டம் என்ன, அதனுடைய சட்டங்களை பற்றி மட்டும் இங்கே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தமசு ஹஜ்னா என்ன அப்படின்னு சொன்னா, முதலில் உம்ரா செய்துவிட்டு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. முதல்ல உம்ரா செஞ்சுட்டு பிறகு எஹராம்ல இருந்து விடுபட்டு விட்டு மக்காவில் சில நாட்கள் தங்கிவிட்டு துல்ஹஜ் 7 அல்லது 8 ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டுவது. இந்த முறைக்கு தான் சமத்துவ முறையிலான ஹஜ் என்று சொல்வார்கள். அந்த முறையில தான் இன்றைக்கு நாம ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற எல்லோருமே இந்த சமத்துவ முறை ஹஜ் தான் நாம செய்ய போறோம். நாம செய்யக்கூடிய முதல் அமல் என்னன்னு சொன்னா உம்ரா. நாம செய்யக்கூடிய இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் முதல்ல உம்ரா தான் செய்ய போகிறோம். உம்ராவில ரெண்டு ஃபரதுகளும் ரெண்டு வாஜிபுகளும் இருக்கிறது. உம்ரா என்று சொன்னால் ரெண்டு ஃபரது ரெண்டு வாஜிபு, ரெண்டு ஃபரதுகளையும் ரெண்டு வாஜிபுகளையும் கொண்டதுதான் உம்ரா. உம்ராவுடைய ரெண்டு ஃபரது என்னன்னு சொன்னா, உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டுவது ஒரு ஃபரது. இரண்டாவது உம்ராவுக்காக தவாஃப் செய்வது. இந்த ரெண்டும் ஃபரது. உம்ராவுடைய கிரியைகள் மொத்தம் 4. உம்ராவிலே செய்யப்படுகிற நிறைவேற்றப்படுகிற அமல்கள் 4. அந்த 4 ரெண்டு ஃபரது ரெண்டு வாஜிப். உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டுவது ஒரு ஃபரது. இரண்டாவது உம்ராவுக்காக தவாஃப் செய்வது, இது இரண்டாவது ஃபரது. உம்ராவுடைய ரெண்டு வாஜிபுகள் என்னன்னு சொன்னா, தவாஃபுக்கு பிறகு ஸஃபா மர்வாவுக்கு மத்தியிலே 7 ஓடுவது, அதை சை செய்வது என்று சொல்வார்கள். இது ஒரு வாஜிப். சையை முடித்த பிறகு தலைமுடியை மலிப்பது, மொட்டையடிப்பது அல்லது தலைமுடியை குறைத்துக் கொள்வது, இந்த ரெண்டு அமல்களும் வாஜிபாகும். உம்ரா என்று சொன்னாலே ரெண்டு ஃபரதுகள் ரெண்டு வாஜிபுகளை கொண்ட அமலுக்கு சொல்லப்படும். இரண்டு ஃபரதுகளையும் இரண்டு வாஜிபுகளையும் கொண்ட அமலுக்கு சொல்லப்படும். இந்த 4 ஒருவர் செய்து முடித்துட்டாருன்னு சொன்னா, அவர் உம்ராவை முடித்து விட்டார், உம்ராவிலிருந்து விடுபட்டு விட்டார், உம்ராவுடைய எஹ்ராமில் இருந்து விடுபட்டு விட்டார். அந்த முறையில் இப்ப நாம இதுல ஒவ்வொன்றாக வரிசையாக பார்க்கணும். இப்ப நாம சென்னையிலிருந்து புறப்படும் போது உம்ராவை நியத்து செய்து எஹ்ராம் கட்டுவோம். சென்னையிலிருந்து புறப்படுகிற நேரத்திலே உம்ராவுக்காக நியத்து செய்து எஹ்ராம் கட்டுவோம். இப்ப எஹ்ராம் கட்டக்கூடிய சுன்னத்தான முறை என்ன, எஹ்ராம் கட்டும் போது என்னென்ன விஷயங்களை நாம் பேண வேண்டும், அதனுடைய சுன்னத்தான முறைகள் என்ன,
இதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். முதல்ல இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால, இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் உடலில் உள்ள தேவையில்லாத முடிகள், உடலில் உள்ள தேவையில்லாத முடிகள், நகங்கள், இவை அனைத்தையும் களைந்து விட வேண்டும். இஹ்ராமுக்கு முன்னால சென்னையில நாம தங்கியிருக்கும் போது, இப்போ நமக்கு என்னைக்கு விமானத்தில் புறப்பட வேண்டியிருக்கிறதோ, இப்போ விமான டயத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால நாம ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கும். அதற்கு முந்தின நாள், அதற்கு முன்னாலேயே உடம்பில் இருக்கிற தேவையில்லாத முடிகள், அதேபோல நகங்கள், இவற்றை நாம் களைந்து விட வேண்டும். களைந்து விட்டு இஹ்ராமுக்காக வேண்டி குளிப்பது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுக்காக வேண்டி குளித்திருக்கிறார்கள். அவங்க மதீனாவிலிருந்து புறப்பட்டு துல் ஹலீஃபா என்ற இடத்திலே வந்து இஹ்ராம் கட்டினார்கள். இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்திருக்கிறாங்க. அதனால நாம வந்து என்னங்க, இஹ்ராமுக்கு முன்னால உடம்பில் இருக்கிற இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் களைந்து விட்டு இஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கிறேன் என்று நியத்து செய்து இஹ்ராமுக்காக குளிக்க வேண்டும். இப்படி குளிப்பது சுன்னத். பெண்கள் மானவிடாய் காலத்தில் இருந்தால் அவர்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. பொதுவாக மாதவிடாய் என்பது ஹஜ் உம்ராவில் எதற்குமே அது ஒரு தடை அல்ல. ஹஜ் உம்ராவுடைய எந்த கிரியைகளுக்கும் மாதவிடாய் ஒரு தடை அல்ல. தவாஃப் மட்டும் செய்ய முடியாது, அது அதனுடைய சட்டங்கள் பின்னால் வரும். பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் தவாஃப் செய்ய முடியாது, இஹ்ராமுக்காக குளித்து விட்டு அவர்களும் இஹ்ராம் உம்ராவை நாடி இஹ்ராம் கட்டலாம். ஆக இஹ்ராமுடைய ஒழுக்கங்களிலே முதலாவது தேவையில்லாதவற்றை களைவது, இரண்டாவது இஹ்ராமுக்காக குளிப்பது, மூன்றாவது இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் தொழுவது, இஹ்ராமுக்காக 2 ரக்அத்துகள் தொழுவது, இது சுன்னத்தான 2 ரக்அத்துகள். இந்த 2 ரக்அத்திலும் முதல் ரக்அத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூராக்களை ஓதுவது சுன்னத். இங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஹஜ்ஜில எங்கெல்லாம் சொல்லணும் என்று சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த 2 சூராவை தான் ஓதணும். ஹஜ்ஜில எங்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த 2 சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூராக்களை ஓதுறதுதான் சுன்னத். ஆக இஹ்ராமுக்காக குளித்து விட்டு இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் தொழணும். அந்த இஹ்ராமுடைய 2 ரக்அத்தில் முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் தொழும் போதே நாம் தைக்கப்படாத 2 ஆடைகள், இஹ்ராம் துணி என்று சொல்கிறோமே, அந்த இஹ்ராம் துணியை கட்டிக்கொண்டு, இஹ்ராம் துணியை கட்டிக்கொண்டு அந்த இஹ்ராம் துணியை கொண்டே தலையை மூடிக்கொள்ள வேண்டும். நம்ம நீயத்து செய்த பிறகுதான், நீயத்து செய்த பிறகுதான் இஹ்ராம் கட்டியவர்களாக ஆவோம். இதுவரைக்கும் நாம நீயத்து செய்யல. இஹ்ராமுக்காக குளித்து விட்டு இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் தொழணும். இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் தொழும் போது அந்த இஹ்ராம் துணியால் நம்முடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தலையை மூடிக்கொண்டு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூராக்களை ஓதி இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் தொழணும். இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் தொழுது முடித்தவுடன் தலையை அந்த இஹ்ராம் துணியால தலையை மறைச்சிருப்போம், தலையை மூடி இருப்போம், அந்த 2 ரக்அத்துகள் தொழுத உடனேயே அந்த துணியை எடுத்து விட்டார்கள், அந்த துணியை எடுத்து விட்டார்கள். நம்முடைய ஹனஃபி மதஹபின் படி உம்ராவை நியத்து செய்யறது சுன்னத் எப்போ அப்படின்னு சொன்னா, இஹ்ராமுடைய 2 ரக்அத் தொழுத உடனே தொழுத அதே இடத்துல நியத்து செய்யணும். நம்முடைய ஹனஃபி மதஹபின் படி சுன்னத்தான முறை என்னன்னு சொன்னா, இஹ்ராமுடைய 2 ரக்அத்துகள் நாம எங்க தொழுகிறோமோ தொழுத அதே இடத்துல சலாம் கொடுத்த உடனேயே, சலாம் கொடுத்த உடனேயே அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா, யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய நாடி விட்டேன், நான் உம்ரா செய்ய நாடி விட்டேன், அதை எனக்கு லேசாக்கி அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று உம்ராவை நியத்து செய்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்லணும். இஹ்ராம் கட்டுறதுன்னு சொன்னா அதான், உம்ராவை நியத்து செய்து, நியத்து செய்த பிறகு தல்பியா சொல்லணும். நியத்து செய்த பிறகு ஒரு தடவை தல்பியா சொல்றது ஃபரம். நியத்து செய்த பிறகு ஒரு தடவை தல்பியா சொல்றது ஃபரம். நம்முடைய ஹனஃபி மதஹபின் படி உம்ராவை எங்க நியத்து செய்யணும்னு சொன்னா, தொழுத பிறகு தொழுத இடத்துல அப்படியே நியத்து செய்யணும். ஆனா இன்றைக்கு விமானத்துல ஏறிய பிறகு நியத்து செய்யறதா சிறப்பு என்று பொதுவாக எல்லா உலமாக்களும் சொல்றாங்க. இப்ப நாம தொழுறது மெட்ராஸ்ல எங்க தங்கியிருப்போமோ, வீட்டிலயோ அல்லது எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கிறோமோ அங்க நாம நியத்து இஹ்ராமுடைய 2 ரக்அத் தொழுவோம். தொழுத அதே இடத்துலதான் நியத்து செய்யணும், அதான் சிறப்பு. ஆனா இன்றைக்கு பொதுவா அப்படி செய்ய வேண்டாம். நீங்க இஹ்ராமுடைய துணியை கட்டிக்கொண்டு நியத்து செய்யாம அப்படியே விமான நிலையத்துக்கு வந்துருங்க, விமானத்தில் ஏறி விமானம் புறப்பட்ட பிறகு நியத்து செய்யுங்க, அதான் இன்னைக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நாம தொழுத இடத்திலேயே நியத்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, தொழுத இடத்திலேயே நியத்து செஞ்சிட்டோம், உம்ராவை நியத்து செஞ்சிட்டோம், எல்லாம் நான் உம்ராவை நாடி விட்டேன், இதை எனக்கு லேசாக்குவாயாக, இதை என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று தொழுத இடத்துல நாம நியத்து செஞ்சிட்டோம்னு சொன்னா, ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விமானம் புறப்படுவது தாமதமாகிவிட்டாலோ, விமானம் புறப்படுவது காலதாமதமாகிவிட்டால்,
நாம ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் தள்ளி போற நிலைமை கூட ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, நீயத்து செய்து விட்டால் நாம அந்த ரெண்டு நாளும் எஹ்ராம்ல தான் இருக்கணும். எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட அத்தனையும் நாம பேணி நடக்கணும். அது கொஞ்சம் சிரமமா போயிடும், கஷ்டமா போயிடும். அப்படிங்கறதுனாலதான் விமானத்துல ஏறின பிறகு நீயத்து செய்யறது சிறப்பு. இப்ப நாம மெட்ராஸ்ல எங்க தங்கி இருக்கிறோமோ, தங்கி இருக்கிற இடத்துல எஹ்ராமுக்காக குளிச்சரணும், எஹ்ராமுடைய ரெண்டு ரக்காத்துகள் தொழுதரணும். எஹ்ராமுடைய ரெண்டு ரக்காத் தொழுத பிறகு அந்த கைக்கு அந்த நியத்து செய்யாம, உம்ராவுடைய நியத்து செய்யக்கூடாது, உம்ராவுடைய நியத்து செய்யாம அப்படியே விமான நிலையத்துக்கு வரணும். பிறகு விமானத்தில் ஏறி அமர்ந்த பிறகு, விமானத்தில் ஏறி அமர்ந்த பிறகு விமானம் புறப்படும் போது, வாகனம் புறப்படும் போது என்ன துவா ஓத வேண்டுமோ அந்த துவா ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், சுபஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது பொதுவாக எந்த வாகனத்தில் ஏறினாலும் வாகனம் புறப்படுவதற்கு முன்னால் இந்த துவா ஓதிக்கலாம். இப்ப நாம எஹ்ராமுடைய அந்த குனியை மட்டும் கட்டிக்கொண்டு உம்ராவுடைய நியத்து செய்யாம விமானத்துல ஏறி அமர்ந்தரணும். விமானம் புறப்படுகிற போது, வாகனம் புறப்படும் போது என்ன துவா ஓதணுமோ அந்த துவா ஓதணும். பிறகு விமானம் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால, விமானம் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால நாம உம்ராவுடைய நியத்து செய்து கொள்வது நல்லது. விமானம் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப நாம உம்ராவை நியத்து செஞ்சிடலாம். அல்லாஹும்ம இன்னி உரியதுல் உம்ரா, யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடி விட்டேன், அதை எனக்கு லேசாக்குவாயாக, தக்கப்பல்ஹா மின்னி, அதை என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று உம்ராவை நியத்து செய்து உடனே தல்பியா சொல்லணும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. நியத்து செய்து உடனே தல்பியா சொன்னாதான் எஹ்ராம் கட்டியவராக ஆவார். நியத்து செய்து தல்பியா சொன்னால்தான் எஹ்ராம் கட்டியவராக ஆவார். எனவே நியத்து செய்த உடனே தல்பியா சொல்லிடணும், தல்பியாவை தாமதப்படுத்த கூடாது. கொஞ்சம் கவனமா கேட்டுட்டீங்க. நியத்து செய்த உடனே தல்பியா சொல்லுங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ஒரு தடவை தல்பியா சொல்றது ஃபர்ஸ், தல்பியா சொல்லியாங்க. அப்ப விமானம் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துல உம்ராவை நியத்து செஞ்சிருங்க. நம்முடைய எல்லை, இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய எல்லை எதுன்னு சொன்னா எலம்லம். நம்ம விமானத்துல செல்லும் போது நம்முடைய எல்லை வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால சொல்லுவாங்க, நம்முடைய எல்லை வரப்போகுது நியத்து செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நியத்து செய்யலாம், அந்த எல்லை வரப்போகுது நியத்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அப்பயும் நியத்து செய்யலாம். ஆனா நம்ம ஆரம்பத்துல நியத்து செய்து கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அன்னைக்கு சொன்னேன், அந்த எல்லை வரக்கூடிய நேரத்துல ஒருவேளை நாம தூங்கிடலாம். பயண களைப்புல இங்கிருந்து புறப்பட்டு சென்றதிலிருந்து பல விதமான களைப்புகள் இருக்கும். அதனால வந்து அந்த நம்முடைய எல்லை வருவதற்கு முன்னால் அறிவிப்பு செய்வாங்க விமானத்துல, நம்முடைய எல்லை நெருங்கிடுச்சு உம்ராவை நியத்து செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒருவர் அசந்து தூங்கிட்டா, அசந்து தூங்கிட்டா, நம்முடைய எல்லைய நியத்து இல்லாம தாண்டிட்டோம்னு சொன்னா, நியத்து இல்லாம நாம உம்ராவுடைய நியத்து செய்யாம நம்முடைய எல்லையை தாண்டிட்டோம்னு சொன்னா, சட்டப்படி என்ன சட்டம் தான், திரும்ப நம்முடைய எல்லைக்கு வரணும், திரும்ப நம்முடைய எல்லைக்கு வந்துதான் உம்ராவை நியத்து செய்யணும். ஆனா விமானம் அடுத்து ஜித்தால போய் தான் இறங்கும். நம்ம ஜித்தால இருந்து திரும்பி நம்முடைய எல்லைக்கு வர முடியாது. நான் எலம்லம் எலம்லம் எங்களுடைய எல்லை, அந்த எல்லையில வந்து நான் உம்ராவை நியத்து செய்யறேன்னு சொல்லி திரும்பி வர முடியாது. அப்ப நாம அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னால நம்முடைய எல்லைக்கு முன்னால் நியத்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போ அதற்கு முன்னால நாம நியத்து செய்யறது நல்லது. காரணம், அந்த நேரத்துல நாம தூங்கிட்டோம்னு சொன்னா, நம்முடைய எல்லைய உம்ராவுடைய நியத்து இல்லாம தாண்டிட்டோம்னு சொன்னா என்ன செய்யணும்னா, திரும்ப நம்முடைய எல்லைக்கு வந்துதான் நியத்து செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதற்கு பகரமாக ஒரு குர்பானி கொடுக்கணும். இப்படி திரும்பி வரலன்னா ஒரு குர்பானி கொடுக்கணும். அதனால இந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருக்கிறதுனால பேணுதல் என்ன அப்படின்னு சொன்னா, விமானத்துல ஏறி அமர்ந்து விமானம் புறப்பட்ட சற்று நேரத்திலேயே நாம உம்ராதான் முதல்ல செய்ய போறோம். எனவே உம்ராவை நியத்து செஞ்சாரணும், யாரெல்லாம் நான் உம்ராவை நாடி நியத்து செய்து விட்டேன் என்று சொல்லி அதை எனக்கு லேசாக்கி என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று தல்பியா சொல்லியாரணும். இப்போ உம்ராவுடைய அமல்கள்ல ஒரு அமல் என்னது, நியத்து செய்யறது. உம்ராவுக்காக என்னங்க நியத்து செய்யறது. இப்போ உம்ராவுடைய எஹ்ராம் கட்டின பிறகு, நாம வந்து எஹ்ராம் கட்டிட்டோம், எஹ்ராம் கட்டுறதுன்னு சொன்னா உம்ராவை நியத்து செய்து தல்பியா சொல்றது, இதுதான் எஹ்ராம் கட்டுறது. இப்ப எஹ்ராம்ல வந்து ஐந்து விஷயங்கள் தடை செய்யப்பட்டது. எஹ்ராமில் ஐந்து விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இதையும் வந்து நாம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த விஷயங்கள் என்னங்க, ரொம்ப மனசுல பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இது. எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட ஐந்து விஷயங்களில் முதலாவது என்னன்னு சொன்னா, எஹ்ராம் கட்டின பிறகு தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. எஹ்ராம் கட்டின பிறகு தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்கள் தலை முகத்தை மூடக்கூடாது. இதுல ஆண்களுக்கு தான், தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது என்பதும் ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு அல்ல. பெண்களுடைய எஹ்ராமுடைய சட்டம் தனியா வரும்,
ஆண்களுக்கு என்னன்னு சொன்னா தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்த கூடாது. இரண்டாவது தலை முகத்தை மூடக்கூடாது, தலையோ அல்லது முகத்தையோ மூடக்கூடாது. இது இஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட மூன்றாவது விஷயம், நறுமணம் பூசுவது கூடாது. நறுமணம் பூசுறது எந்த விதமான நறுமணம் என்ன செய்யக்கூடாதுங்க, பூசக்கூடாது. உடம்பிலோ அல்லது ஆடையிலோ எஹ்ராமுக்கு முன்னால நறுமணம் பூசலாம், ஆனா எஹ்ராம் தரித்த பிறகு நறுமணங்கள் பூசுவது கூடாது. இது எஹ்ராம்ல தடுக்கப்பட்ட மூன்றாவது விஷயம். எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட நான்காவது விஷயம், மனைவியோடு உறவு கொள்வதோ அல்லது உறவை தூண்டக்கூடிய காரியங்களிலோ ஈடுபடக்கூடாது. உறவு கொள்வதும் உறவை தூண்டக்கூடிய எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னா, மனைவியோடு ஆசையாக பேசவும் கூடாது. மனைவியோடு ஆசையாக கூட பேசக்கூடாது, ஆசையாக கூட ஆசை வார்த்தைகளுக்கு கூட பேசக்கூடாது இஹ்ராமுடைய நிலையில். இது நான்காவது. ஐந்தாவது, வேட்டையாடக்கூடாது. இப்ப வேட்டையாடுறதுங்கிறதுலாம் இந்த காலத்துல கிடையாது, அது அந்த காலத்துல ஒட்டகங்கள்ல கழுதை வாகனம் என்னங்க இதுல வந்து ஹஜ்ஜுக்கு போவாங்க உம்ராவுக்கு போவாங்க. இப்ப காட்டு வழியா போகும்போது வேட்டையாடுறதுலாம் ஏற்படும். இஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னால், தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது, தலை முகத்தை மூடக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, பெண்களிடத்திலே உறவு கொள்வதும் உறவை தூண்டுகிற காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. இந்த ஐந்து விஷயங்களும் எஹ்ராம்ல தடை செய்யப்பட்டவைகள். இதுல பெண்களுக்குரிய எஹ்ராம் என்னன்னு சொன்னா, பெண்கள் எஹ்ராமில் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது. பெண்கள் எஹ்ராமில் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது. தலையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே பெண்கள் எல்லா காலத்திலும் தலையை மறைச்சுதான் இருக்கணும். ஒரு முடி கூட பெண்களுக்கு வெளியே தெரியக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைமுடியில் ஒரு முடி கூட வெளியே தெரியக்கூடாது. இதுதான் பெண்களுக்கான சட்டம். எல்லா நிலையிலுமே பெண்கள் தலையை மூடித்தான் இருக்கணும். அது எஹ்ராமுடைய நிலையில் என்றல்ல, எல்லா காலத்திலுமே பெண்கள் தலையை மறைச்சிருக்கணும். எஹ்ராமுடைய நிலையில் பெண்களுக்கான சட்டம் என்னன்னு சொன்னா, பெண்கள் முகத்தை மூடக்கூடாது எஹ்ராமுடைய நிலையில. ஆனா அந்த எஹ்ராமுடைய நிலையில பெண்கள் முகத்தை மூடக்கூடாது அப்படிங்கறத வச்சு இன்னைக்கு என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய காலத்துல பெண்களுக்கு கோஷா தேவையில்லை. எஹ்ராம்ல வந்து பெண்கள் முகத்தை மூடக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை வச்சு இன்னைக்கு மக்கள் என்ன வழங்கிட்டாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜில வந்து பெண்களுக்கு கோஷா கிடையாது, கோஷா முறை பேண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு வழங்கிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. பெண்கள் முகத்தை மூடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முகத்துல துணி படுற மாதிரி மூடக்கூடாது, முகத்தில் துணி படுற மாதிரி மூடக்கூடாது. ஆனா அதே நேரத்துல அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் கடந்து செல்லும் போது அல்லது அந்நிய ஆண்கள் பெண்களை கடந்து செல்லும் போது அந்த பெண்கள் தங்களுடைய முகத்தை ஒரு விசிறி போன்ற பொருளை கொண்டோ அல்லது முகத்தில் படாதவாறு முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். இதை என்ன ஆயிஷா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஹஜ்ஜத்துல் வதாஇல் இருக்கிற பொழுது, பெருமானாருடைய அந்த இறுதி ஹஜ்ஜில இருக்கிற பொழுது, அந்நிய ஆண்கள் எங்களை கடந்து செல்லும் போது நாங்கள் எங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்வோம். இப்ப அந்நிய ஆண்களுக்கு முன்னால முகத்தை திறந்து போடக்கூடாது. எப்ப எப்படி இங்கே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகத்தை மறைக்கணுமோ அதே போலதான் ஹஜ்ஜிலையும் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும். அது விசிறி போன்ற பொருளை கொண்டோ அல்லது முகத்தில் துணி படாதவாறு சற்று விலக்கி வைத்து தள்ளி வைத்து ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் முகத்தை மறைக்கணும். எனவே பெண்கள் முகத்தை மூடக்கூடாதுன்னு சொன்னா, முகத்துல துணி படக்கூடாது, முகத்தில் துணி படக்கூடாது. இதுதான் அதற்கு அர்த்தமே தவிர, அந்நிய ஆண்களுக்கு முகத்தை காட்டலாம் என்பது இதனுடைய பொருள் அல்ல. ஆனா இன்னைக்கு சாதாரணமா இங்கு கோஷா முறையை பேணக்கூடியவங்க கூட ஹஜ்ஜில வந்தா கோஷா முறையை பேணறது கிடையாது. இங்கு கோஷாவை பேணக்கூடியவர்கள் கூட ஹஜ்ஜில வந்தா பேணறது கிடையாது, ஹஜ்ஜில கோஷா தேவையில்லை என்று பெண்கள் விளங்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அடுத்து பெண்கள் செய்யக்கூடிய இன்னொரு பெரிய தவறு என்னன்னு சொன்னா, சாதாரணமா பெண்கள் என்ன விளங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்களுக்கு எஹராமோட இருக்கிற மாதிரி ஆண்கள் எப்படி தைக்கப்படாத ரெண்டு ஆடைகளை உடுத்திக் கொள்றாங்களோ அது மாதிரி பெண்களுக்கு எஹராமோடங்கிறது அந்த தலையில கட்டி கொள்றாங்க இல்லையா, தலையில கட்டிக்கிதான் பெண்களுக்கான எஹராமோட அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒது செய்யும் போது கூட அந்த துணியை விளக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு துணிக்கு மேல மசாஜ் செஞ்சுக்கிறாங்க. இந்த பெண்கள் அவங்களுடைய எஹராமோடன்னு எதை நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த தலையை மூடி மறைச்சு கட்டி இருக்கிறாங்க பாருங்க, இதான் நம்முடைய எஹராமோட, அதனால அது தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒது செய்யும் போது அந்த தலையில கட்டி இருக்கிற துணியை எடுத்து விடாம துணிக்கு மேல மசாஜ் செஞ்சுக்கிறாங்க. இப்படி மசாஜ் செஞ்சா ஹனஃபி மதப்படி தொழுகக்கூடாது. முடியலதான் மசாஜ் செய்யணுமே தவிர துணிக்கு மேல மசாஜ் செய்தா கூடாது. அதனால இது பல பெண்கள் இந்த தவற செய்யறாங்க. அவங்க தம்முடைய இஹ்ராமுடைய உடன் சொன்னா தலையில கட்டி இருக்கிற அந்த துணி தான், எனவே அந்த துணியை எடுக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒது செய்யும் போது கூட அந்த துணியை எடுக்காம
அந்த துணிக்கு மேல மசவு செய்யறாங்க. இப்படி மசவு செய்தால் அந்த மசவு கூடாது, மசவு கூடல் என்றால் தொழுகையும் கூடாது. அதனால பெண்கள் உது செய்யும் போது தலையில கட்டி இருக்கிற அந்த துணியை விளக்கி முடிக்கு மேலதான் மசவு செய்யணுமே தவிர துணிக்கு மேல மசவு செய்யக்கூடாது. இது பெண்கள் கண்டிப்பாக விளங்க வேண்டியவை. ஆக இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட விஷயங்கள் ஞாபகத்துக் கொள்ளணும். முதலாவது தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. ஒருத்தர் தெரியாம உடுத்திட்டா என்ன செய்யறது, தெரியாம தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்துட்டா என்ன செய்யறது, அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் மறந்து தைக்கப்பட்ட ஆடைகளை எதையாவது உடுத்தலாம். இங்க உள்ள பழக்கப்படி அங்க போய் இறங்கின உடனே டக்குன்னு யாராவது பனியனை தூக்கி போட்டாங்க, பனியனை தூக்கி போட்டாங்க, அல்லது மறந்து மூட்டை லுங்கி தூக்கி உடுத்துட்டாங்க, பழக்கத்துல அந்த மாதிரி ஏற்படலாம். அப்படி தைக்கப்பட்ட ஆடைகளை ஒருத்தர் உடுத்துட்டாருன்னா என்ன செய்யறது, இப்ப தெளிவா தெரிந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு எஹராமுடைய நிலையில் தைக்கப்பட்ட ஆடையை வந்து ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக உடுத்தார், தைக்கப்பட்ட ஆடையை ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக உடுத்தால் அவர் சாதாரணமாக ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும், ஏதாவது ஒரு தர்மம் அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மம் செய்யணும். ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக, அதாவது திடீர்னு மறந்து பனியனை போட்டாரு அல்லது மறந்து லுங்கியை கட்டிட்டாரு உடனே ஞாபகம் வந்துருச்சு கழட்டிட்டாரு, ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக தைக்கப்பட்ட ஆடைகளை பயன்படுத்தினால் அவர் ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும். ஞாபகத்துக் கொள்ளணும், தைக்கப்பட்ட ஆடையை அஹ்ராமுடைய நிலையில உடுத்திட்டாரு, ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக 12 மணி நேரத்திற்கு குறைவாக உடுத்தினார், ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக 12 மணி நேரத்திற்கு குறைவாக உடுத்தினால் அவர் சதகத்துல் ஃபித்ரா அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும். ஒரு மணி நேரத்துக்கு அதிகமா 12 மணி நேரத்திற்கு குறைவா ஒருத்தர் தைக்கப்பட்ட ஆடை உடுத்தி விட்டா சதகத்துல் ஃபித்ருடைய தர்மம் இருக்கு பாருங்க. இது அங்க உள்ள அங்க சதகத்துல் ஃபித்ரு 1 கிலோ 600 கிராம் கோதுமை அங்க சவுதியில என்ன விலையோ அந்த விலையை கேட்டு தர்மம் செய்யணும். ஒரு மணி நேரத்திற்கு அதிகமா 12 மணி நேரத்துக்கு குறைவாக. 12 மணி நேரம் ஒருவர் தைக்கப்பட்ட ஆடையை பயன்படுத்தி இருப்பாரே, எஹ்ராம் கட்டிய பிறகு மறந்து 12 மணி நேரம் பனியன் போட்டார், 12 மணி நேரம் மறந்து பனியன் போட்டாருன்னு சொன்னா அவர் அதற்காக ஒரு ஆடு குர்பானி கொடுத்தாகணும், பரிகாரமாக ஒரு ஆடு அவர் கொடுக்கணும். தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தினா இதான் சட்டம். மறந்து ஒருவர் தைக்கப்பட்ட ஆடை உடுத்தி விட்டால் ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக இருந்தா ஏதாவது ஒரு தர்மம், 1 ரூபாய் 2 ரூபாய் எப்படியும் கொடுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக 12 மணி நேரத்திற்கு குறைவாக இருந்தால் சதகத்துல் ஃபித்ர் நம்ம ஈதுல் ஃபித்ர்ல கொடுக்கிறோம் அந்த தர்மம் கொடுக்கணும். 12 மணி நேரம் ஒருவர் தைக்கப்பட்ட ஆடையை பயன்படுத்தி விட்டால் அவர் ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்தாக வேண்டும். ஆக இது நாம தெரிய வேண்டிய சட்டம். இந்த மாதிரி மறந்து தைக்கப்பட்ட ஆடைகளை பயன்படுத்திட்டோம் சொன்னா இந்த சட்டங்கள் என்ன ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அடுத்ததாக நம்ம சொன்னோம், அதாவது உடம்பில் இஹ்ராமுடைய நிலையில உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை களையக்கூடாது, உடம்பில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டக்கூடாது, உடம்பில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டக்கூடாது. ஒருத்தர் மறந்து வெட்டிட்டார், மறந்து ஒருத்தர் வெட்டிட்டார், அப்ப என்ன செய்யறது அப்படின்னா 5 விரலுக்கு குறைவாக வெட்டி இருந்தார், நகத்தை மறந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு பழக்க தோஷத்துல வெட்டிட்டாருன்னு சொன்னா 5 விரல்களுக்கு குறைவாக வெட்டினால் அவர் மீது சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு தர்மம் செய்யணும், சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு தர்மம் செய்யணும். 5 விரலை வெட்டிட்டாருன்னு சொன்னா ஒரு ஆடு பரிகாரமாக கொடுக்கணும், 5 விரலை வெட்டிட்டாருன்னு சொன்னா ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்தாகணும். ஆக இது எனக்கு ஞாபகம் வைக்க வேண்டிய சட்டம், மறந்து இந்த காரியங்களை நாம செஞ்சிடக்கூடாது. அதே போலதான் முகத்தை மூடுறது, தலையை மறைக்கிறது, இதையெல்லாம் 12 மணி நேரம் செஞ்சிட்டோம்னு சொன்னா ஒரு ஆடு கொடுக்கணும், 12 மணி நேரத்துக்கு குறைவாக இருந்தால் அதற்காக என்ன செய்யுங்க, சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு தர்மமாக கொடுத்தரணும். இது இஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட விளக்கப்பட்ட விஷயங்களுடைய விளக்கம். இப்ப நாம முதல் இஹ்ராம் அதாவது உம்ராவுடைய முதல் அமல் என்னன்னு சொன்னா உம்ராவை நியத்து செய்து தல்பியா சொல்வது. இப்ப நாம இஹ்ராம் கட்டிட்டோம், இவை அடுத்து நாம இனி ஜித்தா போய் அங்கிருந்து மக்கா செல்ல போகிறோம். இப்ப மக்கத்தில் முக்கரமா சென்ற உடனேயே உம்ராவுடைய 2வது அமல், உம்ராவுடைய 1 அமல் முடிஞ்சிருக்குது இஹ்ராம், உம்ராவுடைய 1 அமல் முடிஞ்சிருக்குது இஹ்ராம்னு சொன்னா உம்ராவை நியத்து செய்து தல்பியா செல்லணும். இஹ்ராம் கட்டின பிறகு 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. இனி என்னங்க இஹ்ராம் நாம மக்கத்தில் முக்கரமா போன உடனேயே உம்ராவுடைய 2வது அமல் ஆரம்பிக்கும். இனி மக்கா சென்ற உடனே நாம என்னங்க காபத்துல என்னங்க நாம மஸ்ஜிதுல் ஹராம் காபாவை பார்ப்பதற்காக நாம என்னங்க போவோம். இப்ப காபத்துல பார்க்கறதுக்காக போறதுக்கு சுன்னத்தான வழிமுறை என்னன்னு சொன்னா பாபு சலாம் வழியாக போறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில இருந்து பாபு சலாம் வழியாகத்தான் மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாபு சலாம்ல இருந்து பார்த்தோன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு தெரியும். பெருமானாருடைய வீடு இருந்த இடத்துலதான் இன்னைக்கு ஒரு லைப்ரரி கட்டி வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருந்த இடத்துல அங்க இன்னைக்கு என்னங்க ஒரு லைப்ரரி ஒரு நூலகம் ஒன்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பாபு சலாம்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு தெரியும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலிருந்து பாபு சலாம் வழியாகத்தான் காபத்துல்லாஹ் நுழைவாங்க. அதனால நாம இங்கிருந்து போன உடனே, மக்கா சென்ற உடனேயே என்னங்க, நாம பயண களைப்புகளுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு பொது செஞ்சுட்டு இனி அடுத்து நேரா எங்க செல்லணும்னு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு என்னங்க சொல்றோம், உம்ராவுடைய அடுத்த அமல் தவாஃப் செய்வதற்காக சொல்றோம். இனி மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழையும் போது பாபு சலாம் வழியாக நுழையணும். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது சாதாரணமாக இங்க எப்படி பள்ளிக்குள்ள நுழையும் போது துவா ஓதுவோமோ அதே போல அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்தி, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்தி என்று துவா ஓதி வலது காலை எடுத்து வைத்து நுழையணும். வலது காலை எடுத்து வைத்து அங்க நம்ம அவசரத்துல இந்த மாதிரி ஒழுக்கங்களோ பேனோ மறந்துடும், அங்க இந்த சுண்ணத்துக்கு கூட 100,000 நன்மை கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சுண்ணத்து தான், 100,000 நன்மை கிடைக்கும். அதனால நம்ம பயண கலைப்புல அங்க இருக்கிற அவசரத்துல இதை மறந்துடக்கூடாது. பாபு சலாம் வழியாக உள்ள நுழையும் போது வலது காலை எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது என்ன துவா ஓதணுமோ அந்த துவாவை ஓதிக்கொண்டு நுழைய வேண்டும். அந்த துவாவை ஓதிக்கொண்டு என்னங்க நுழையணும். அதே போல துவா ஓதுன பிறகு சலவாத் ஓதணும். பொதுவா பள்ளிக்குள்ள வரும்போது துவா ஓதுன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் ஓது ஒரு சுன்னத். பொதுவா அது யாருமே சொல்றது கிடையாது, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்குன்னு சொல்லி கொடுக்கறாங்க, அது எழுதி போடுறாங்க. ஆனா ஹதீஸ்ல சலவாத்தும் வருது. பள்ளியாசலுக்கு நுழையும் போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்குங்கிற துவாவுக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் என்று சலவாத்து சொல்வதும் பெருமானாருடைய சுன்னத். எனவே மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள என்னங்க உள்ள நுழையும் போது இந்த ஒழுக்கங்கள் என்னங்க பேணி நுழையணும். பாபு சலாம் வழியாக உள்ள போகும்போது நம்ம காபத்துல்லாவை நெருங்குறதுக்கு முன்னால பார்வையை தாழ்த்தி கொண்டே செல்லணும், பார்வை கீழே போட்டுக் கொண்டே என்னங்க செல்லணும். காபாவுக்கு பக்கத்துல வரும்போது முழுசா காபத்துல்லா பார்க்கிற மாதிரி வரும்போதுதான் பார்வையை உயர்த்தணும். அதற்கு முன்னால பார்வை உயர்த்தாம பார்வையை தாழ்த்தி கொண்டே என்னங்க செல்லணும். முதல்ல காபத்துல்லாவை பார்க்கும் போது காபத்துல்லா என்னங்க பார்த்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதிருக்கிறாங்க. இது எப்ப காபத்துல்லாவை பார்த்தாலும் இந்த துவா ஓதணும். அது ஒரு நீண்ட துவா, அது இப்ப புத்தகங்களை கூட அச்சடித்து வரும். காபத்துல்லாவை பார்த்த உடனே அல்லாஹும்ம ஜீத் ஹாதல் பைத் தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅஸீமன் வ பிர்ரன் வ மஹாபசன் வ ஜீத் மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு மிம்மன் ஹஜ்ஜஹு வ அதமரஹு தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅஸீமன் வ பிர்ரன் வ மஹாபா. இந்த துவாக்கள் வந்து சின்ன சின்னதுல கூட அச்சடிச்சிருப்பாங்க. காபாவை பார்த்த உடனே இந்த துவா ஓதணும். இந்த துவாவுனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அதை தமிழ்ல கூட சொல்லலாம். இந்த துவாவுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபத்துல்லாவை பார்த்த உடனே யா அல்லாஹ், இந்த ஆலயத்தினுடைய மதிப்பையும் இந்த ஆலயத்தினுடைய மகத்துவத்தையும் இந்த ஆலயத்தை பற்றி மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மேன்மையையும் நீ மேலும் மேலும் அதிகப்படுத்துவாயாக. காபான்னு சொன்னா எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு மகத்துவம் இருக்குது, எல்லாருடைய உள்ளத்திலும் காபாவை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கு இல்லையா. இப்ப காபாவை பார்த்த உடனே சொல்லணும், யா அல்லாஹ், இந்த ஆலயத்தை பற்றி உன்னுடைய இந்த வீட்டை பற்றி என்ன மக்களிடத்துல என்ன கண்ணியம் இருக்கிறதோ என்ன மகத்துவம் இருக்கிறதோ அந்த மகத்தை நீ அதிகப்படுத்துவாயாக. அதோடு யார் இந்த ஆலயத்தை தவாஃப் செய்து இந்த ஆலயத்தை ஹஜ் உம்ரா செய்து கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்ணியத்தை நீ அதிகப்படுத்துவாயாக. இதுதான் அந்த துவாவுடைய தமிழ் கருத்து. எனவே அரபியில நமக்கு ஞாபகம் வரலன்னு சொன்னா, காபத்துல்லாவை பார்த்த உடனே இந்த துவாவை தமிழ்ல கூட நாம சொல்லிக்கொள்ளலாம். காபத்துல்லாவை பார்க்கும் போது கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும். காபத்துல்லாவை பார்க்கும் போது கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும். இது ஹதீஸ்ல பல கிதாபுகள்ல வந்திருக்குது. எனவே காபத்துல்லாவை பார்த்த உடனே பொதுவான துவாக்கள் கேட்கணும். எல்லா சமுதாயத்திற்கும், நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் அத்தனை பேருக்கும் நன்மையை வைக்கக்கூடிய துவாக்கள் என்னவோ அந்த துவாவை கேட்கணும். அதுல துமர் ரதியல்லாஹுவர்கள் காபாவை பார்க்கும் போது அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் ஃபஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் இந்த துவாவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உம்ராவுடைய அமல்களில், உம்ராவுடைய நாலு அமல்களில் முதலாவது இஹ்ராமை பற்றி, உம்ராவை நியத்து செய்வது எப்படி, இஹ்ராம் கட்டுவதனுடைய சுன்னத்தான முறைகள் என்ன, அதை பற்றி விவரங்கள் சொல்லப்பட்டது. மேற் சொன்ன முறையில் இஹ்ராம் கட்டிய பிறகு மக்கா முக்கர்ரமா சென்ற பிறகு அங்கு பாபு சலாம் வழியாக மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் செல்லும் போது பள்ளிக்குள் செல்லும் போது ஓத வேண்டிய அந்த துவாவை ஓதிக்கொள்வது, பிறகு காபத்துல்லாவை பார்த்த உடனேயே அல்லாஹும்ம ஜீத் ஹாதல் பைத் என்ற அந்த துவாவை ஓதிக்கொள்வது, காபத்துல்லாவை முதலிலே பார்க்கும் போது ஓதுகிற அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும் என்று பல ஹதீஸ்களிலே வந்துள்ளது. எனவே காபத்துல்லாவை பார்த்த உடனேயே பயனுள்ள துவாக்கள், மிக நல்ல விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். பிறகு
தவாஃபினுடைய இரண்டாவது அமல், அதாவது உம்ராவுடைய இரண்டாவது அமல். உம்ராவுடைய ஒரு அமல் இஹ்ராம் முடிந்திருக்கிறது, உம்ராவுடைய இரண்டாவது அமல் தவாஃப் செய்வது. தவாஃபினுடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இன்றைக்கு மக்கள் தவாஃபிலே அதிகமாக தவறுகள் நடக்கிறது, தவாஃபிலே பல தவறுகள் மக்கள் செய்கிறார்கள். இந்த தவறுகளின் காரணமாக அவர்களுடைய தவாஃபை கூட கூடாமல் ஆகிவிடுகிறது, நிறைவேறாமல் ஆகிவிடுகிறது. எனவே தவாஃபினுடைய அந்த சுன்னத்தான முறை எப்படி தவாஃப் செய்தால் கூடுமோ அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். தவாஃபை ஆரம்பிக்கிற சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னால், ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்று தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். நாம் உள்ளே வந்தவுடனேயே ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்று தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். காபத்துல்லாவுடைய நான்கு மூலைகள், காபத்துல்லாவிற்கு நான்கு மூலைகள் இருக்கிறது. அதிலே முதல் மூலை காபத்துல்லா என்று சொன்னால், இந்த மூலை இருக்கிறது, இதான் ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற மூலை. ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற மூலை இந்த மூலை. இது காபத்துல்லாவுடைய முதல் மூலை ஆகும். காபத்துல்லாவுடைய முதல் மூலை என்பது இந்த ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற மூலை. இதை காபத்துல்லாவுடைய முதல் மூலை என்று சொல்வார்கள். இரண்டாவது மூலைக்கு பேர் ருக்ன ஐராக்கி என்று சொல்வார்கள். காபத்துல்லாவுடைய இரண்டாவது மூலை ருக்ன ஐராக்கி, மூன்றாவது மூலை ருக்ன ஷாமி, நான்காவது மூலை ருக்ன யமானி. இப்படி காபத்துல்லாவுடைய நான்கு மூலைகள். அந்த மூலைகளுடைய எண்ணிக்கை இங்கிருந்து ஆரம்பிக்கும். எந்த மூலையிலே ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலை, அதுதான் காபத்துல்லாவுடைய முதல் மூலை. இரண்டாவது மூலைக்கு ருக்ன ஐராக்கி என்று சொல்வார்கள். மூன்றாவது மூலைக்கு ருக்ன ஷாமி என்று சொல்வார்கள். நான்காவது மூலைக்கு ருக்ன யமானி என்று சொல்வார்கள். இப்படி காபத்துல்லாவிற்கு நான்கு மூலைகள், முதலாவது மூலை அது, இரண்டாவது மூலை, மூன்றாவது மூலை, நான்காவது மூலை. இப்படி நான்கு மூலைகள் காபத்துல்லாவுக்கு இருக்கிறது. இப்ப தவாஃபினுடைய சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னால், தவாஃபை ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஹஜர் அஸ்வதுக்கள் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு நேராக வந்து நிற்க வேண்டும். ஹஜர் அஸ்வத் எந்த மூலையிலே பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலைக்கு நேராக வந்து நிற்க வேண்டும். தொழுகையின் போது கைகளை எப்படி உயர்த்துகிறோமோ, தொழுகைக்காக நாம் எப்படி கைகளை உயர்த்துகிறோமோ அதே போல கையை உயர்த்தி கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், தொழுகைக்கு கைகளை உயர்த்தும் போது எப்படி உயர்த்துகிறோமோ அதே போல கைகளை உயர்த்தி கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்ன வண்ணமாக ஹஜர் அஸ்வதை நோக்கி வர வேண்டும். நேராக ஹஜர் அஸ்வதை வந்து அதில் இரண்டு கைகளை வைத்து முத்தமிட வேண்டும். ரெண்டு கைகளையும் வைத்து முகத்தை பதித்து ஹஜர் அஸ்வதை முத்தமிட வேண்டும். ஹஜர் அஸ்வதை தொட்டு முத்தமிட்ட பிறகுதான் அப்படின்னு சொன்னா, தவாஃபின் போது இந்த ஹஜர் அஸ்வத் எங்கு பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு வரும்போது மட்டும்தான் காபத்துல்லாவை முன்னோக்கணும். தவாஃப் செய்யும் போது தவாஃபுடைய ஏழு சுற்றுகளிலுமே ஹஜர் அஸ்வத் எங்கு பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலைக்கு வரும்போது மட்டும்தான் காபத்துல்லாவை முன்னோக்கணும், காபத்துல்லா முன்னோக்கணும். மற்றபடி தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது காபத்துல்லாவை முன்னோக்க கூடாது. தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்க சுத்திக்கிட்டு இருக்கிற பாருங்க, சுத்தக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் காபத்துல்லாவை முன்னோக்க கூடாது. அப்படி தவாஃப் சுத்தி கொண்டிருக்கும் போது காபத்துல்லாவை நெஞ்சை கொண்டு முன்னோக்கினால் அந்த சுற்று கூடாது. திருப்பி ஆரம்பத்தில் ஹஜர் அஸ்வதில் இருந்து ஆரம்பிக்கணும், ஆரம்பத்தில் ஹஜர் அஸ்வதில் இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இன்னைக்கு சாதாரணமா மக்கள் இந்த தவற செய்யறாங்க. மக்கள் சாதாரணமாக தவாஃப் செய்யும் போது என்ன செய்யறாங்கன்னா, காபத்துல்லாவை முன்னோக்கிடுவாங்க இடையில. அப்படி தவா செஞ்சு கொண்டிருக்கும் போது காபத்துல்லாவை முன்னோக்கினால் அந்த சுற்று கூடாமல் போய்விடும். திருப்பி ஹஜர் அஸ்வத் மூலையிலிருந்து தவாஃப ஆரம்பிக்கணும். அதனால தவாஃபுடைய ஏழு சுற்றுகளிலுமே அந்த ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு வரும்போது மட்டும்தான் நாம நெஞ்சை கொண்டு காபத்துல்லாவை முன்னோக்கணுமே தவிர இடைப்பட்ட நேரங்களில் காபத்துல்லாவை முன்னோக்குவது கூடாது. அதே போல காபத்துல்லாவை பார்ப்பதும் கூடாது. முகத்தால பார்க்கறது, இப்படியே காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே தவாஃப் செய்யறது, முன்னான பார்த்துட்டு தான் தவாஃப் செய்யணுமே தவிர காபத்துல்லாவை பார்த்து கொண்டு தவாஃப் செய்வது மக்ரூஹ். காபத்துல்லாவை பார்த்து கொண்டே தவாஃப் செய்வது மக்ரூஹ். நமக்கு முன்னானுள்ள பகுதியை பார்த்து கொண்டு தான் தவாஃப் செய்யணும். ஆனா இன்னைக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் என்ன செய்வாங்க, செய்வாங்க. நாம இந்த தவற செய்யக்கூடாது. இப்ப உம்ராவுடைய இரண்டாவது அமல் என்னன்னு சொன்னா, நேராக அந்த ஹஜர் அஸ்வத் கல் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு வந்து ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவது போல சைகை செய்து தவாஃபுடைய அந்த உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் ஆரம்பிக்கும் போது உம்ராவுடைய தவாஃப் செய்கிறேன் என்று நியத்து செய்தவனாக, உம்ராவுடைய
தவாஃப் செய்கிறேன் என்று நியத்து செய்தவனாக தவாஃப் ஆரம்பிக்கணும். இந்த தவாஃப்ல வந்து மொத்தம் வந்து 9 தடவை, மொத்தம் 9 தடவை ஹஜர் அஸ்வதை இப்படி என்னங்க செய்கை செய்யணும். 9 தடவை ஹஜர் அஸ்வதை செய்கை செய்யணும். அதாவது தவாஃபை ஆரம்பிக்கிற போதும் தவாஃபை ஆரம்பிக்கிற போதும் ஹஜர் அஸ்வதை செய்கை செய்து இந்த கையை முத்தமிட்டுதான் தவாஃப் ஆரம்பிக்கணும். அதே போல ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும், ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து கைகளை என்ன செய்யணுங்க, தூக்கி உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஹஜர் அஸ்வதை செய்கை செய்யணும். நம்ம தவாஃபுடைய ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து கைகளை உயர்த்தி செய்கை செய்யணும். தவாஃப் முடிச்சிடணும். 7 சுற்றுகளை கொண்டு தவாஃப் முடிச்சிடணும். இந்த 7 சுற்றுகளிலும் ஏதாவது ஒரு திக்ர் ஓதலாம். யாராருக்கு என்ன திக்ர் தெரியுமோ அந்த திக்ர் ஓதலாம். சுருக்கமா 3 அங்கிலியமா ஓதிக்கொள்ளலாம். அல்லது நினைவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு 7 சூரா ஓதிக்கொள்ளலாம். தவாஃபுடைய 1st சுற்று, 2nd சுற்று, 3rd சுற்று அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு சுற்றுலையும் 1 சூரா. அதுக்கு லேசான வழிமுறை என்னன்னு சொன்னா குரானுடைய கடைசி 7 சூராக்கள், குரானுடைய கடைசி 7 சூரா ஓதிக்கொள்ளலாம். ஒவ்வொரு சூரா வைத்துக்கிட்டோம்னு சொன்னா முதல் ரக்காத்துல 1 சூரா, 2nd ரக்காத்துல 1 சூரா, 3rd ரக்காத்துல 1 சூரா. இது சுற்றுக்கள் வந்து மறக்காமல் இருப்பதற்கு லேசான வழிமுறை என்னன்னு சொன்னா அந்த கடைசி 7 சூராவை ஏன் வச்சுட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் 1 சூராங்கிற விதத்துல 7 சுற்றுக்கள்ல 7 சூரா ஒதுக்கொள்ளலாம். இப்ப குறிப்பிட்ட திக்ர்கள், குறிப்பிட்ட துவாக்கள் என்பது சுண்ணத் எதுவும் கிடையாது. நீ சாதாரணமா புத்தகங்களை அடிச்சிருக்கிறாங்க, அந்த புத்தகத்தை பார்த்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா அல்லாஹை மகத்துவப்படுத்தக்கூடிய, அல்லாஹை மகிமைப்படுத்தக்கூடிய கலிமாத்துகளை ஓதி இருக்கிறாங்க. எனவே தவாஃபுடைய சுற்றுக்கள்ல யாருக்கு என்ன தெரியுமோ, என்ன துவா தெரியுமோ, என்ன திக்ர் தெரியுமோ அந்த திக்ர்களை, அந்த துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். இன்ன துவா தான் ஓத வேண்டும் என்பது கிடையாது. ஆக இந்த முறையில சுன்னத்தான இந்த முறையில காமத்திலாவது 7 சுற்று தவாஃப் செய்து முடிச்சிடணும். முடித்த பிறகு தவாஃபுடைய 2 ரக்அத்துகள், தவாஃபுடைய 2 ரக்அத்துகள் ஹனபி மதுஹபின் படி இது வாஜிப். தவாஃப் செய்து முடித்த உடனே பொதுவா எப்ப தவாஃப் செய்தாலும் தவாஃபுடைய 2 ரக்அத்துகள் தொழுவது வாஜிப். இப்ப நம்ம உம்ராவுடைய தவாஃபு முடிச்சிருக்கோம். உம்ராவுடைய தவாஃபு முடித்த உடனேயே தவாஃபுடைய 2 ரக்அத்துகள் தொழணும். தவாஃபுடைய 2 ரக்அத்துகள் தொழணும். இந்த தவாஃபுடைய 2 ரக்அத்திலும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த 2 சூரா ஓதுறதா என்னங்க சுன்னத். இப்ப தவாஃபுடைய 2 ரக்அத்தை எங்க தொழணும் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம இப்ராஹிமுக்கு பின்னால தொழுதிருக்கிறாங்க. மகாம இப்ராஹிமுக்கு பின்னால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுடைய 2 ரக்அத்தை தொழுதிருக்கிறாங்க. எனவே தவாஃபு முடிச்ச உடனேயே வத்தஹிது மி மகாம இப்ராஹிம முஸல்லா இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மகாம இப்ராஹிம் இருக்கிற இடத்துக்கு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபு முடித்த பிறகு இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வத்தஹிது மி மகாம இப்ராஹிம முஸல்லா இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம இப்ராஹிமுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து மகாம இப்ராஹிமுக்கு பின்னாலே தவாஃபுடைய 2 ரக்அத்து தொழணும். இந்த தவாஃபுடைய 2 ரக்அத்து தொழுத பிறகு துவா செய்யக்கூடாது. நான் வைத்துக்கொள்ளணும். பொதுவாக எப்பவுமே தொழுதா துவா செய்யறது சுன்னத்து. எப்பவுமே ஒரு நஃபில் தொழுக தொழுதாலோ ஒரு சுன்னத் தொழுக தொழுதாலோ தொழுது முடித்த உடனே துவா செய்யறது சுன்னத். ஆனா இந்த தவாஃபுடைய 2 ரக்அத்து முடித்த பிறகு துவா செய்யக்கூடாது. தவாஃபுடைய 2 ரக்அத்து முடிச்சோடனே துவா செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னா தவாஃபுடைய 2 ரக்அத்து முடிச்ச உடனே திரும்ப ஹஜர் அஸ்வது பதிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிக்கு நேரா வரணும். பதிக்கு நேரா வரணும். வந்து மறுபடியும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற கைகளை உயர்த்தி முத்தமிட்டுக் கொள்ளணும். மொத்தம் 9 தடவை. 9 தடவைக்கு ஹஜர் அஸ்வத முத்தமிடணும் அல்லது இஷாரா செய்யணும், செய்கை செய்யணும். நம்ம தவாஃப் 7 சுற்று முடியும் போது ஏற்கனவே 8 தடவை ஹஜர் அஸ்வத நோக்கி இஷாரா செஞ்சிருக்கிறோம், செய்கை செஞ்சிருக்கிறோம். இனி தவாஃபுடைய 2 ரக்அத்து முடிச்ச உடனே நேரா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கைகளை ஒத்தி கொள்ளணும். மொத்தம் 9 தடவை இந்த மாதிரி செய்யணும். இனி தவாஃபுடைய 2 ரக்அத்துகள் முடித்த உடனே அடுத்து சை செய்வதற்கு முன்னால ஜம்ஜம் தண்ணி குடிக்கணும். சை செய்யறதுக்கு முன்னால தவாஃப், அதாவது உம்ராவுடைய 2 அமல் முடிஞ்சிருச்சு. இஹ்ராம் பத்தி சொல்லிட்டோம், அடுத்து உம்ராவுடைய தவாஃப் முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய தவாஃப் முடிச்ச உடனே உம்ராவுடைய வாஜிபான 2 ரக்அத்துகள் தொழணும். தொழுத பிறகு ஹஜர் அஸ்வதுக்கு நேரா வந்து என்னங்க இஷாரா செய்யணும். தவாஃபுடைய 2 ரக்அத்துகளை முடிச்ச உடனே ஜம்ஜம் தண்ணியை குடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முனாஃபிக்குகளால் ஜம்ஜம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க முடியாது. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள், அவர்களால் ஜம்ஜம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க முடியாது. எனவே ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா வயிறு நிரம்ப ஜம்ஜம் தண்ணீரை குடிப்பதுதான். இப்ப யார் முனாஃபிக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜம்ஜம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க முடியாது. இப்ப இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க
ஒரு மனிதன் கங்கம் தண்ணீரை குடிக்கும் போது நான் முனாஃபித் இல்லை, நான் முனாஃபித் இல்லை என்று சொல்லிக்கொண்டே குடிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகள் நயம் செய்கிறதனால் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது நான் முனாஃபித் இல்லை, நான் முனாஃபித் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு அதிகமாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது, எவ்வளவு அதிகமாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக என்ன ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கணும். என காரணம் வயிறு நிரம்ப குடிக்கிறது சுன்னத். ரெண்டாவது, ஜம்ஜம் தண்ணீரை ஒரு மனிதன் எந்த நியத்திற்காக குடிக்கிறானோ, எந்த நோக்கத்தில குடிக்கிறானோ அந்த நோக்கத்திலே என்னங்க அந்த நோக்கம் நிறைவேறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானே, மா உ ஜம்ஜம் லிமா ஷரிபலஹு, ஜம்ஜம் தண்ணீர் எந்த நியத்திலே குடிக்கப்படுகிறதோ, எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானே. எனவே ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது சஹாபாக்கள் இருந்து பெரியார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியத்தில குடிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நியத்தில குடிச்சிருக்கிறான். சில இமாம்கள் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் கலிமா ஷஹாதத்தோடு மௌத்தாகணும், கலிமாவோடு மௌத்தாகணும் அந்த எண்ணத்திற்காக வேண்டி சில பேர் ஜம்ஜம் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்துல ஜம்ஜம் தண்ணி குடிச்சிருக்கிறான். இப்போ உயர்வான எண்ணங்கள் என்ன செய்யணும், ஜம்ஜம் குடிக்கணும். அடுத்து ஜம்ஜம் குடித்த பிறகு இனி சஹா மர்வாவில் சை செய்வதற்காக வேண்டி வர்றது. இது உம்ராவுடைய மூன்றாவது அமல். எஹ்ராம், அடுத்து தவாஃப், தவாஃபுடைய வாஜிபான ரெண்டு ரக்காத்து, இனி அடுத்து உம்ராவுடைய மூன்றாவது அமல் என்னன்னு உம்ராவுடைய சை சேரும். இப்ப சாயி பத்தி ஏற்கனவே அது வாஜிப், உம்ராவில் ரெண்டு பரது ரெண்டு வாஜிப், எஹ்ராம் பரது தவா பரது, அப்புறம் சாயி செய்யறது வாஜிப். இப்ப சாயி செய்வதற்காக வேண்டி அந்த சஃபா குன்றுக்காக நம்ம என்னங்க வரணும், சஃபா பாபு சஃபா இருக்கும், சஃபா வாசல் என்று இருக்கும். அந்த சஃபா வாசலுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே வந்தாங்க, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லா. சஃபா மர்வா ஆகிய இரண்டும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது, அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் கட்டுப்பட்டது என்ற இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு வந்திருக்கிறான். இப்ப நாம அந்த ஜம்ஜம் தண்ணியை குடிச்சிட்டு சைக்காக வரும்போது அந்த சஃபா மலைக்கு ஏறும்போது இந்த ஆயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லா என்ற இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே அந்த சஃபா குன்றின் மீது நாங்க ஏறணும். சஃபா மீது ஏறி நின்று கொண்டு நேரம் பார்த்தோம்னா காபத்துலா தெரியும். சஃபால ஏறி நின்று பார்க்கும்போது காபத்துலா தெரியும். அங்கு ஏறி நின்று கொண்டு முதல்ல காபத்துலாவை பார்த்து கொண்டு துவா செய்யணும். ஏன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடங்களில், துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இடங்களில் அதுவும் ஒன்று. இப்ப சஃபால ஏறி நின்று காபத்துலாவை பார்த்த உடனமாக துவா செய்யணும். துவா முடித்த பிறகு உம்ராவுடைய சை செய்கிறேன் என்று நியத்து செய்த உடனமாக சையை ஆரம்பிக்கணும். சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு என்னங்க சை ஆரம்பிக்கணும். அப்படி சை செய்யும் போது ஆண்கள் அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, பச்சை விளக்கு போட்டிருப்பாங்க. அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட இடத்துல மட்டும் ஆண்கள் சற்று வேகமாக நடக்கணும், பெண்கள் வந்து சாதாரணமாகத்தான் நடக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில அதற்கு முன்னாலையும் பின்னாலையும் எப்படி சாதாரணமாக நடப்பாங்களோ அதே மாதிரி நடந்துதான் வரணும். ஆண்கள் மட்டும் அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில போகும்போதும் சரி திரும்பி வரும்போதும் சரி அந்த பகுதியில கொஞ்சம் வேகமாக நடக்கணும். அதற்குதான் சைன் சொல்ல, சைனா ஓடுறது, வேகமா நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம சஃபாவில இருந்து சை ஆரம்பிக்கும் போது அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில வரும்போது ஆண்கள் கொஞ்சம் வேகமா என்ன செய்யுங்க நடக்கணும். இப்ப மருவா போய் சேர்ந்தரணும், சஃபாவில இருந்து மருவா வந்தரணும், ஒரு சுற்று ஆயிடுச்சு. அங்க மருவா குண்டின் மீது ஏறி நின்று அங்கேயும் சுபலாவை முன்னோக்கி என்னன்னு ஒரு சிறிய துவா செய்யணும், ஒரு சிறிய துவா செய்யணும். திருப்பினா மருவாவில இருந்து எங்க வரணும், சஃபாவுக்கு வரணும், மருவாவில இருந்து சஃபா. திரும்பி வரும்போதும் அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில ஆண்கள் வேகமா நடக்கணும், பெண்கள் சாதாரணமாக நடக்கணும். திருப்பி சஃபாவுக்கு வந்துடணும், சஃபால வந்து மறுபடியும் துவா செய்யணும். இப்படி ஏழு சுற்றிலையுமே ரெண்டு, அந்த சஃபாவுக்கு வரும்போதும் துவா செய்யணும், மருவாவுக்கு வரும்போதும் என்னங்க துவா செய்யணும். இப்படி துவா செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. இவ்வாறு என்னங்க சஃபாவிலிருந்து மருவா ஒரு சுற்று, மருவாவிலிருந்து சஃபா ஒரு சுற்று, இதே மாதிரி ஏழு தடவை என்னங்க சை செய்யறோம். கடைசி சுற்றின் போது என்னங்க நம்ம முடிக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னா துவா செஞ்சு முடிச்சிடறோம். சாயினுடைய வாஜிபான சாய் என்னங்க உம்ராவுடைய வாஜிபான அமல் சாய், அது ஏழு சுற்றுக்கள் என்னங்க முடிஞ்சிருக்கு. இந்த சாய்க்கு வந்து ஒது நிபந்தனை அல்ல, தஹாரத்துக்கு தான் ஒது நிபந்தனை, அதாவது தவாஃபுக்கு தான் ஒது வந்து நிபந்தனை. தவாஃப் செய்யும் போது கண்டிப்பா ஒது இருக்கணும், சுத்தம் இருக்கணும். ஆனா சாயை பொறுத்த வரைக்கும் சாய்க்கு ஒது செய்து கொள்வது சுன்னத்து தான், கட்டாயம் இல்ல, நிபந்தனை அல்ல. ஏன்னா ஒருத்தர் சாய் செஞ்சிட்டு இருக்கும் போது அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா, ஏன்னா நாம ஜம்ஜம் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால, ஜம்ஜம் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால சை செய்யும் போது ஒரு சிலருக்கு அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்படி சை செய்யும் போது அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால்
இடையில நிறுத்திட்டு என்ன செய்யணும் சொன்னா சிறுநீர் கழிப்பதற்காக வந்துடலாம். வந்துட்டு என்ன செய்யலாம், உதவி செஞ்சுட்டோ அல்லது உதவி செஞ்சுட்டு வரது நல்லது. திருப்பி என்ன செய்யலாம் சொன்னா வந்து விட்ட இடத்துல இருந்து அப்படியே தொடரலாம். சரி செய்யும் போது யாருக்காவது அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க அப்படியே நிறுத்திட்டு என்ன செய்யலாம், சிறுநீர் கழிப்பதற்காக போயிட்டு பொதுவு செஞ்சுட்டு வந்து என்ன செய்யலாம் சொன்னா சை எங்க நிறுத்தினாங்களோ எந்த இடத்துல விட்டாங்களோ அதே இடத்திலிருந்து திருப்பி என்னங்க செய்து கொள்ளலாம். ஆக இது உம்ராவுடைய மூன்றாவது அமல், உம்ராவுடைய வாஜிபான சாய். இந்த சாயை முடிச்சிட்டோம். இனி உம்ராவுடைய ஒரே ஒரு அமல் தான் இருக்குது, உம்ராவுடைய ஒரே ஒரு அமல். சாய்க்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தலைமுடிய என்னங்க மொட்டை அடிக்கணும் அல்லது தலைமுடியை குறைப்பு கொள்ளணும். மொட்டை அடிக்கிறத சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்காக மூன்று முறை துவா செஞ்சாங்க. யார் தலைமுடியை குறைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒரு தடவை துவா செஞ்சாங்க. எனவே தலைமுடியை மொட்டை அடிக்கிறதா சிறந்தது. சை செஞ்ச பிறகு மொட்டை அடிச்சிடறது. இப்ப மொட்டை அடிச்சிடும்னு சொன்னா நம்ம எஹ்ராம்ல இருந்து விடுபட்டுட்டோம். இதோட என்னங்க எஹ்ராம் புரிஞ்சுக்கிச்சு. இனி எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட என்னென்ன இருந்துச்சோ, எஹ்ராம்ல விளக்கப்பட்டவைகள் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப நமக்கு ஹலால் ஆயிடுச்சு. இப்ப நம்முடைய உம்ரா முடிஞ்சு போச்சு. மொட்டை அடிச்சவன என்னங்க உம்ரா நமக்கு முடிஞ்சிருச்சு. மொட்டை அடிச்சவன என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பி காபத்துல்லாவுக்கு வரணும். மொட்டை அடிச்சு நம்ம எஹ்ராமுடைய அமலை முடிச்சுட்டோம், உம்ராவுடைய அமல்கள் முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய எஹ்ராமில் இருந்து நாம வெளியே வந்துட்டோம், உம்ராவுடைய அமல்ல இருந்து விடுபட்டுட்டோம். மொட்டை அடிச்சவன அடுத்து திருப்பி என்ன செய்யணும் சொன்னா காபத்துல்லாவுக்கு வரணும். காபத்துல்லாவுக்கு வந்து காபத்துல்லாவில முல்தசம் என்ற ஒரு பகுதி இருக்குது. முல்தசம் என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த முல்தசம் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா இது காபத்துல்லாவுடைய அதாவது இந்த ஹஜர் அஸ்வதுக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட சுவர் தான் முல்தசம். முல்தசம் அப்படிங்கிறது இதுதான் ஹஜர் அஸ்வத் இங்க இருக்குது, காபத்துல்லாவுடைய வாசல் இங்க இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் முல்தசம். இந்த முல்தசம் வந்து ரொம்ப விசேஷமான இடம். அதாவது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு இடம் எதுன்னு சொன்னா முல்தசம். ஹஜர் அஸ்வதுக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட ஒரு சுவர் அது, இடைப்பட்ட ஒரு சுவர் அது, அதான் முல்தசம். அந்த சுவரை வந்து அணைத்துக் கொண்டு துவா செய்யணும். இந்த சுவரை நல்லா கட்டி அணைத்துக் கொண்டு என்னங்க துவா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முல்தசம்ல கேட்கப்படுகிற எந்த துவாவும் மறுக்கப்படுவதில்லை, முல்தசம்ல கேட்கப்படுகிற எந்த துவாவும் மறுக்கப்படுவதில்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர்களும் சொல்றாங்க நாங்க அந்த முல்தசம்ல போய் துவா செஞ்சோம், எங்களுடைய எல்லா துவாக்களுமே இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம். முல்தசம்ல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க முல்தசம்ல துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க அந்த இடத்துல துவாக்கள் அத்தனையுமே, நாங்க செஞ்ச துவாக்கள் அத்தனையுமே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல துவா செய்யறது மிக விசேஷமானது. இப்ப பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னா மக்கள் எங்க அதிகமா முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா ஹஜர் அஸ்வதுல அதிகமா முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க, ஹஜர் அஸ்வதுல முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது காபத்துல்லாவுடைய வாசலை தொடர்றதுல மக்கள் முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா காபத்துல்லாவுடைய வாசலை தொடுவது அவ்வளவு அப்படி சின்னத்தான ஒரு அமல் ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டு இடங்களிலே மக்கள் முண்டி அடிப்பாங்க. ஆனா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் தான் முல்தசம். அதான் உண்மையிலுமே ரொம்ப விசேஷமான இடம். அந்த இடத்துடைய சிறப்பு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. இந்த முல்தசமுடைய சிறப்பு இருக்கிறது அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. இப்ப ஹஜர் அஸ்வதுலையும் அந்த காபத்துல்லாவுடைய வாசல்லையும் மக்கள் முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த முல்தசம்ல பெரும்பாலான மக்கள் அதனுடைய விசேஷம் தெரியாது. அதனால அங்க நாம நின்னோம்னு சொன்னா முல்தசமுக்கு பக்கத்துல நின்னோம்னு சொன்னா யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நாம வெயிட் பண்ணோம்னு சொன்னா அவங்க இறங்கின உடனே நாம அப்படியே போய் என்ன பிடித்துக்கிறோம். இந்த முல்தசம்ல நமக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நாம அந்த நேரத்தை என்னங்க பயன்படுத்திக்கிறோம். அதாவது ஒரு பத்து பேர் நிப்பாங்க, வரிசையா நிப்பாங்கன்னு சொன்னா ஒருத்தருக்குன்னு ஒருத்தரா இறங்கிட்டே இருப்பாங்க. முல்தசம்ல நமக்கு இடம் கிடைச்சுன்னு சொன்னா அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதி காபத்துல்லாவை அணைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் என்னங்க நம்ம என்னென்ன துவாக்கள் நம்ம கேட்கிறோமோ எல்லாவற்றையும் என்னங்க கேட்டாலும் ஒரு தாயை குழந்தையை அணைத்துக் கொண்டு, ஒரு தாயை வந்து குழந்தையை அணைத்துக் கொண்டிருந்தா என்ன உணர்வு இருக்குமோ அதே உணர்வுல நம்ம என்ன செய்யணும் சொன்னா முல்தசம்ல என்னங்க துவா செய்யணும். எனவே இந்த முல்தசம் துவாவை நம்ம என்னங்க பெரும்பாலானவர்கள் அதை தவிர்க்கிறாங்க. முல்தசம்ல துவா செய்யறது கிடையாது. அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து பயந்துறாங்களோ நமக்கு தெரியல. ஆனா இந்த முல்தசம் வந்து விசேஷமான ஒரு இடம், கண்டிப்பாக துவா செய்யக்கூடிய இடம். எனவே மொட்டை அடிச்ச உடனே என்னங்க முல்தசம்ல வந்து காபத்துல்லாவை அணைச்சினங்க துவா செய்யலாம். இப்ப நாம காபத்துல்லாவை தொடலாம். காபத்துல்லாவில் அத்தனை பூசி இருந்தாலும் இப்ப நாம தொடலாம். எதனால உம்ராவை முடிச்சிட்டோம், உம்ரா எஹ்ராம்ல இருந்து விடுபட்டுட்டோம். இப்ப எஹ்ராம்ல நாம கிடையாது.
அதனால முஸ்லிம்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னா காபத்துலாவ அணைத்துக் கொண்டு நாம துவா செய்யணும். உம்ராவுடைய அமல்கள் இதோட முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய நாலு திரைகள் என்னங்க இதோட நாம முடிஞ்சிருச்சு. இப்ப நாம நீங்க உம்ரால இருந்து விடுபட்டுட்டோம். செய்யக்கூடிய தவறுகளை பத்தி சொன்னது என்ன தவறு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் வந்து இந்த ஹஜரா சூத்துல இருந்து நாம தவாஃப் ஆரம்பிக்கணும். சுற்றக்கூடாது. திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து வரணும். திருப்பி ஆரம்பத்திலிருந்து வந்துதான் ஆரம்பிக்கணும். இந்த ஏழு சுற்றுக்கள்லையுமே ஹஜர் அஸ்வத் எங்க பதிக்கப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல வரும்போதுதான் காபத்துல்லா முன்னோக்கணுமே தவிர மற்ற இடத்தை விட்டு தாண்டிட்டோம் சொன்னா காபத்துல்லாவை பார்க்கிறது மக்களும் காபா முன்னோக்கினால் அந்த சுற்றே கூடாது. இந்த சுற்றுனே கூடாது. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா சில பேர் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த காபத்துல்லா இடையில இடம் காலியாச்சுன்னா இப்படி போய் திரும்பி அதை போய் தொடுவாங்க. அப்படி தொட்டுட்டாங்க சொன்னா அந்த சுற்று கூடாம போயிடும். இன்னொரு சொத்துல இன்னொரு விஷயமும் சொல்லிருக்கிறாங்க, இந்த இடத்துல அந்த ஹசீம்ங்கிற இடம் இருக்கு. அதாவது காபத்துல்லாவுடைய ரெண்டாவது மூணாவது மூளைக்கு மத்தியில தான் ஹசீம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஹசீம்ங்கிறது அது காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி. காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி. முஷ்ரிக்கீன்கள் காபத்துல்லாவை கட்டும் போது விசுவாசமுடைய காலத்துல காபத்துல்லாவை கட்டும் போது அந்த பகுதியை சேர்த்து கட்டாம விட்டுட்டாங்க. அதனாலதான் அங்க அரை வட்டத்துல ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவத்துக்குள்ள தொழுதான் காபத்துல்லாவ தொழுத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு சொன்னாங்க, இந்த உள் பகுதியில தொழுதான் காபத்துல்லாவ தொழுத மாதிரி. இப்ப ஃபிக்ஹ்ல சொல்றாங்க, இந்த ஹத்தீம் பகுதியில தவாப் செய்யும் போது யாராவது அந்த சோத்துக்குள்ள கையை விட்டுட்டே தவாப் செஞ்சா அந்த தவாப் கூடாது. இப்ப சிலவர் அந்த ஹத்தீமை ஒட்டிக்கிட்டே செய்யும் போது இப்படியே கையை உள்ள விட்டுட்டு செய்வாங்க, அப்படி தவாப் செய்தால் அந்த சுற்று கூடாதுன்னு சொல்றாங்க. அது எதனால அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தவாப் செய்யும் போது முழு உடலும் காபத்துல்லாவுக்கு வெளியில இருக்கணும். தவாப் செய்யும் போது முழு உடலும் காபத்துல்லாவுக்கு வெளியில இருக்கணும். இப்போ அந்த ஹத்தீம் பகுதியில கடக்கும் போது இந்த கையை ஹத்தீமுக்குள்ள விட்டுட்டு தவாப் செஞ்சாங்கன்னு சொன்னா ஹத்தீம்ங்கிறது காபத்துல்லாவுடைய உள்பகுதி. காபத்துல்லாவுடைய உள்பகுதி. இப்போ அவர் தவாப் செய்யும் போது கையை உள்ள விட்டுட்டு செஞ்சாருன்னா உடலுடைய ஒரு பகுதி உள்ள இருக்கு. தவாஃபின் போது உடல் முழுவதுமே வெளியில இருக்கணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தவாஃப் செய்யும் போது உடலுடைய பகுதிகள் முழுவதுமே காபாவுக்கு வெளியில இருக்கணும். இந்த ஹத்தீம்ங்கிற பகுதி இருக்குது, அது காபத்துல்லாவுடைய உள்பகுதி. இப்ப அந்த வழியா தவாஃப் செய்யறவங்க அந்த உள்ள விளையாட்டுத்தனமாகவோ அல்லது வேறு காரணத்தினாலே இப்படி கையை உள்ள விட்டுட்டே சுத்துவாங்க. அங்கே வரும்போது அப்படி உள்ள விட்டுட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சுற்று கூடாது. ஏன்னு சொன்னா அவர் தவாஃப் செய்யும் போது உடலுடைய ஒரு பகுதி காபத்துல்லாவுக்கு உள்ள இருக்குது, எனவே அந்த சுற்று கூடாம போயிடும். இந்த மாதிரி தவாஃபுல வந்து சில தவறுகள் மக்கள் செய்வாங்க. இந்த மாதிரி தவறுகள் என்னவே செய்யக்கூடாது. ஹஜர் அஸ்வதுக்கு நேரா வரும்போது மட்டும்தான் காபத்துல்லாவை முன்னோக்கணும், மற்ற இடங்கள்ல காபத்துல்லாவை முன்னோக்க கூடாது. இப்ப இந்த நாலு அமல்களை கொண்டு தவாஃப் வந்துனுங்க பரிபூர்ணம். உம்ராவுடைய அமல்கள் முடிஞ்சிருக்கு. நாம உம்ராவை முடிச்சிட்டோம். இனி உம்ராவை முடித்த பிறகு இனி அடுத்து நாம மக்கால தங்கி இருக்கிற காலங்கள், ஹஜ்ஜுடைய நாள் வரைக்கும் நம்ம மக்கால என்னங்க தங்கியிருக்கோம். மக்கால தங்கி இருக்கிற காலங்கள்ல நாம பேண வேண்டிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. மக்கால தங்கி இருக்கிற காலங்கள்ல பேண வேண்டிய விஷயங்கள், அதாவது சஹாபாக்கள் மூன்று காரணங்களுக்காக மக்கால ரொம்ப நாள் தங்குறத விரும்பல. சஹாபாக்கள் மூன்று காரணங்களுக்காக மக்காவில் நீண்ட நாட்கள் தங்குவதை விரும்பவில்லை. ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நாம அங்க இல்லைங்க ஒரு 20 நாள் 25 நாள் அங்க இருக்கிறோம். உம்ராவை முடிச்சோம்னா ஒரு 20 நாள் இருக்கிறோம். மூன்று காரணங்களுக்காக சஹாபாக்கள் மக்கால தங்குறத விரும்பல. முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்கால அதிக நாள் இருக்கிறதுனால காபத்துல்லாவ திரும்ப திரும்ப பாக்குறதுனால மனசுல ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப அல்லாஹ் பாதுகாக்கணும், திரும்ப திரும்ப பாக்குறதுனால ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாது. காபாவுடைய மரியாதையும் காபாவுடைய மகத்துவமும் எப்பவுமே உள்ளத்துல இருக்கணும். எனவேதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வேறொரு நாட்டில் இருந்து கொண்டு அவனுடைய உள்ளம் காபத்துல்லாவை பற்றி சிந்திப்பது காபாவில் இருந்து கொண்டு வேறொரு ஊரை சிந்திப்பதை விட மேலானது. காபத்துல்லால இருக்கிறான் ஆனா சிந்தனை எல்லாம் ஊர்ல இருக்குது. ஒரு மனிதன் ஊர்ல இருக்கிறான் ஆனா அவனுடைய உள்ளம் காபத்துல்லா இருக்குதுன்னா, இந்த ஊர்ல இருந்து கொண்டு காபத்துல்லாவை சிந்திக்கிற மனிதன் காபால இருந்து கொண்டு ஊரை சிந்திக்கிற மனிதனை விட சிறந்தவன். அதனால காபத்துல்லாவோட மக்கால வந்து மூன்று காரணங்களுக்காக நீண்ட நாள் தங்குறது சஹாபாக்கள் விரும்பல. முதலாவது காரணம், அடிக்கடி காபத்துல்லாவை பாக்குறதுனால அதனுடைய மரியாதை குறைஞ்சிடக்கூடாது, அதனுடைய மகத்துவம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா,
மக்காவில் இருந்து எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அந்த அளவுக்கு திரும்ப போகணுங்கிற ஆசையும் வரும். மக்காவில் இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம்னு சொன்னா திரும்ப மக்கத்தை மக்காவை பார்க்கணும், காபத்துலா பார்க்கணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும். எனவே சஹாபாக்கள் உடனே மக்காவுக்கு போனா திரும்பிடுவாங்க, ஏன்னா திரும்ப திரும்ப அதை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாகணுங்கிறதுக்காக. மூன்றாவது காரணம், அதான் முக்கியமான காரணம், அவங்க மக்கால தங்குறதை ஏன் விரும்பல அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்காவில் மட்டும் ஒரு பாவத்தை நினைத்தாலே பாவமாக எழுதப்படும். மற்ற இடங்களில் ஒரு மனிதன் பாவம் செய்வதை நினைத்தால் பாவம் எழுதப்படாது, அந்த பாவத்தை செஞ்சாதான் எழுதப்படும். ஆனா மக்கால மட்டும் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை நினைத்தாலே அதை செய்ய வேண்டும் என்பதில் அது பாவமாக எழுதப்படும். அதனாலதான் மக்கால் இருக்கிறத விரும்பல. மக்கள் அவங்க இருக்கிறது ஏன் விரும்பலன்னு சொன்னா, ஒரு பாவத்தை நினைத்தாலே அங்கே பாவமாக எழுதப்பட்டுடும். இதனாலதான் அவங்க மக்கள் இருக்கிறத அதிகமா விரும்பல. அதுல துமர் ரழியல்லாஹுவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ஜுக்கு வருவாங்க, வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஏன்னா ஹலீஃபாக்கள் ஹஜ்ஜுக்கு வருவது, மன்னர்கள் வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு வர்றது அந்த காலத்தினுடைய நடைமுறை. இப்ப அதுல துமர் ரழியல்லாஹுவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது ஹஜ் முடித்த உடனே என்ன செய்வாங்களாம், சாட்டையை கையில வைத்துக் கொண்டு யமன் வாசிகளே யமனுக்கு போங்க, யமனுக்கு புறப்படுங்கன்னு சொல்லுவாங்களாம். சிரியா ஆசைகளை பார்த்து சொல்லுவாங்கன்னா, நீங்க சிரியாவுக்கு புறப்படுங்க. ஒவ்வொரு நாட்டினரையும் சாட்டையை வச்சுட்டு விரட்டுவாங்களா, முடிஞ்சிருச்சு புறப்பட்டுருங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். துமர் ரழியல்லாஹு மக்கால வந்து ஹஜ்ஜ முடிச்சுட்டாங்க, இங்கிருந்து புறப்பட்டுருங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மக்கால ஹஜ்ஜ முடிச்சுட்டு மூணு நாளைக்கு மேல தங்கக்கூடாது புறப்படணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் மக்கால தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த இடம் அப்படிப்பட்ட இடம், அங்க நன்மைகள் எப்படி இரட்டை பலமடங்காக்கப்படுமோ பாவங்களும் பலமடங்காக்கப்படும். ஒரு நன்மை செய்தா எப்படி 100,000, ஒரு பாவம் செய்தாலும் 100,000 எழுதப்படும். அதனாலதான் சஹாபாக்கள் அங்க அதிகமா தங்குறது என்ன விரும்பல. நாம இங்கிருந்து போகும்போது உணர்வுகள் ரொம்ப புனிதமா இருக்கும், ஆனா அங்க போய் ஒரு சில நாட்கள்ல, ஒரு வாரத்துல, ஒரு நாட்கள்ல அவருடைய மகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா என்னங்க குறைய ஆரம்பிச்சிடும். எனவே நாம உம்ராவை முடிச்சுட்டு மக்கால தங்கி இருக்கிற காலங்கள்ல அந்த மக்காவுடைய மரியாதையை ரொம்ப என்னங்க பேணி நடக்கணும். இப்ப என்னங்க, அந்த புனிதமான இடத்துல எத்தனையோ தவறுகள் நடக்கு. இந்த புனிதமான இடத்துல முதலாவது என்ன, அந்த புனித தலங்களை போட்டோ எடுக்கிறோங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகளையும் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறது ஒரு ஹராம். ஒரு புனிதமான இடத்துல போய் ஒரு ஹராம செய்யறது 100,000 ஹராம செய்யற மாதிரி. அங்க போய் என்ன செய்யறாங்க, அதை நினைவு சின்னம் காட்சி, என்ன நினைவு காட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் நினைச்சாங்க போட்டோ எடுக்கிறாங்க, இது தவறு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, ஹோட்டல்களே தொழுது கொள்றது, ஹரம் ஷெரீஃப்ல வந்து தொழுதா 100,000 நன்மை. அந்த புனிதமான இடத்துல வந்து தொழுறதை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, சில பேர் ஹோட்டல்கள் என்னங்க சொல்லுகிறாங்க, இது ஒரு பெரிய தவறு. மூன்றாவது, அங்கேயும் சிலர் புகை பழக்கத்தை விடுறது கிடையாது. அங்கேயும் வந்து என்ன செய்யறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. அங்க சவுதி உலமாக்களுடைய கருத்துப்படி சிகரெட் குடிப்பது ஹராம், சிகரெட் குடிக்கிறது என்னங்க ஹராம். இங்க கூட அதை மக்ருஹ்னா இங்க உள்ள உலமாக்கள் சொல்லுவாங்க, ஆனா அங்க எல்லா இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க அது தஜஃபீனு ஹராமுன், புகை பிடிப்பது சிகரெட் பிடிப்பது என்னங்க ஹராம் என்பதை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த புனிதமான இடத்துல போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா புகை பிடிக்கிறாங்க. அப்ப அந்த புனித இடத்துல கூட இந்த பழக்க வழக்கங்கள் என்னங்க விடுறது கிடையாது. இப்ப இது என்னங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாவம் என்னங்க செய்யறது. அதே போலதான் மக்கால தங்கியிருக்கிற நாட்கள்ல செய்யக்கூடிய பாவங்கள்ல அங்கேயும் வந்து சிலர் தாடியம் அளிக்கிறாங்க. இங்க வந்து என்ன செய்யறாங்க, தாடியம் அளிக்கிறாங்க. அப்போ தாடியை வந்து ஒரு பிடிக்கு குறைவாக தாடி இருப்பதே முதல்ல தவறு. சுண்ணத்தான முறையிலான தாடி என்பது ஒரு பிடி இருக்கணும், ஒரு பிடி இருந்தாதான் அது தாடி, அதற்கு குறைவாக இருந்தால் அது மார்க்கத்தின்படி குற்றமாகும். சொல்லுவாங்க, நம்முடைய சொத்துல சொல்றாங்க, எந்த இமாம் ஒரு பிடிக்கும் குறைவாக தாடியை வெட்டுகிறாரோ அந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவது மக்ரூ. ஒரு பிடிக்கும் குறைவாக தாடி யார் வெட்டியிருக்கிறாங்களோ அந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவது மக்ரூ. ஒரு பிடியை விட தாடியை ஒரு மனிதன் குறைத்தால் அவன் பாவி என்று சொல்றாங்க. இப்ப அந்த புனிதமான இடத்துல மக்கத்தில் முக்கரமான கூட அங்கேயும் தாடியை குறைக்கிறது அல்லது தாடியை மணிக்கிறது, இது போன்ற பாவங்கள் என்னங்க அங்க நாம என்னங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு பக்கத்துல என்னங்க, நம்ம அல்லாட துவாசிரம் துவாசில ரப்பி கஃபிர் வரஹம், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் மீது கருணை காட்டி என்று துவாசிரம். இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி பாவங்கள், அங்க வந்து போட்டோ எடுக்கிறது, தாடியம் அளிக்கிறது, சேரட் குடிக்கிறது, என்னங்க ஹோட்டல்கள்ல தொழுகிறது, அங்கே உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, இது மாதிரியான தவறுகள் ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இது ஹரமுடைய புனிதத்தை நாம வந்து மதிக்க தவறியலாம். இந்த மாதிரி பாவங்கள் ஏற்படும் என்பதனாலதான் சஹாபாக்கள் தாபியன்கள் மக்கால தங்குறத விரும்பல. அதற்கு முருகு நாமத்தில் அஜீத் ரஹமத்துல அலை, மக்கால வந்தா நிம்மதியா இருக்கவே மாட்டாங்களாம், எப்ப நான் மக்காவுக்கு போறேன்னு நினைப்பாங்களாம். ஏன்னு சொன்னா, ஒரு பாவத்தை நினைச்சாலே 100,000 பாவம் எழுதப்பட்டுருமே, அதனால மக்காவில் இருந்து எப்ப கிளம்புறது, எப்ப நாம புறப்படுதுன்னு துடிப்பாங்களாம். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், மக்கால இருந்து புறப்படுறத யாரும் விரும்ப மாட்டோம். நாம என்னங்க மக்கால இருந்து புறப்படும் போது அழுகுறதுன்னு சொல்லுவாங்க. முருகு நாமத்தில் அஜீத் ரஹமத்துல அலை
மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா புறப்படுற வரைக்கும் நிம்மதி இழந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்தினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது, அங்க ஒரு பாவத்தை நினைத்தாலே பாவமாக எழுதப்படும். ஆனா இன்னைக்கு இந்த இடத்தினுடைய புனிதத்தை நாம என்னங்க மறந்துறோம். எனவே உம்ராவை முடிச்சுட்டு அங்க தங்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஹோட்டல்ல இருந்தாலும் சரி மற்ற இடங்கள்ல இருந்தாலும் சரி இந்த பேணுதலை நாம என்னங்க கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். நாம ஹரமுடைய அந்த புனிதமான பகுதியில் இருக்கிறோம், புனிதமான எல்லைக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு என்ன இருக்கிறது, யாருடைய மனதையும் புண்படுத்தாம யார்கிட்டையும் அனாவசியமா பேசிக்கொண்டிருக்காம ஹரம்ல வந்து செய்யக்கூடிய அமல்கள் என்னங்க ஈடுபடணும். இப்ப இந்த உம்ராவை நாம முதல்ல முடிச்ச பிறகு இனி நம்ம ஹஜ்ஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும். இந்த ஹஜ் வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல நாம விரும்பினால் அங்கிருந்து நஃபிலான உம்ராக்கள் செய்யலாம். நஃபிலான உம்ராக்கள் செய்வதற்காக இன்னங்க மக்கா அதாவது ஹரமுடைய எல்லைக்கு வெளியில இந்த மஸ்ஜித் ஆயிஷா பள்ளிவாசல் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்குது. உம்ராவுக்கென எஹ்ராம் கட்டுவதற்காக சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்ல வந்து என்னச்சுலாம் உம்ரா செய்யலாம். அப்படி உம்ரா செய்யும் போது நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, உறவினர்களுக்காக வேண்டி, ஆசிரியர்களுக்காக வேண்டி, நம்ம யாருக்காக ஈசான சவாப் நன்மை எத்தி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய பேர்ல உம்ரா என்னங்க உம்ரா செய்யலாம். பிறருக்காக உம்ரா செய்யும் போது நம்ம பிறருக்காக உம்ரா செய்யும் போது அந்த உம்ராவுடைய நீயத்தை என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க தல்பியா சொல்லும் போது லப்பைக அன் ஃபலான், அதாவது உதாரணமாக நீங்க உங்க தந்தைக்காக உங்களுடைய தந்தைக்காக நீங்க வந்து உம்ரா செய்றீங்கன்னு சொன்னா என்ன சொல்லு, லப்பைக அன் அபி, என்னுடைய தந்தைக்காக நான் தல்பியா சொல்கிறேன், என்னுடைய தந்தைக்காக தல்பியா சொல்கிறேன். அல்லது நீங்க யாருக்காக சொல்ல விரும்புறீங்களோ அவங்களுடைய பேரை சேர்த்து கொண்டு இன்னாருக்காக நான் கல்வியா சொல்கிறேன், இன்னாருக்காக கல்வியா சொல்கிறேன். இதுதான் வந்து மற்றவங்களுக்காக உம்ரா செய்யும் போது செய்ய வேண்டிய நீயத்து. அப்படி செய்யலன்னு சொன்னா அது நமக்காக செய்த உம்ராவாசம் ஆகும். அதனால மற்றவங்களுக்காக உம்ரா செய்யும் போது நம்ம கல்வியா சொல்லும் போது யாருடைய பேர்ல உம்ரா செய்யறோமோ அவங்களுடைய பேரை சேர்த்து கொண்டு நான் இன்னாருக்காக கல்வியா சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டா அது அவங்களுடைய கணக்குல போய் சேர்ந்துடும். அவங்களுக்காக என்னங்க அந்த நன்மை என்னங்க எச்சு வைக்கப்படும். இப்ப மக்கான தங்கியிருக்கிற காலங்களில் அதிகமா உம்ரா செய்யலாம், அல்லது நீங்க அதிகமா தவாஃப் செய்யலாம், நஃபிலான தவாஃபுகள் நீங்க செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் காபத்துல்லாவை 50 முறை தவாஃப் செய்கிறாரோ, 50 முறை யார் தவாஃப் செய்கிறாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார். அதனால குறைஞ்சது 50 தவாஃப், அதிகபட்சமாக 100 தவாஃப், அதிகபட்சமா என்னங்க 100 தவாஃபுகள் செய்வது. இந்த முறையில நீங்க ஒரு நாளைக்கு 10 தவாஃபுங்கிற கணக்குல வச்சா 10 நாள் என்னங்க 100 தவாஃப் ஆயிடும். நஃபிலான தவாஃபுகள் எவ்வளவு அதிகமா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமா செய்யணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் முல்தசம்ல போய் என்னங்க துஆ செய்யணும். எப்ப தவாஃப் செஞ்சாலும் சரி, தவாஃபுக்கு பிறகு 2 ரக்அத் தொழுவது வாஜிப். 2 ரக்அத் தொழுவது என்னங்க வாஜிப். அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு தவாஃப் செஞ்சா என்ன செய்யறது, அசருக்கு பிறகு தவாஃப் செஞ்சீங்க அல்லது ஃபஜ்ர் தொழுது தவாஃப் செஞ்சீங்க, ஹனபி மதுகப்படி அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு தொழக்கூடாது. அசர தொழுதுட்டோம்னா என்னங்க எடுத்து தொழக்கூடாது, ஃபஜ்ருக்கு பிறகு தொழக்கூடாது. இப்ப அசருக்கு பிறகு தவாஃப் செய்தாலோ அல்லது ஃபஜ்ருக்கு பிறகு தவாஃப் செய்தாலோ அந்த தவாஃபுடைய 2 ரக்அத் எப்ப தொழணும்னு சொன்னா, நீங்க அசருக்கு பிறகு செஞ்சீங்கன்னா மஹ்ரிபுக்கு பிறகுதான் அந்த தவாஃபுடைய 2 ரக்அத் தொழணும். ஃபஜ்ருக்கு பிறகு தவாஃப் செய்தால் அந்த தவாஃபுடைய 2 ரக்அத் இஷ்ராக்குடைய நேரத்துல தான் தொழணும், இஷ்ராக்குடைய நேரத்துல தொழணும். ஏன்னா அசர் ஃபஜ்ருக்கு பிறகு தொழுவது கூடாது. அதனால அசருக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகும் தவாஃப் செய்தால் அந்த 2 ரக்அத் சூரியன் உதயமான பிறகு, சூரியன் மறைந்த பிறகுதான் அந்த 2 ரக்அத் தொழணும். அதே போல இன்னொரு சட்டத்தை ஞாபகத்துக்கணும், ஒரே நேரத்தில் ஒரு 5 தவாஃப் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, 5 தவாஃப்னு சொன்னா என்னங்க எத்தனை சுற்று, 35 சுற்று, 35 சுற்று. ஒரு 5 தவாஃப் அடுத்தடுத்து மொத்தமா செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த 5 தவாஃபுக்கும் சேர்த்து கடைசியில 2 ரக்அத் தொழுதா போகும். ஒவ்வொரு தவாஃபுக்கும் 2 ரக்அத் தொழுதால் அது சிறப்பு. ஆனா நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா ஒரு 5 தவாஃப் மொத்தமாக செய்துவிட்டு, 5க்கு சேர்த்து எத்தனை ரக்கா தொழுதால், 2 ரக்அத் தொழுதா போகும். ஆனா சிறப்பு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தவாஃபுக்கும் தனித்தனியா 2 தொழுகிறது. ஆனா ஒரே தவா ஒரே என்னங்க மொத்தமா சேர்த்து 2 ரக்அத் தொழுதுட்டா அதுவே என்னங்க போதுமானதாக ஆயிடும். இது மக்கால தங்கி இருக்கிற காலங்கள்ல உள்ளது. இனி அடுத்து மதீனாவுடைய தியாரம், மதீனாவுக்கு என்னங்க போறது. மதீனா போறதுல ஹஜ் கமிட்டியுடைய அமைப்பும் அதே போல நாங்க டிராவல்ஸ்ல தனியார்ல போகக்கூடிய அமைப்பும் ரெண்டும் என்னங்க தனித்தனியாக இருக்குது. எந்த எதுல எனக்கு முதல்ல போன உடனே போனாலும் சரி, அல்லது ஹஜ்ஜுக்கு நெருக்கத்துல எனக்கு போனாலும் சரி, மதீனாவுடைய வியாசத்தின் போது பேணக்கூடிய விஷயங்கள், அங்கே நீங்க பேண வேண்டிய ஒழுக்கங்கள், இதை எனங்க ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று. மதீனாவுடைய சிறப்புகளை முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும். மதீனாவுடைய வியாரத்துக்கு முன்னால எப்படி நம்ம மக்காவுடைய புனிதத்தை விளங்கி வைத்திருக்கிறோமோ அதே போல மதீனாவுடைய புனிதத்தையும் என்னங்க நாம விளங்கி வைத்துக்கிறோம். மதீனா எப்படிப்பட்ட பூமி,
வெளியானுங்க. எப்படிப்பட்ட பூமி, அந்த அந்த பூமியினுடைய புனிதம் என்ன என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கும், எல்லா பகுதிகளுக்கும் தஜ்ஜால் செல்வோம், ஆனா மதீனாவுக்கு வர முடியாது, மதீனாவிற்குள் தஜ்ஜால் வர முடியாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் காலரா நோய் வராதுன்னு சொன்னாங்க. மதீனாவிலிருந்து காலரா நோய்களோ அல்லது தஜ்ஜாலோ மதீனாவிற்குள் வர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, மதீனாவை சுற்றிலும் எப்பொழுதுமே மலக்குகள் காவல் காத்துக் கொண்டே இருக்கிறாங்க. மதீனாவை சுற்றிலுமே மலக்குகள் வந்து காவல் காத்துக் கொண்டிருக்கிறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பத்தி என்னங்க சொன்னாங்க. இப்ப மதீனா வந்து என்னங்க ஒரு புனிதமான ஒரு பூமி, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற அந்த பூமி. இப்ப மதீனாவுடைய தியாரத்துக்காக புறப்படும் போது நாம என்ன நியத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை தியாரத்து செய்வதற்காக மதீனா புறப்படுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தியாரத்திற்காக வேண்டி புறப்படுகிறேன் என்று நியத்து செய்யணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தியாரத்து செய்யறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தியாரத்து செய்வது மிக சிறந்த வணக்கமாக கருதப்பட்டிருக்கு. வணக்கங்களில் எல்லாம் மிக உயர்ந்த வணக்கம் எதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை வந்து தியாரத்து செய்யறது. நாம மதீனாவுடைய தியானத்துக்கு முன்னால இந்த நியத்தை செய்து கொள்ளணும். மதீனா போறது எதற்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தியாரத்திற்காக மதீனா செல்கிறேன் என்று நாங்க நியத்தை செய்து கொள்ளணும். இந்த நியத்துல நாம மதீனா புறப்படும் போது மதீனாவுக்கு சொல்லிக்கொண்டேங்க மதீனாவுக்குள்ள நுழையுது. மதீனா சென்ற உடனே மதீனாவில் தியானத்தை செய்வதற்கென சில முக்கியமான இடங்கள் இருக்கு. மதீனாவில் தியானத்தை செய்வதற்கென முக்கியமான இடங்கள். மதீனா சென்ற உடனே நம்முடைய ரூம்களுக்கு போய் முதல்ல என்னங்க குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை உடுத்திக்கொண்டு அதுபோல் நறுமணம் பூசிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது ஹயாத்தாக இருக்கும் போது அவங்களை சந்திக்க வரும்போது என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டுமோ அந்த ஒழுக்கங்கள் அத்தனையுமே என்ன செய்யணும், அங்க பேணணும். அவங்க மையத்தா இருந்தாலுமே கூட ஹயாத்தாக இருக்கும் போது என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டுமோ அந்த ஒழுக்கங்கள் அத்தனையுமே அங்க என்னங்க பேணணும். இப்ப அந்த அடிப்படையில நாம மதீனா வந்த உடனே குளிச்சுட்டு நல்ல நறுமணங்கள் பூசிக்கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு மேல சொன்ன அதே என்னங்க ஒழுக்கங்களை பேணி மஸ்ஜித் நபவிக்கு வரும்போது என்னங்க வலது காலை எடுத்து வச்சு வரணும். உள்ள செல்லும் போது அல்லாஹும்ம அஃதஹலி அபுவாப ரஹ்மதி என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாத்து சொல்லிட்டு மஸ்ஜித் நபவிக்குள்ள என்னங்க செல்லணும். மஸ்ஜித் நபவிக்குள்ள போன உடனே ரெண்டரை காத்து தஹியத்துல் மஸ்ஜித் வரணும். மஸ்ஜித் நபவிக்குள்ள போன உடனே ஜியாரத்துக்காக போயிடக்கூடாது. உள்ள நுழைஞ்ச உடனே மஸ்ஜிதுனுடைய காணிக்க ரெண்டரை காத்து தொழணும். அந்த மஸ்ஜிதுனுடைய காணிக்கையை ரவுதால போய் தொல முடிந்தால் இடம் கிடைச்சதுன்னு சொன்னா அங்க போய் தொழணும். ரவுதால இடம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த தஹியத்துல் மஸ்ஜித ரவுதால போய் என்னங்க தொழணும். அப்படி ரவுதால நெருக்கு கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல தஹியத்துல் மஸ்ஜித முதல்ல முடிச்சிடணும். தஹியத்துல் மஸ்ஜித் முடிச்ச உடனே திருப்பி என்னங்க அங்கேயும் பாபுஸ்லாம் இருக்குது. மஸ்ஜித் நம்ம எப்படி மக்கால காபத்துலால பாபுஸ்லாம் இருக்குதோ அதே போல மதீனாவிலும் பாபுஸ்லாம் இருக்குது. உள்ள நுழைஞ்ச உடனே தஹியத்துல் மஸ்ஜித் தான் தொழணும். இது நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா சில பேர் உள்ள நுழைஞ்ச உடனே தியானத்துக்காக போயிடுறாங்க, ஆனா உலமாக்கள் அது வந்து அப்படி இல்ல. உள்ள நுழைஞ்ச உடனே தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு அப்புறம் பாபு சலாம் வழியாக என்ன செய்யணும்னு சொன்னா அவர் தியானத்துக்காக போகணும். அங்க என்னங்க கீவு நிக்கணும். அந்த கீவுல வந்து நாம சில ஒழுக்கங்களை என்னங்க பேணணும். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக முண்டி அடிக்க கூடாது. நம்ம தியானத்துக்காக செல்லும் போது கூட்டத்துல யாரையும் என்னங்க நெருக்கிறதோ அல்லது யாரையும் என்னங்க செல்றதோ கூடாது. இது என்னங்க நாம தவிர்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா தியானத்துக்காக நிற்கும் போது நம்ம செலவாக்கு ஓதிக்கொண்டே நிக்கணுமே தவிர வலது பக்கமா இடது பக்கமா திரும்பி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தியானத்து செய்யறதுக்காண்டி போறோம். அவங்க அவங்க ஹயாத்தா இருக்கும் போது என்ன ஒழுக்கத்தோட போவோமோ அதே உணர்வுல தான் போகணுமே தவிர தியானத்துக்கு போகும்போது வலது பக்கமா இடது பக்கமா திரும்பிட்டு இருக்கிறது வேடிக்கை பார்க்கறது கூடாது. ஏன்னா முதல்ல பார்க்கும்போது எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்க, ஆனா தியானத்துக்கு வரிசையில நிற்கும் போது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாம பணிவோடு நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் ஓதிக்கொண்டே வரிசையில் என்னங்க நிக்கணும். அப்படியே என்னங்க அந்த கியூ நெருங்கி நெருங்கி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கபரை நெருங்கும் போது ஸல்லல்லாஹுடைய கபரை என்னங்க நெருங்குற வரைக்கும் அந்த ஒழுக்கங்களை பேணிட்டு வரணும். மூன்றாவது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா சத்தங்களை உயர்த்தக்கூடாது. யாரையும் முண்டி எடுத்துக் கொள்ளக்கூடாது. வலது பக்கம் இடது பக்கமாக திரும்பி பார்க்கக்கூடாது. சத்தம் போட்டு என்னங்க பேசக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் போது அல்லாஹ் சொன்ன உத்தரவு என்னன்னு சொன்னாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனமே இறக்கி வச்சிருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு முன்னால நீங்க குரலை உயர்த்தக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மஸ்ஜித் நபியில யாராவது ஆணி அடிச்சாங்கன்னு சொன்னா
மஸ்ஜித் நபியில ஏதாவது கட்டட வேலைக்காக ஆணி அடிச்சாங்கன்னு சொன்னா சொல்லி அனுப்புவாங்களாம், பெருமானார தொந்தரவு கொடுத்தாதீங்க. ஹரித் ஆயிஷா இருந்தவங்க பள்ளியில யாராவது ரசூலுல்லாஹி வஃபாத்தான பிறகு, அவங்க மௌத்தான பிறகு மஸ்ஜித் நபியில ஆணி அடிச்சாங்கன்னு சொன்னா சொல்லி அனுப்புவாங்களாம், மஸ்ஜித் என்னங்க ரசூலுல்லாஹி அலைஹி அவங்கள துன்புறுத்தாதீங்க, அவங்கள நோவினை கொடுக்காதீங்க. அப்ப அவங்க உயிரோடு இருக்கும்போது பேணப்பட்ட ஒழுக்கங்கள் அத்தனையுமே அவங்க என்னங்க கபர்ல இருக்கும்போதும் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பேணணும். நம்ம ஜியாரத்துக்காக வரிசையில நிற்கும் போது சத்தம் போட்டு பேசுறதோ அல்லது சேவை இல்லாம பேசுறதோ எதுவுமே எனக்கு கூடாது. இதே ஒழுக்கங்களை எல்லாம் பேணி என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபர் பக்கத்துல வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்னங்க செலவாத்து சொல்ல ஆரம்பிக்கணும். செலவாத்து சொல்றதுல என்னங்க நமக்கு தெரிந்த சில வார்த்தைகளை மனப்பாடம் வைத்துக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கியா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கியா ஹபீபுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கியா நபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கியா பஷீர், அஸ்ஸலாமு அலைக்கியா நசீர், அஸ்ஸலாமு அலைக்கியா அகீரத் ஹல்கில்லா, இது மாதிரி என்னங்க ஒரு 10-15 வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வைக்கணும். நாம அந்த இடத்துல போய் ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சோம்னா அது ஒரு செயற்கைத்தனமா இருக்கும். ஏதாவது புத்தகத்தை எழுதி வச்சுட்டு படிக்கிறாங்க பாருங்க, அதுல வந்து ஒரு ஆன்மீக ஒரு ஆன்ம உணர்வு அதுல கண்டிப்பா கிடைக்காது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலவாத்து சொல்லும் போது அந்த சலவாத்துக்குரிய சில வார்த்தைகளை நாம ஒரு 10 வார்த்தைகளாவது மனப்பாடம் பண்ணி, இதே மாதிரிதான் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அகீரத் ஹல்கில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நசீர், இது மாதிரி ஒரு 10 வார்த்தைகளை வந்து திரும்ப 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 சொல்லி மனப்பாடம் செய்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை நெருங்கும் போது நாம அவங்க ஹயாத்தாக இருக்கும்போது சலாம் சொல்ற மாதிரி சொல்லணும். ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபர்ல வந்து யார் சலாம் சொல்றாங்களோ அந்த சலாம நானே கேட்கிறேன், என்னுடைய கபர்ல வந்து யார் சலாம் சொல்றாங்களோ அந்த சலாமை நானே கேட்கிறேன், நான் அதற்கு பதில் சொல்கிறேன், நான் அதற்கு பதில் சொல்கிறேன். ஆக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதில் சொல்றாங்க. உயிரோடு இருக்கும்போது எப்படி பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி பதில் சொல்றாங்க. தூரத்தில் இருந்து இங்கிருந்து சலாம் சொன்னோம் சொன்னா இந்த சலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மலக்குகள் மூலமாக எத்தி வைக்கப்படுது. ஆனா அந்த இடத்துல போய் சலாம் சொன்னோம்னு சொன்னா அந்த சலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் அதற்கு பதில் சொல்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம இங்க ஒண்ணு தெரிந்து கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது சிலருடைய சலாத்திற்கு பதில் சொல்லாம விட்டுருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற காலத்துல சில சஹாபாக்கள் சலாம் சொல்லிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லாம இருந்திருக்கிறாங்க. பின்னால் அந்த சஹாபாக்கள் காரணம் தெரிஞ்சு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதில் சலாம் சொல்லல, இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஒரு வழியா வந்துகிட்டு இருந்தாங்க, ஒரு சஹாபி வீட்டை கட்டிட்டு இருந்தாங்க, சஹாபி வீட்டை கட்டிட்டு இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துட்டாங்க, பாத்துட்டு போயிட்டாங்க. பிறகு அந்த சஹாபி பெருமானாருடைய சபைக்கு வந்து சலாம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. இப்ப அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், நம்ம என்ன செஞ்சோம், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லல. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீங்க உங்க வீட்டை பிரம்மாண்டமா கட்டுறது, வீட்டை உயர்த்தி கட்டுறது பெருமானாருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. சொன்னதான் தாமதம், உடனே வந்து வீட்டை அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாமளும் வீட்டை அடிக்கிறோம், வாஸ்துக்காக வீட்டை அடிக்கிறோம், வாஸ்துக்காக வேண்டி தோசிக்காரன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி வீட்டை அடிக்கிறோம், என்னங்க வீண் செலவுக்காக என்னங்க பல லட்சம் செலவு செய்து கூட வீட்டை அடிப்போம். ஆனா அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை உயர்த்தி கட்டினது பிடிக்கலன்னு சொன்ன உடனே அவங்க எந்த காரணம் சொல்லல வந்தாங்க, உடனே வீட்டை அடித்தாங்க. வீட்டை அடிச்சு திரும்பி வந்து சலாம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சலாம் சொன்னாங்க. அப்ப உயிரோடு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபர்களுக்கு பதில் சலாம் சொல்லல, அவங்க சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சதுனால. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இருக்கும் போதும் எல்லாருடைய சலாத்திற்கும் பதில் சொல்வார்கள் என்று உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் நம்மை அத்தகைய துரோக என்னங்க துரதிருஷ்டவாதிகள் அல்லாஹ் நம்மை சேர்க்காமல் இருக்கட்டும். யாருக்கு பெருமானார் பதில் சொல்ல மாட்டார்களோ அந்த துரதிருஷ்டவாதிகளில் அல்லாஹ் நம்மை சேர்க்காமல் இருக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, யார் அவர்களுடைய நடைமுறைகளுக்கு மாற்றம் செய்கிறானோ அவனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வளர விடுங்கள், தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப தாடியை மன்னிச்சுட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா பெருமானார் பதில் சொல்லுவாங்களா? முழுக்க என்ன சேவ் பண்ணிட்டு தாடியை முழுக்க வலிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துக்கு மாற்றமான காரியங்களை செஞ்சுட்டு அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னா பெருமானார் பதில் சொல்லுவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு பதிலாக சாபம் கிடைக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுல அப்படிப்பட்ட துரதிருஷ்டவாதிகளை விட்டு நம்மை பாதுகாக்கணும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் கிடைக்கணும் சொன்னா சுன்னத்துகளை பேணணும். எனவே மதீனால இருக்கும்போது எந்த அளவுக்கு சுன்னத்தான நடைமுறைகளை கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுன்னத்துகளை கடைபிடித்தால் பெருமானாருடைய பதில் சலாம் கிடைக்கும்.
நாம துவாவும் செய்யணும். யார சொல்லலாம், என்னுடைய சலாத்திற்கு பெருமானார் பதில் சொல்லட்டும், என்னுடைய சலாத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லட்டும், என்னுடைய தவறுகளால், என்னுடைய பிழைகளால், என்னுடைய குற்றங்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல், என்னுடைய சலாமிற்கு பதில் சொல்லாமல் இருக்காமன்னு நீ ஆக்கி விடாதே அப்படின்னு துவா செய்யுங்க. மதீனா போனவுடனே இந்த துவா செய்யுங்க, நம்முடைய சலாத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லணும். அப்படி சொன்னாதான் நாம மதீனா போனதற்கு அர்த்தம். பெருமானாருடைய பதில் சலாம் கிடைக்காமல் திரும்பினால் அவனை விட துரதிருஷ்டவாதி யாருமே கிடையாது. அதனால என்னங்க, இந்த ஒழுக்கங்களை பேணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் வருகிற போது, நம்ம ஹயாத்தாக இருக்கிற போது எப்படி சொல்லணுமோ அதே முறையில் எனங்க அவங்களுக்கு சலாம் சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லணும். அடுத்து என்னங்க, கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு சொன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர் எப்படி அமைப்பில் இருக்குதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமாட்டில ஹஜ்ரத் அபூபக்கருடைய கபர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமாட்டில்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர் இருக்கு. அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு சொன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர், அங்க என்ன சொல்லணும் சொன்னா, அஸ்ஸலாமு அலைக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அங்கே நிறைய வார்த்தைகள் என்ன சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும், சலாம் சொல்லிட்டு அபூபக்கர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், அல்லாஹு ஸலாம் முஸ்லிம்கள் சார்பாக நீங்க செஞ்ச சேவைகளை எல்லாம் ஏற்று அல்லாஹ் உங்களுக்கு குழி கொடுக்கட்டும். அபூபக்கருடைய அவங்களுடைய கபருக்கு வந்து சலாம் சொல்லணும். சலாம் சொன்ன பிறகு ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் சார்பாக நீங்க செய்த எல்லா சேவைகளையும், நீங்க செஞ்ச எல்லா அமல்களையும் ஏற்று அல்லாஹ் உங்களுக்கு நீங்க நன்மையை கொடுக்கட்டும், கூலி கொடுக்கட்டும் சொல்லணும். அடுத்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய கபர், அவங்களுடைய கபருக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கையா உமர், அஸ்ஸலாமு அலைக்கையா ஃபாரூக், அஸ்ஸலாமு அலைக்கையா ஆதில், நேர்மையானவரே இப்படிலாம் என்னங்க அவங்களை புகழ்ந்து அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் சார்பாக அல்லாஹத்தலா நீங்க செய்த எல்லா அமல்களையும் ஏற்று அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னங்க, நாம என்னங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு என்னங்க நாம ஜியாரத்து செஞ்சு அவங்களுக்காக சலாம் சொல்லிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத்து செய்யறதுனால என்ன கிடைக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபரை ஜியாரத்து செய்யக்கூடியவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சொன்னாங்க, என்னுடைய ஷஃபாத்து என்னங்க கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சு வகையான ஷஃபாத்து கொடுக்கணும். வறுமையினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஞ்சு வகையான ஷஃபாத், நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் அஞ்சு வகையான ஷஃபாத். முதல் ஷஃபாத் என்ன அப்படின்னு சொன்னா, இது மதீனா பத்தி வர்றதுனால இந்த விஷயங்கள் நாம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு பரிந்துரை செய்வாங்க, சிபாரிசு செய்வாங்க, அது என்னன்னு நாம தெரியணும். மறுமையினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஐந்து வகையான ஷஃபாத் பரிந்துரைகளுடைய இது வழங்கப்படும். முதல் ஷஃபாத் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு ஷஃபாத்துல் குபரா என்ன சொல்லுவாங்க, அதுதான் மிகப்பெரிய ஷஃபாத், மிகப்பெரிய ஷஃபாத் என்று அதற்கு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா, நாளை இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு, கியாமத்து நாள்ல இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு மக்கள் எல்லோரும் தங்களுடைய கபர்கள் இருந்து எழுந்திருப்பாங்க, கபர்கள் இருந்து எழுந்திருப்பாங்க நபிமார்கள். அதே போல என்னங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக பிறந்த குழந்தை வரை எல்லாம் கபர்ல இருந்து எழுந்திருப்பாங்க. அப்படி எழுந்த உடனே எல்லாரும் மஹ்ஷர் மைதானத்துக்கு திரட்டி கொண்டு வரப்படுவாங்க. அந்த மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் வந்து என்னங்க நம்முடைய தலைக்கு பக்கத்துல இருக்கும். மஹ்ஷர் மைதானத்துல ஒரு மைல் தூரத்துல சூரியன் வந்துடும். மக்கள் எல்லோருமே வேர்வையில் அப்படியே குளிச்சுட்டு இருப்பாங்க, வேர்வையில் அப்படியே நனைந்து குளித்துக் கொண்டிருப்பாங்க. சிலருக்கு அவங்களுடைய கணுக்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் தவித்துக் கொண்டிருப்பாங்க, பரிதவித்துக் கொண்டிருப்பாங்க, யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. அந்த நேரத்துல மக்கள் நினைப்பாங்க, அல்லாஹ் சீக்கிரம் விசாரிக்க மாட்டானா, விசாரித்து நரகத்துக்காக அனுப்பட்டும், விசாரித்து நரகத்துக்காக அனுப்பட்டும், ஆனால் இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய இந்த தவிப்பு நீங்கட்டுமே, மஹ்ஷர் மைதானத்தினுடைய இந்த அமளி குமளி நீங்கட்டுமே என்று மக்கள் எல்லாரும் தவிப்பாங்க. இப்ப யார் போய் அல்லாஹ்ட்ட பேசுறது, அல்லாஹ் சீக்கிரம் விசாரணை செஞ்சு எங்களை எல்லாம் எங்கேயோ அனுப்பிடு, சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ, ஆனா இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய அமளி நீங்கணும், அதற்காக மக்கள் தவிப்பாங்க. இப்ப யார்கிட்ட போய் சொல்றது, எல்லாரும் சொல்லுவாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவங்கதான் மக்களுடைய சந்தை அப்படின்னு ஆதம் அலி இஸ்லாம் எல்லாரும் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க இந்த மஷர் மைதானத்தினுடைய அமளி துமல் எல்லாம் நீங்கட்டும், நீங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்க, அல்லாஹ் விசாரணை செஞ்சு நரகத்திலேயாவது எங்களை போடட்டும், ஆனா இந்த மஷருடைய கொடுமை நீங்கணும், நீங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்க, அல்லாஹ் விசாரிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆதம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்துல அல்லாஹ் தடுத்த ஒரு கனியை சாப்பிட்டுட்டேன், அந்த பாவத்தை நினைச்சு நான் நஸ்தி நஸ்தி என்னுடைய எண்ணை பத்தி நான் பயந்துட்டு இருக்கிறேன், எனவே நான் அல்லாஹ்ட்ட போய் பேச முடியாது,
நான் அல்லாட்ட போய் பேச முடியாது, எனவே எனக்கு பின்னால் வந்த தூதர்கள்ட்ட போங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே மக்கள் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வருவாங்க. மாதிரி அல்லாட்ட பரிந்துரை செய்யுங்க, இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய கொடுமைகள் நீங்கிறதுக்காக அல்லாட்ட பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் வந்து அல்லாட்ட ஒரு துவா செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் இந்த காஃபிர்களை ஒட்டுமொத்தமா நீ அழிச்சிருன்னு துவா செஞ்சிட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிரு, ஒருத்தனை கூட விட்டு வைக்காதுன்னு துவா செஞ்சிட்டேன், அப்படி துவா செய்ததற்காக நான் பயப்படுறேன், அல்லாஹ் என்ன எங்க பிடிச்சிருவானோன்னு சொல்லி, அதனால நான் பரிந்துரை செய்ய முடியாது, எனக்கு பின்னால் உள்ள தூதர்கள்ட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜனங்க எல்லாரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம்கிட்ட வருவாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க அல்லாட்ட பேசுங்க, நீங்க அல்லாஹுடைய ஹலீல், நீங்க அல்லாஹுடைய நண்பரா இருக்கிறீங்க, நேசரா இருக்கீங்க, நீங்க சிபாரி செய்யுங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, நான் உலகத்துல மூணு பொய் சொல்லிட்டேன், உலகத்துல நான் மூணு பொய் சொல்லிட்டேன், அதை நினைச்சு நான் பயந்துட்டு இருக்கிறேன், அந்த பொய்க்காக அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ, அது அசல பொய் இல்ல. அது என்ன மூணு பொய் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த அவங்களுடைய சமுதாயம் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டாங்க, சிலைகளை பூரா உடைச்சிட்டான், உடைச்சு ஒரு பெரிய சிலையை மட்டும் உடைக்காம விட்டு வச்சிருந்தான். மக்கள்லாம் வந்து கேட்டாங்க, இந்த சிலைகளை யாரு உடைச்சதுன்னு கேட்டப்போ, அந்த பெரிய சிலை தான் உடைச்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்கான சொன்னாங்க, நீங்க தெய்வம்னு உணங்குறீங்களே, இந்த தெய்வத்தை உடைச்சது யாருன்னு சொல்லி அந்த பெரிய சாமிகிட்டே கேளுங்க. இப்ப நான் தான் உடைச்சேன், ஆனா அந்த மக்கள் கேட்டப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொன்னா, அந்த பெரிய சாமி உடைச்சது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது நான் சொன்ன ஒரு பொய். இது ரெண்டாவது பொய் என்னன்னு சொன்னா, மக்கள் என்ன திருவிழாவுக்காக கூப்பிட்டாங்க, அப்படி கூப்பிட்ட போது நான் என்ன சொல்லிட்டேன், நோயாளின்னு சொல்லிட்டேன், திருவிழாவில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நான் வந்து நோயாளின்னு என்ன சொல்லிட்டேன். இது நான் சொன்ன ரெண்டாவது பொய். மூணாவது பொய் என்னன்னு சொன்னா, நான் என்னுடைய மனைவியை சுமந்து கொண்டு செல்லும் போது, அப்ப ஒரு மன்னன் இது யாருன்னு கேட்டப்போ நான் சகோதரின்னு சொல்லிட்டேன். மனைவியை வந்து நான் மனைவி வந்து ஒரு வகையில பார்த்தா சகோதரி தான், அதாவது மார்க்க ரீதியா பார்த்தா எல்லாருமே நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட பிள்ளைகள், அப்படி பார்த்தா மனைவியும் கூட சகோதரி தான் ஒரு வகையில. இப்ப என்னுடைய மனைவி வந்து அரசனிடத்துல நான் அவள்கிட்ட அந்த அரசனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டேன். இந்த மூணு பொய் சொன்னதுனால நானே பயந்துட்டு இருக்கிறேன், நான் அல்லாட்ட போய் பேச முடியாது, நீங்க பின்னால வந்து நபிமார்கள்ட்ட போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாரும் மூசா அலி இஸ்லாம்ட வருவாங்க. மூசா அலி இஸ்லாம்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க அல்லாட்ட பேசணுங்களாச்சு, அல்லாட்ட என்னங்க நேரடியா பேசுனீங்க, ஒக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமான்னு அல்லாஹ் சொல்றான், மூசா அலி இஸ்லாம் அல்லாட்ட பேசினாங்க, நீங்க அல்லாட்ட பரிந்துரை செய்யுங்க. மூசா அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து மிஸ்ர்ல இருக்கும் போது, எகிப்தில இருக்கும் போது ஒரு ஆன்மாவை கொலை செஞ்சுட்டேன், ஒரு ஆள் என்னங்க அடிச்சான, அவர் செத்து போயிட்டாரு, அடித்ததுல அவர் என்னங்க மூத்தா போயிட்டாரு, நான் அநியாயமா ஒரு உயிரை கொலை செஞ்சுட்டேன், அதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கிறேன், எனவே நான் அல்லாட்ட பரிந்துரை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப ஜனங்க எல்லாரும் ஈசா அலி இஸ்லாம்ட வருவாங்க, நீங்களாவது பரிந்துரை செய்யுங்க. ஈசா அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, மக்கள் எனக்கு பின்னால என்னையே கடவுளாக்கிட்டாங்க, அல்லாஹ் அதை பத்தி ஏண்ட விசாரணை செய்ய போறான், எப்படி மக்கள் உங்களை வணங்கினாங்க நீங்க சொன்னீங்களான்னு கேட்க போறான், எனக்கு பின்னால இந்த மக்கள் என்ன கடவுள் ஆக்கிட்டாங்க அதை நினைச்சு நான் கோலப்பட்டு இருக்கிறேன், எனவே நான் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனேதான் ஈசா அலி இஸ்லாம் எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போங்கன்னு அனுப்பி வைக்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து மக்கள் சொல்லுவாங்க, நீங்க தான் முஹம்மது, நீங்க புகழப்பட்டவரா இருக்கிறீங்க, நீங்க இந்த மஹ்ஷருடைய அமளி துமல் எல்லாம் நீங்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லுவாங்க அனலஹா, அதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுல விழுந்துருவாங்க. விழுந்து அல்லாஹ்விடத்துல இந்த மஹ்ஷருடைய அமளி துமலைகளை குறைத்து சீக்கிரம் விசாரணை செஞ்சு மக்களை சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்புன்னு சொல்லி துவா செய்வாங்க. அப்படி சுஜூதுல துவா செய்யும் போது ஒரு வானவர் பெருமானாரை கூப்பிடுவாங்க, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க தலை எடுங்க சுஜூதுல இருந்து, நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களை விசாரணை செஞ்சு சீக்கிரம் அனுப்பும்படி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுத்தாலா விசாரணை ஆரம்பிச்சிருவான். அப்படி பெருமானாருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனேயே காஃபிர்கள் முதல் எல்லாரும் பெருமானாரா புகழ்வாங்க, காஃபிர்களும் பெருமானாரா புகழ்வாங்க. எனவேதான் அவங்க முஹம்மது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஏன்னு காஃபிர்களும் அவங்களை புகழ்வாங்க. இதுதான் பெருமானாருக்கு வழங்கப்படுகிற மிகப்பெரிய ஷஃபாஅத். இந்த ஷஃபாஅத்துக்கு பேரு அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா. இதற்கு குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தாலா அல் மகாமுல் மஹ்மூத், பாங்குடைய துஆல ஓதுனோம் இல்லையா, பாங்குடைய துஆல அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்துல் காயிமா, அதுல ஆதி சையிதுனா முஹம்மதன் அல் வஸீலத வல் ஃபதீலா வல் மகாமுல் மஹ்மூத். இந்த மகாமு மஹ்மூதுங்கிறது இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறுமையில வழங்கப்படவிருக்கிற மிகப்பெரிய ஷஃபாஅத் இது. இது ஒரு ஷஃபாஅத். ரெண்டாவது சிபாரிசு என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முஸ்லிம்கள் சில பேரை விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வாங்க, இவங்களை எல்லாம் விசாரணை செய்யாம அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹால அவங்க பரிந்துரையின் பேருல விசாரணை இல்லாம முஸ்லிம்கள் சில பேர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அல்லாஹால அந்த கூட்டத்துல நம்மளை எல்லாம் சேர்க்கணும். யாருக்காக பெருமானால் விசாரணை இல்லாம இவங்களை அனுப்புன்னு சொல்லுவாங்களோ அல்லாஹ் அந்த பரிந்துரை ஏற்று அனுப்பிடுவான். இது அவங்களுக்கு வழங்கப்படுகிற இரண்டாவது பரிந்துரை. மூன்றாவது பரிந்துரை என்ன அப்படின்னு சொன்னா, சொர்க்கவாசிகளில் சிலருடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக பரிந்துரை செய்வாங்க. சில முஸ்லிம்கள் சொர்க்கத்துல தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்தஸ்தை கூட்டு, இவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துன்னு சொல்லி பரிந்துரை செய்வாங்க. அல்லாஹால அந்த பரிந்துரை ஏற்று அவங்களுடைய அந்தஸ்தை என்னங்க உயர்த்திடுவான். இது மூன்றாவது. பெருமானாருக்கு வழங்கப்படுகிற நான்காவது பரிந்துரை என்ன அப்படின்னு சொன்னா, நான்காவது பரிந்துரை, சில முஸ்லிம்கள் பாவிகள் என்று முடிவு செய்யப்பட்டு நரகத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருப்பாங்க, நரகத்துக்கு அனுப்பப்பட ரெடியா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிரு, இவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு சொன்ன உடனே அல்லாஹால நரகத்திற்கு முடிவானவர்களை பெருமானாருடைய பரிந்துரையின் பேரில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இது நாலாவது பரிந்துரை. ஐந்தாவது வகை பரிந்துரை என்னன்னா, சில பாவிகள் அதாவது உலகத்துல பாவத்துல பிடிவாதமா இருந்த முஸ்லிம்கள் அவங்களை எல்லாம் நரகத்திலே போட்டுருவான், நரகத்துக்கே அல்லாஹ் அவங்களை அனுப்பிடுவான். நரகத்துல அனுப்பின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க. நரகத்துல போட்ட பிறகு அல்லாஹால அவங்களுடைய பரிந்துரை ஏற்று அந்த நரகத்தில் போடப்பட்ட முஸ்லிம்களை வெளியேற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஐந்து வகையான பரிந்துரை. அல்லாஹால இந்த பரிந்துரைக்கெல்லாம் தகுதியானவர்களாக நம்மை ஆக்கணும். இந்த பரிந்துரை கிடைப்பதற்கு பெருமானாருடைய கபர் ஜியாரத்து ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபர் ஜியாரத் செய்தவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை உண்டு, மேலும் யார் மதீனாவில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை உண்டு. யாரு மதீனால மௌத்தாகிறாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மரணிப்பதை ஊக்கப்படுத்தினாங்க, மதீனால மரணிப்பதை ஊக்கப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த பூமியிலையும் மரணிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தல, மக்கால மரணிப்பதை கூட ஊக்கப்படுத்தல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால மரணிப்பதை ஊக்கப்படுத்தினாங்க. யார் மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் உறுதியாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபியினுடைய ஊரில் என்னையும் மரணிக்க செய்வாயாக, உன்னுடைய நபியினுடைய ஊரில் என்னை மரணிக்க செய்வாயாக துவா செஞ்சாங்க. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி மதீனால மௌத்தாகணுங்கிறதுக்காக மதீனா விட்டு வெளியே போகாம இருந்தாங்க, ஏன்னா வெளியே போன இடத்துல மௌத்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மதீனாலேயே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா அங்க மௌத்தாகணும், பல பெரியார்கள் மதீனால மௌத்தாகிறத துவா செஞ்சு அங்க போய் மௌத்தா இருக்கிறாங்க. சஹாரம்பூருடைய பெரியார்கள் மௌலானா ஜக்கரியா சாப், அவங்களுடைய உஸ்தாத் மௌலானா ஃபலீல் அஹமத் சஹாரம்பூரி, இவங்க அத்தனை பேருமே கடைசி காலத்துல மதீனால போய் தங்கி அங்கேயே மௌத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே என்னங்க, இந்த ஃபலீல் அஹமத் சஹாரம்பூரிங்கிற பெரியார் தான் அவங்க முல்தசம்ல மூணு துவா செஞ்சாங்களாம், முல்தசம்ல மூணு துவா செஞ்சாங்களாம். சொன்னாங்க என்னுடைய மூணு துவாக்கள்ல ரெண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு, அந்த ரெண்டை நான் வந்து கண்கூடாக பார்த்துட்டேன், ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்புறேன், அது என்னன்னு சொன்னா மதீனால மௌத்தாகிறது, மதீனால மௌத்தாகிறது நான் துவா செஞ்சிருக்கிறேன் முல்தசம்ல, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்புகிறேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்களும் மதீனா போய் தான் மூத்தானாங்க. ஆக மதீனால மரணிக்கிறதை விரும்புறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டுறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு என்னங்க ஜியாரத்து செய்யறதுடைய நோக்கம் இது, அவங்களுடைய கபருக்கு சலாம் சொல்லும் போது இந்த எண்ணம்லாம் நம்முடைய உள்ளத்துல வரணும், நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக என்னங்க பரிந்துரை செய்யணும். இப்ப மூணு கபருக்கு நாம ஜியாரத் செஞ்சிட்டோம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா ஏத்தாப்புல ஜன்னத்துல் பக்கி இதாவுன்னு ஜன்னத்துல் பக்கி இருக்கு. ஜன்னத்துல் பக்கியில 10,000 சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்காங்க. ஜன்னத்துல் பக்கியில வந்து 10,000 சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த 10,000 சஹாபாக்கள்ல பெருமானாருடைய மகள் ஹஜரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹஜரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பக்கியில தான் அடக்கப்பட்டிருக்காங்க, பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவங்க ஜன்னத்துல் பக்கியில தான் அடக்கப்பட்டிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி சஃபியா அங்கதான் அடக்கப்பட்டிருக்காங்க, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அடக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பெண் மக்கள், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராபத்துகள்ல சொந்தங்கள்ல நிறைய ஜனத்தில் பக்கில அடக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ஹரத் உஸ்மானுடைய கபரும் அங்கதான் இருக்கு, உஸ்மான் அல்லாஹுடைய கபரும் ஜனத்தில் பக்கில தான் இருக்கு. இப்ப முடிச்சுட்டு என்னங்க நேரா ஜனத்தில் பக்கில வந்து என்னங்க ஜியாரத்து செய்யணும். ஜனத்தில் பக்கியுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, ஹதீஸ்ல வருது கியாமத்து நாள்ல ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே முதல்ல எழுந்திருக்கிறது யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே முதல்ல எழுந்திருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதற்கு அடுத்து யார் எழுந்திருப்பாங்கன்னு சொன்னா ஜன்னத்தின் பக்கியில் அடக்கப்பட்டவங்க தான் முதல்ல எழுந்திருப்பாங்க.
சொல்லுங்களை தொடர்ந்து யார் பகீ கபரஸ்தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க அடுத்து தொடர்ந்து அப்படியே எழுந்திருப்பாங்களாம். இது ஜனத்துல் பகீல அடக்கப்பட்டவங்களுடைய சிறப்பு. வேணுங்க அந்த கபர்ல உள்ளவங்களுக்காக வேண்டி என்னங்க போய் அவங்க அந்த ஜனத்துல் பகீக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான முறை என்னன்னு சொன்னா கபர் ஜியாரத்துக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், உங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும், அன்தும் சலஃபுனா நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள், வனஹனு பில் அஸர் நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவிருக்கிறோம், நீங்க எங்களுக்கு முன்னால போயிட்டீங்க நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவிருக்கிறோம் என்று ஜன்னத்துல் பகீல போய் என்னங்க ஜியாரத்து செய்யணும். மக்கள் மதீனால தங்கியிருக்கிற காலங்களில் ஜும்மா இடையில வரும், ஜும்மா நாளில் ஜன்னத்துல் பகீ கபிரஸ்தான ஜியாரத்து செய்யறது முஸ்தஹப். மதீனால எட்டு நாள் தங்கியிருக்கிறோம், அதுல இடையில ஜும்மா வரும், ஜும்மாவுடைய நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீ கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்வாங்க. எனவே ஜும்மா நாள் வரும்போது பகீ கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து அது முஸ்தஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகீல போய் ஜியாரத்து செய்யறதுக்கான எப்ப போவாங்கன்னா பெரும்பாலும் இஷா துலிஹிக்கு பிறகு போவாங்க, இஷா துலிஹிக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹும் போவாங்களாம். அதனால முடிந்த வரைக்கும் நீங்க இப்ப வந்து இஷா துலிஹிக்கு பிறகு விடுறது கூட சந்தேகம். வஹதை நாம் நேசிக்கிறோம், வஹது நம்மை நேசிக்கிறது, வஹதை நாம் நேசிக்கிறோம், வஹது நம்மை நேசிக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உஸ்மான் ஹஜ்ரத் உமர் ரெண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு வஹது மலைக்கு மேல ஏறினாங்க, வஹது மலையில ஏறினாங்க. வஹது மலை சந்தோஷத்துல அப்படியே குலுங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறின உடனே வஹது மலை அப்படியே சந்தோஷத்துல வந்து குலுங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ குலுங்க வேண்டாம், உன் மீது ஏறி இருப்பது அல்லாஹுடைய தூதரும் இரண்டு ஷஹீதுகளும், உன் மீது ஏறி இருப்பது அல்லாஹுடைய தூதரும் இரண்டு ஷஹீதுகளும் ஏறி இருக்கிறாங்க, நீ குலுங்க வேண்டாம் என்று அந்த வஹது மலையை பார்த்து சொன்னாங்க. அது அப்படியே அடைஞ்சிருச்சு. வஹது நம்மை நேசிக்கிறது, நாம் உஹதை நேசிக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க. அந்த அடிப்படையில உஹதுக்கு என்னங்க போய் பார்க்கணும், உஹதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறின அந்த இடங்கள் அதுல எல்லாம் என்னங்க அவங்களுடைய கால் பட்ட இடங்கள்ல நம்முடைய கால் படணும். ஏன்னா எல்லா பொருள்களும் பெருமானார நேசிக்குது, எல்லா பொருள்களுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்குது. எனவே அந்த உஹது மலையை போய் என்ன செய்யறதுங்க ஜியாரத்து செய்யறது. அதே போல மதீனால சில பள்ளிகள் இருக்குது, சில பள்ளிவாசல்கள், அதுல மஸ்ஜித் குபிலத்தையும் இரண்டு கபிலாவுடைய பள்ளிகள் இருக்கு, இரண்டு கபிலா பள்ளின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா, ஆரம்பத்துல முஸ்லீம்கள் வந்து பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. இந்த பள்ளிவாசல்ல பைத்துல் மக்தீஸை நோக்கி மக்கள் புஹர் தொழுதுட்டு இருக்காங்க, அசர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அசர் தொழுதுட்டு இருக்கும் போதே பெருமானாருடைய கட்டளை வருது, இப்ப கபிலா மக்கா நோக்கி மாத்தப்பட்டுடுச்சுன்னு. உடனே அவங்க அசர்ல இருக்கும் போதே அப்படியே அங்கிட்டு திரும்பிட்டாங்க. அசர் தொழுதுட்டு இருந்தவங்க பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுதுட்டு இருந்தவங்க அப்படியே தொழுகையிலேயே மக்காவை நோக்கி திரும்பிட்டாங்க. அதனாலதான் அதற்கு அந்த பேரு. இந்த மஸ்ஜிதுல் குபிலத்தை என்னங்க போய் பார்க்கிறது, இது எல்லாமே என்னங்க வேறு சிறப்பான இடங்கள். அங்க சில பள்ளிவாசல்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் போர்ல துவா செய்த பள்ளிவாசல்கள், கந்தக் போர்ல சில இடங்கள்ல துவா செஞ்சாங்க, அந்த இடங்கள்ல துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடங்கள், அந்த இடங்கள்ல போய் பள்ளி கட்டிருக்கிறாங்க, அங்கே போய் துவா செஞ்சானுங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடங்கள். அது இது மதீனாவில் சந்திக்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள். அடுத்து மஸ்ஜித் நபியில இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது சொன்னங்க சொல்ல விடுபட்ட விஷயங்கள். முக்கியமா மஸ்ஜித் நபியில ரௌதா ஷரீஃப் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கும் கபருக்கும் மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி அதான் ரௌதா. சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னாங்க. ரௌதா என்னங்க ரௌதா பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி. ரௌதா சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்பதற்கு என்ன கருத்து? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரவுதா சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதிங்கிறதுக்கு என்ன கருத்துன்னு சொன்னா, அதாவது நாளை மறுமை நாளில் இந்த பகுதி அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மறுமை நாளில் இந்த பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதான்னு சொன்னாங்க பாருங்க, அவங்களுடைய கபருக்கும் மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த பகுதி மறுமை நாளில் அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுரும். அவ சொர்க்கம் இந்த உலகத்துல இருக்குதுன்னா அது ரவுதா மட்டும்தான். இந்த உலகத்திலேயே சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னா அது என்னதாங்க ரவுதா. அப்ப அந்த ரவுதால போய் என்னங்க தொழுது துவா செய்யணும், அழுதுனுங்க துவா செய்யணும். இஷாவுக்கு பிறகு ஒரு பத்து மணிக்கு போகணும்னு சொன்னா ஓரளவுக்கு என்னங்க அப்பயும் நெருக்கடியா தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒழுகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்ல போய் என்னங்க தொழுது கொள்ளணும். அங்கேயும் முண்டி அடிக்கிறது மற்றவங்களுக்கு என்னங்க தொந்தரவு கொடுக்கறதுங்க கூடாது. அடுத்து மஸ்ஜித் நபியில சில தூண்கள் இருக்கு, அந்த தூண்களுக்கு என்ன சில விசேஷங்கள் என்னங்க இருக்கு, அது அடையாளம் காண முடிந்து தெரிந்தால் அந்த தூண்களுக்கு மக்கள் பக்கத்துல என்னங்க தௌபா செய்யறது. ஒரு சஹாபி தன்னைத்தானே ஒரு தூண்ல கட்டி போட்டு கொண்டாங்க, அந்த தூணுக்கு வந்து அபூ லுபாபா தூண் என்று சொல்லுவாங்க. அதே போல ஆயிஷா தூண் என்று ஒரு ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜித் நபியில ஒரு தூண் இருக்குது, அந்த தூணுடைய சிறப்பை மக்கள் தெரிந்து கொண்டால்
அங்கு இடம் பிடிப்பதற்காக மக்கள் குழுக்கள் போட்டு முறை போட்டுக் கொள்வார்கள். மஸ்ஜித் நபவியிலே ஒரு தூண் இருக்கிறது, அந்த தூணுடைய சிறப்பை மக்கள் வழங்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க இடம் பிடிப்பதற்காக மக்கள் போட்டி போடுவாங்க. அதான் அந்த ஆயிஷாவுடைய தூண். இந்த மாதிரி சில தூண்கள் இருக்குது, அதை அடையாளம் தெரிஞ்சுனுங்க அந்த இடத்துல சொல்ல முடிந்தாலோ தௌபா செய்ய முடிந்தாலும் என்னங்க பேணிக்கொள்ளணும். மதீனால தங்கியிருக்கிற காலங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோடு என்னங்க நடந்து அங்க அதிகமா தேவையில்லாத விஷயங்கள் பேசாம, சப்தத்தை உயர்த்தாம, சின்னத்துக்கு மாற்றமான காரியங்களை ஈடுபடாம வேண்டுதலாக இருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் மதீனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இனி மதீனாவுடைய தெரிந்து கொள்றது, ஹஜ்ஜில் வந்து மூணு ஃபரதுகள் ஆறு வாஜிபுகள். சுருக்கமா என்னங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஹஜ்ஜில் வந்து மூணு ஃபரதுகள் ஆறு வாஜிபுகள், சிலர் ஏழுன்னு சொல்லுவாங்க ஏழுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆறு வாஜிபுகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மூணு ஃபரது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுவது ஒரு ஃபரது. ரெண்டாவது ஃபரது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப், அதுக்கு தவாஃபு ஜியாரா என்று சொல்லுவாங்க, தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லுவாங்க, ரெண்டு பேர் சொல்லுவாங்க தவாஃபு ஜியாரான்னு சொல்லப்படும். ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப். மூன்றாவது அரஃபால தங்குறது, அரஃபால தங்குறது. இந்த மூன்று தான் ஹஜ்ஜினுடைய ஃபரம். போறதை பார்க்க முடியாது. பெண்கள் ஜியாரத்துக்கும் சொல்லி தனியா நேரம், ஆண்களுக்கு பொதுவாக எல்லா நேரத்திலும் ஜியாரத்து செய்யலாம், பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஜியாரத்து இருக்கு. எனக்கு சரிய ஞாபகத்தில் இல்லை, எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜியாரத்து, அந்த நேரத்தில் எனக்கு அவங்களுக்கு ஜியாரத்துன்னு விடுறாங்க. புஹர் நேரத்தில், புஹருக்கு பிறகு பெண்களை ஜியாரத்துக்கு விடுறாங்க. ஆனா அந்த அதிகமாக சத்தம் வர்றது பெண்கள் பகலிருந்து வரும். ஆனா மஸ்ஜித் நபியில சத்தம் போடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஆசனவங்க ஹயாத்தா இருக்கிற மாதிரி என்னங்க நினைக்கணும், அவங்க இருக்கும்போது எப்படி சத்தம் போடக்கூடாதோ அதே மாதிரி சப்தத்தை உயர்த்துறது வரவே என்னங்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்புறுத்துற மாதிரி ஆயிடும், அவங்களை நோவினை செய்யறதாக ஆயிடும். மதீனா ஜியாரத்தினங்க முடிஞ்சிருச்சு. நீ ஹஜ்ஜினுடைய அமல்கள், ஹஜ்ஜை பத்தி சுருக்கமா என்னங்க ஞாபகத்துக்கு, ஹஜ்ஜில மூணு ஃபரது, ஹஜ்ஜில என்னங்க மூணு ஃபரது ஆறு வாஜி. மூணு ஃபரது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது. ரெண்டாவது ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப், தவாஃபு ஜியாரான்னு சொல்லுவாங்க. அதே போல அரஃபால தங்குறது. இந்த மூணு தான் ஹஜ்ஜினுடைய ஃபரதுகள், ஹஜ்ஜினுடைய ஃபரது. வாஜிபுகள் என்ன அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்னன்னா முஸ்தலிஃபால தங்குறது ஒரு வாஜிபு, முஸ்தலிஃபால தங்குறது என்னங்க ஒரு வாஜிபு. ரெண்டாவது ஹஜ்ஜினுடைய சாயி செய்யறது, ஹஜ்ஜுக்காக ஒரு சாயி இருக்கு, உம்ராவுக்காக ஒரு சாயி இருக்கிற மாதிரி ஹஜ்ஜுக்காக ஒரு சாயி இருக்கு, சாயி செய்யறது இது வாஜிபு. ரெண்டாவது மூணாவது கல்லறிகிறது. இந்த கல்லறிகிறத பூரா மொத்தமா சேர்த்தலாம், பத்தாவது நாள் கல்லறிகிறது, பதினொன்னு பன்னெண்டு கல்ல எல்லாம் சேர்த்துட்டு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு வாஜிபு. மூணாவது வாஜிபு. நாலாவது குர்பானி கொடுக்கறது, தமத்து ஹஜ்ஜு செய்யறவங்க குர்பானி கொடுக்கறது என்னங்க வாஜிபு. அது குர்பானி என்னங்க, இது ஹஜ்ஜுக்காக கொடுக்கற குர்பானி, நன்றி கடனாக கொடுக்கற குர்பானி. இங்க ஊர்ல கொடுக்கற உதகியாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹஜ்ஜில கொடுக்கற குர்பானி இருக்குது, அது வந்து நன்றி கடனுக்காக கொடுக்கற குர்பானியை தவிர இந்த ஊர்ல கொடுக்கற குர்பானிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால வசதியானவர்கள் ஊர்ல தனியா குர்பானி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யணும், அல்லது அந்த குர்பானி அங்கே கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அங்க ஹஜ்ஜுக்காக கொடுக்கற குர்பானி இருக்குது, அது வாஜிபு, அது அது வேற, அது நன்றி கடன். அது நம்ம ஊர்ல இப்ப இந்த ஈதுல் அல்லாஹால கொடுக்கணும் பாருங்க, உதகையா இது தனி, இது நீங்க இங்க செய்யறது அல்லது அங்கேயே என்னாலும் செய்யலாம். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல முஸ்தலிஃபால தங்குறது, ரெண்டாவது என்ன சொன்ன அதாவது சாயி செய்யறது, மூன்றாவது குர்பானி கொடுக்கிறது, கல்லறி முதல்ல வந்து முஸ்தலிஃபால தங்குறது, ரெண்டாவதுன்னு சாயி செய்யறது, மூன்றாவது கல்லறிகிறது, நாலாவது குர்பானி கொடுக்கிறது, அஞ்சாவது மொட்டை அடிக்கிறது, ஆறாவது ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்ப மக்காவிலிருந்து திரும்பும்போது விடைபெறக்கூடிய தவாஃபுல் விதா, தவாஃபுல் விதா பயண தவாஃப், விடைபெறக்கூடிய தவாஃபுன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ஃபரது ஆறு வாஜிபு, மூணு ஃபரது ஆறு வாஜிபுகளை கொண்டதான் ஹஜ். மூணு ஃபரது ஏன் வச்சுக்கணும், அப்புறம் என்னங்க ஆறு ஃபரதுகள், இதுல ஒவ்வொன்னா என்னங்க விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது ஃபரது என்ன, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது. ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, இப்ப ஹஸ்கிமெட்ல போறவங்க முதல்ல மதீனா போயிட்டு வந்துருவாங்க, முதல்ல மதீனா போயிட்டு இங்க வந்துடுறாங்க, மக்கா வந்துடுறாங்க. ஹஸ்கிமெட்டுடைய திருத்தி எப்படி செய்யறாங்க, முதல்ல மக்கா போயிட்டு வந்தாங்க. ஹஸ்கிமெட்ல போறவங்க வந்து ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது எப்பன்னு சொன்னா துல்ஹஜ் ஏழுல, துல்ஹஜ் எட்டு அல்லது துல்ஹஜ் ஏழு ஆறு, எப்பனா துல்ஹஜ் பிறந்தவனா கட்டிக்கலாம்,
ஹஸ்டமெண்ட்ல போனவங்க அந்த ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டுறது எப்ப கட்டுவாங்கன்னா துல்ஹஜ்ஜு ஏழு, துல்ஹஜ்ஜு ஏழுல போய் அந்த முதல்ல எஹராமுடைய சுன்னத்துகள் எல்லாம் செய்யணும். அதாவது எஹராமுக்காக குளிக்கிறது, எஹராமுக்காக குளிக்கிறது, அதுக்கு முன்னால அந்த களைய வேண்டிய இதெல்லாம் களைஞ்சறது, களைஞ்சிட்டு குளிச்சுட்டு ஹரம் ஷெரீஃப்ல வந்து எஹராமுடைய ரெண்டரக்கா, எஹராமுடைய ரெண்டரக்கா சுன்னத் தொழணும், குலியாகிகள் காஃபிரும் குல்ஹுவல்லாஹ் இத ஓதிட்டு ஹரம் ஷெரீஃப்ல இருந்து என்னங்க அல்லாஹும்மா இன்னி உரீதுல் ஹஜ்ஜ, ஐயா அல்லாஹ் நான் ஹஜ்ஜை நாடிவிட்டேன், ஃபயஸ்கிரு ஹுலி வ தக்கப்பல்ஹு மின்னி, அதை எனக்கு லேசாக்கி ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு தல்பியா தல்பியா சொல்றது ஃபர்ஸ், நீ சொன்ன உடனே தல்பியா சொல்லணும், லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இப்ப ஹஸ்டமெண்ட்ல போறவங்க வந்து அவங்க முதல்ல மதீனா ஜியாரத்தை முடிச்சுட்டு மக்காவுக்கு வந்துருவாங்க, அவங்க ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறது துல்ஹஜ்ஜு ஏழு. துல்ஹஜ்ஜு ஏழுல வந்து என்ன, இந்த எஹ்ராம்ல சொல்லப்பட்ட முதல்ல சொன்ன அந்த சுன்னத்தான முழு முறைகள் எல்லாவற்றையும் நாங்க பேணி அந்த ஹஜ்ஜ நியத்து செஞ்சு தல்பியா சொல்லிடணும். ஹஜ்ஜ நியத்து செஞ்சுனங்க தல்பியா சொல்லிட்டா இப்ப ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டிட்டாங்க, ஹஜ்ஜுக்கு என்னங்க எஹ்ராம் கட்டிட்டாங்க. டிராவல்ஸ்ல போறவங்க அவங்க கடைசியில ஹஜ்ஜுக்கு நெருக்கத்துல மதீனா போயிட்டு மதீனால இருந்து வரும்போது மதீனாவுடைய மீகாத் அந்த துல்ஹலைஃபாங்கிற இடத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறாங்க, துல்ஹலைஃபாங்கிற இடத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு என்னங்க எஹ்ராம் கட்டுறாங்க, அங்கிருந்து எஹ்ராம் கட்டிட்டு வருவாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு நெருக்கத்துல மதீனால இருந்து எஹ்ராம் கட்டிட்டு வர்றாங்க பாருங்க, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிட்டு வர்றாங்க இல்லையா, இவங்க மக்கா வந்த உடனே இவங்களுக்கு தவாஃபுல் குதூம், அதாவது வருகை தவாஃப் என்று சொல்லுவாங்க, வருகை தவாஃப் என்று சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு சுன்னத். இவங்க வந்து என்ன அந்த இதை விட்டு வெளியே போயிட்டதுனால, இந்த மக்காவிலிருந்து இந்த மீகாத் எல்லைக்கு வெளியில போயிட்டதுனால, இப்ப திரும்ப நீங்க ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டி மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டி நீங்க மக்கா வரும்போது தவாஃபுல் குதூம் வருகை தவாஃப் செய்யறது என்னங்க சுன்னத்து அவங்களுக்கு, என்னங்க சுன்னத் அவங்களுக்கு. ஹஜ்ஜுமட்ல போனவங்க இந்த துல்ஹஜ் ஏல மக்கால இருந்து எஹ்ராம் கட்டுவாங்க, அவங்க மதீனால இருந்தே ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிட்டு வருவாங்க. இந்த ஹஜ்ஜில வந்து ஒரு லேசான ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகள்ல ஹஜ்ஜினுடைய சாய் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஹஜ்ஜினுடைய சாய், இந்த ஹஜ்ஜுடைய சாயை வந்து என்ன செய்யலாம், முற்படுத்தி செய்யலாம். ஹஜ்ஜினுடைய சாய் என்ன செய்யலாம், முற்படுத்தி செய்யலாம். அதாவது அந்த ஹஜ்ஜினுடைய அஞ்சு நாள்ல செய்யாம, ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல செய்யாம, இந்த ஹஜ்ஜினுடைய சாயை மட்டும் முற்படுத்தி செய்யறது கூடும். ஆனா அதை முற்படுத்தி செய்யறதுக்கு என்ன நிபந்தனை சொன்னா, எஹராமுடைய நிலையில தான் அந்த சாயை செய்யலாம், எஹராமுடைய நிலையில தான் அந்த சாயை செய்யலாம். இப்போ மதீனாவில இருந்து ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிட்டு வர்றவங்க மக்கா வந்த உடனே தவாஃபுல் குதூம் செய்யணும், வருகை தவாஃப் அது சுன்னத்து. இந்த தவாஃபுல் குதூம் செஞ்சுட்டு நீங்க ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன் என்று நியத்து செஞ்சு சாயை முடிச்சிருங்க, ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாயை முடிச்சிருங்க. ஹஸ்டமெண்ட்ல போறவங்க மக்கால இருந்து ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறாங்களே துல்ஹஜ்ஜு ஏழுல, துல்ஹஜ்ஜு ஏழுல வந்து அவங்க ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டின உடனே ஒரு நஃபிலான தவாஃப் செய்யுங்க, எஹ்ராம் கட்டின உடனே ஒரு நஃபிலான தவாஃப் செஞ்சு அந்த நஃபிலான தவாஃபுக்கு பிறகு நேரா சஃபா மர்வா போய் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன் அப்படின்னு சாய் செஞ்சிருங்க, ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன்னு செஞ்சிருங்க. இந்த ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ரொம்ப லேசா போயிடும், ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ஒரு அமல் நமக்கு ஒரு பாரம் ரொம்ப குறைஞ்சிடும். இல்லைன்னா நம்ம அந்த ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பிறகு சை செய்யணும், அந்த சையை வந்து நீங்க முன்னால செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு லேசாக ஆகிப்போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முற்படுத்தி செய்ததாக அறிவிப்புகள் இருக்கு, ஹஜ்ஜினுடைய சையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப துல்ஹஜ் ஏழுல நீங்க எஹ்ராம் கட்டின உடனே ஒரு நஃபிலான தவாஃப் செஞ்சுட்டு, நஃபிலான தவாஃப் செஞ்சுட்டு சஃபா மர்வா போய் என்ன செஞ்சிருங்க, ஹஜ்ஜுடைய சையை முற்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்க சை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல ஒரு வாஜிபு முன்னால செஞ்சிட்டீங்க, முன்னால என்ன செஞ்சிட்டீங்க, இனி நம்ம அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டியது கிடையாது. இதை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஹஜ்ஜினுடைய ஃபரதுகள்ல முதலாவது ஃபரது என்னங்க, எஹ்ராம் கட்டுறது. எஹ்ராம் கட்டுறது ஒண்ணு மக்காவிலிருந்து அல்லது மதீனாவிலிருந்து வரும்போது என்னங்க ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது. அடுத்து ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ஆரம்பமாகிறது துல்ஹஜ்ஜு எட்டுல, துல்ஹஜ்ஜு எட்டுலதான் என்னங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ஆரம்பமாகுது. துல்ஹஜ்ஜு எட்டுல வந்து என்னங்க மினாவுக்கு புறப்பட்டு போறது, துல்ஹஜ்ஜு எட்டுல மினாவுக்கு புறப்படுறது. மினால புறப்பட்டு துல்ஹஜ்ஜு எட்டுல செய்யக்கூடிய வேலை என்ன, அமல் என்னன்னு சொன்னா, மினால போய் அஞ்சு தொழுகைகள் கொள்வுறது. துல்ஹஜ்ஜு எட்டுல வந்து மினால அஞ்சு தொழுகைகள் கொள்வுறதுதான் துல்ஹஜ்ஜு எட்டுல மினால செய்யக்கூடிய அமல். அஞ்சு என்னன்னு சொன்னா, துல்ஹஜ்ஜு எட்டுனுடைய துஹர், அசர், மக்ரிப், இஷா, மறுநாள் ஃபஜ்ர், துல்ஹஜ்ஜு ஒன்பதுடைய ஃபஜ்ர். இந்த அஞ்சு தொழுகைகளையும் மினால கொள்வுறது சுன்னத். இந்த அஞ்சு தொழுகைகளையும் மினால தொழுகிறது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டுல மினாவுக்கு வந்து
துஹர்ல இருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் அஞ்சு நேர துலுகையில தொழுதுருக்காங்க. இந்த துல்ஹஜ் எட்டுல அங்க செய்யக்கூடிய அமல் இதுதான். இந்த அஞ்சு துலுகைகளை அங்க வந்து சொல்லணும். துல்ஹஜ் எட்டுல ஹஜ்ஜுடைய கிரிகள் துல்ஹஜ் எட்டுல ஆரம்பமாகுது. துல்ஹஜ் எட்டுல செய்யக்கூடிய அமல் என்னன்னு சொன்னா அஞ்சு நேர துலுகைகளை சொல்லுகிறது. அடுத்து துல்ஹஜ் ஒன்பது. துல்ஹஜ்ஜுங்க ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெறுவது எத்தனை நாள்? அஞ்சு நாள் தான். எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு. பதிமூணாவது நாள் கட்டாயம் இல்ல. பதிமூணு வந்து கட்டாயம் இல்ல. அசல் ஹஜ்ஜினுடைய அமல்கள் நடைபெறக்கூடிய நாட்கள் அஞ்சு நாட்கள். துல்ஹஜ் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு. பதிமூணு வந்து விருப்ப நாள். நினைச்சா செய்யலாம், நினைச்சா வந்து விட்டலாம். குர்ஆன் அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கான். ஹஜ்ஜுடைய அமல்கள் அஞ்சு நாள் நடைபெறுது. முதலாவது நாள் துல்ஹஜ் எட்டு மினால வந்து அஞ்சு நேர தொழுகைகளை தொழுகிறது. இனி அடுத்து இரண்டாவது துல்ஹஜ் ஒன்பது. துல்ஹஜ் ஒன்பதுல அரஃபாவுக்கு புறப்படுது. துல்ஹஜ் ஒன்பதுல என்ன? அரஃபாவுக்கு புறப்படுறது. அரஃபாவுக்கு எப்போ புறப்படணும்னு சொன்னா மினால ஃபஜ்ர் தொழுதுட்டு, மினால என்னங்க துல்ஹஜ் ஒன்பதுல ஃபஜ்ர தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு அரஃபாவுக்கு புறப்படுதல். இதுதான் சுன்னத். சூரியன் உதயமான பிறகு அரஃபாவுக்கு புறப்படுது. இதுதான் சுன்னத்தான முறை. ஆனா இந்த சுன்னத்தான நடைமுறைகள் இன்னைக்கு என்னங்க கைவிடப்படுது. குறிப்பா வந்து டிராவல்ஸ்ல வந்து இந்த சுன்னத்துகளை பேண்டது கிடையாது. சுன்னத்தான விஷயங்கள் பெரும்பாலும் என்னங்க கைவிடப்படுது. ஆனா அசல் சுன்னத் என்னன்னு சொன்னா துல்ஹஜ் ஒன்பதுல மினால ஃபஜ்ர் தொழுதுட்டு, மினால ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு மினாவிலிருந்து எங்க புறப்படணுங்க? அரஃபாத்துக்கு புறப்படணும். அரஃபா மைதானத்துல தங்குற நேரம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்னா துல்ஹஜ் ஒன்பது நாள் ஒன்பதாம் நாள் துஹருடைய நேரம் வந்ததிலிருந்து. துல்ஹஜ் ஒன்பது துஹருடைய நேரம் வருது பாருங்க. துஹருடைய நேரத்துல இருந்துதான் அரஃபாத்துல தங்குற நேரம் ஆரம்பிக்குது. அரஃபாத்துல என்னங்க தங்குற நேரம் ஆரம்பிக்குது. துஹர்ல இருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் அரஃபாத்துல தங்குற நேரம் இருக்குது. துல்ஹஜ் ஒன்பது துஹரில் இருந்து, துல்ஹஜ் ஒன்பது துஹர்ல இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் அரஃபாத்துல தங்குற நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் அரஃபாத்துல தங்கிட்டாலும் போதுமானது. அந்த 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 இடைவெளியில ஒரு நிமிஷம் எனக்கு அரஃபால தங்கிட்டாலும் அவருக்கு ஹஜ் கூடி போச்சு. அரஃபாதான் ஹஜ்ஜி. அரஃபாதான் எனக்கு ஹஜ். அரஃபாத் அரஃபால தங்குறது தவறி போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. மற்ற எல்லா கடமைகளையும் அது தவறினால் அதற்கு நிவர்த்தி உண்டு. ஆனா அரஃபால தங்குறது அந்த துஹருடைய நேரத்திலிருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரம், அந்த நேரத்துல ஒரு நிமிஷமாவது தங்கணும். ஒரு நிமிஷம் தங்கினா போதும். அரஃபா மைதானத்தை சும்மா கடந்து வெளியே வந்துட்டா போதுமானது. இந்த அரஃபால தங்குறது ஹஜ். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அரஃபால தங்குறது தவறி விடுமானால் அவருக்கு ஹஜ் கிடைக்காது. ஹஜ் தவறிடும், ஜனங்க தவறிடும். இப்ப நம்ம துல்ஹஜ் ஒன்பதுல மினாவில் இருந்து சுபுஹ் தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு அரஃபாத்துக்கு என்னங்க புறப்பட்டு அந்த துஹர் நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவோம். அரஃபா வந்துனுங்க சேர்ந்துருவோம். இப்ப அரஃபா முன்னாலே வந்து சேர்ந்துருவோம். இப்ப காலையில ஒன்பது மணிக்குள்ள பத்து மணிக்குள்ள அரஃபா வந்துட்டோம்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு, ஏன்னா வந்து அரஃபாத்துல அமல் செய்யக்கூடிய நேரம் எப்ப ஆரம்பிக்குன்னா துஹர்ல இருந்து. அரஃபால வந்து அமலுடைய நேரம் துஹர்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால நம்ம அரஃபாத்துக்கு முன்னால வந்துட்டோம்னு சொன்னா கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். கொஞ்சம் நேரம் தூங்கி கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். முடிந்தா குடிக்கிறது சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபால தங்குறதுக்காக குளிச்சிருக்கிறாங்க. அது சாத்தியம் இருந்தால் அதற்கான என்னங்க சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா குளிக்கணும். இல்லைன்னா அது ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்காக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அரஃபால தங்குறதுக்காக நபிசுலாகவும் குளிச்சிருக்கிறாங்க. இப்ப அரஃபால வந்து என்னங்க கொஞ்சம் அந்த துஹருக்கு முன்னால வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு துஹருடைய நேரம் வந்த உடனே துஹரை தொழுதுட்டு துஹரையும் அசரையும், துஹரையும் என்னங்க அசரையும் வந்து என்னங்க ஜம தக்தீம் முற்படுத்தி ஜம செய்யறது. முற்படுத்தி என்னங்க ஜம செய்யறது. இப்ப துஹர் அசரம் வந்து என்னங்க தொழுதுட்டு நம்ம தங்கியிருக்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வந்து துவா செய்யணும். அரஃபான தங்குறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா உக்கூஃபை அரஃபான்னு சொல்லுவாங்க. இந்த உக்கூஃப் உக்கூஃபுக்கு என்ன அர்த்தம் சொன்னா நிற்குதல் என்றுதான் அர்த்தம். அதுக்கு ஏன் நிக்கிறதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபா மைதானத்துல நின்று கொண்டு துவா செஞ்சிருக்கிறான். அரஃபா மைதானத்துல நின்றுகிட்டு துவா செஞ்சிருக்கிறான். அதனால அரஃபான தங்குற நேரம் துஹர்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம துஹரை தொழுது முடிச்சிட்டு நம்ம கூடாரத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அந்த அரஃபா மைதானத்தினுடைய வெயில நின்று அழுது துவா செய்யணும். வெயில நின்னுங்க அழுது துவா செய்யணும். பல மக்கள் துவா செய்வாங்க. பலர் துவா செய்யறது என்னங்க பாக்கலாம். இப்ப வெயில நின்று கொஞ்ச நேரமாவது என்னங்க துவா செய்யணும். துல்சலா ஆலோசனவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அளவுக்கு துவா செஞ்சிருக்கிறான். அதனால என்னங்க அரஃபா மைதானத்துல கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அங்க உள்ள என்னங்க அந்த வெயில நின்னுங்க நின்று கொண்டு கபிலாவை முன்னோக்கி என்னங்க துவா செய்யணும். இப்படி நின்றுங்கிட்ட துவா செய்யறது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் வழிமுறை. இப்ப அரஃபால மற்ற அமல்கள் என்னங்க திக்ர செய்யறது, மற்ற தெரிந்த குர்ஆன் ஓதுறது, திலாவத்து, துவா செய்யறது, நமக்கு தெரிந்த அமல்கள் என்னங்க செய்யலாம். அரஃபா மைதானத்துல தங்கியிருக்கிற அந்த நாள் இருக்குது எவ்வளவு சிறப்பான நாள்னு சொன்னா ஹதீஸ்ல வருது. அல்லாஹத்தலா மலக்குகளை பார்த்து சொல்றான், அரஃபால தங்கியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து அல்லாஹத்தலா சொல்றான்,
யாரை படைத்தால் இந்த உலகத்தில் ரத்தத்தை ஓட்டுவார்கள் என்று சொன்னீர்களோ அந்த என்னுடைய அடியார்களை பாருங்க, எனக்காக வேண்டி தைக்கப்படாத ஆடைகளை உடுத்துக்கொண்டு, தைக்கப்படாத ஆடைகளை உடுத்திக்கொண்டு, நறுமணங்கள் சுகத்தை எல்லாம் இழந்து இந்த மைதானத்தில் இந்த வெட்ட வழியில வந்து இருக்கிறாங்க, இவங்களதான் நீங்க ரத்தத்தை ஓட்டுவதாக சொன்னீர்கள் என்று அல்லாஹத்தலா தன்னுடைய அடியார்களை பத்தி மாணவர்கள்ட்ட பெருமைப்படுறான். மேலும் அல்லாஹத்தலா சொல்றான், என்னுடைய அடியார்களுடைய பாவங்கள் முழுவதையும் நான் மன்னித்து விட்டேன், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அவங்களுடைய பாவம் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள மரத்தினுடைய இலைகள் அளவுக்கு இருந்தாலும் சரி, விலங்குகளுடைய முடிகள் அளவுக்கு இருந்தாலும் சரி, நான் அவங்களுடைய பாவங்கள் முழுவதையும் மன்னித்து விட்டேன் என்று அரஃபா மைதானத்தில் அல்லாஹத்தலா வானவர்களிடத்துல அல்லாஹ் பெருமைப்படுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் மிக வெறுப்போடு இருக்கிற நாள் அரஃபாவுடைய நாள் தானா, ஷைத்தான் ரொம்ப வெறுப்போடு இருக்கிற நாள். அன்னைக்கு சொல்லுவானா, நான் இந்த மக்களை எல்லாம் வழிகெடுத்தத இந்த ஒரு அமல கொண்டு எல்லாம் வீணா போச்சேன்னு சொல்லுவானா, நான் காலம்பூரா இவர்களை வழிகெடுத்தது, இத்தனை நாட்களாக நான் இவர்களை வழிகெடுத்ததெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு என்னங்க அரஃபா வந்து அவ்வளவு புனிதமான ஒரு இடம், அது அல்லாஹ் வானவர்கள்ட்ட பெருமைப்படுகிற ஒரு இடம். ஷைத்தான் முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய தருணம் தான் அரஃபாவுடைய தருணம், அரஃபாவுடைய அந்த தருணம். இப்ப அந்த தருணத்துல வந்து என்னங்க திக்ரிகள் செய்யறது, அரஃபால சிறந்த திக்ரி எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அரஃபால செய்யக்கூடிய சிறந்த திக்ரி எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் செய்த திக்ரிகளில் எல்லாம் சிறந்த திக்ரி எதுன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் நானும் எனக்கு முன் சென்ற தூதர்களும் செய்த திக்ரிகள் எல்லாம் சிறந்த திக்ர, எனவே இந்த திக்ரை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரஃபால என்னங்க இந்த திக்ரை என்னங்க செஞ்சுக்கலாம், யாருக்கு என்ன துவா செய்யுதோ அது அல்லது இந்த திக்ரை கூட என்ன செஞ்சுக்கலாங்க செய்து கொள்ளலாம். இனி அரஃபால என்னங்க துஹர்ல இருந்து தங்குற நேரம் ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து எனக்கு அரஃபால இருந்து எப்ப புறப்படணும் அப்படின்னு சொன்னா, சூரியன் மறைந்த பிறகுதான் அரஃபால இருந்து புறப்படணும், சூரியன் மறைந்த பிறகுதான் அரஃபால இருந்து புறப்படணும். ஹனபி மதுகப்படி சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒருத்தர் அரஃபால இருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய ஹஜ் கூடிரும், ஆனா சூரியன் மறைவதற்கு முன்னால் புறப்பட்டதற்காக குற்ற பரிகாரமாக ஒரு ஆடு கொடுக்கணும். சூரியன் மறைவதற்கு முன்னால புறப்பட்டு அரஃபா விட்டு எனக்கு புறப்படக்கூடாது. அப்ப அரஃபாத்துக்கு முன்னால என்னங்க நம்ம வந்து சேர்ந்துட்டோம், அரஃபால தங்கியிருக்கிறோம்னா சூரியன் மறைந்த பிறகுதான் அரஃபால இருந்து புறப்படணும். இன்னைக்கு அப்படிதான் புறப்படுவாங்க, இந்த விஷயங்கள பெரும்பாலும் மாற்றங்கள் என்னங்க ஏற்படுறது கிடையாது. அப்ப சூரியன் மறைவதற்கு முன்னால அரஃபால இருந்து கிளம்பிட்டா அதற்கு பரிகாரமாக ஒரு தம் சொன்னாலே ஒரு ஆடு கொடுக்கிறது, ஒரு குர்பானி கொடுக்கிறது அர்த்தம். சூரியன் மறைந்த பிறகு என்ன அரஃபால இருந்து புறப்படுறது, சூரியன் மறைஞ்ச உடனே அரஃபால மகரிப் சொல்லக்கூடாது. சூரியன் மறைஞ்ச உடனே அரஃபால மகரிப் என்னங்க சொல்லக்கூடாது. மகரிப எங்க வந்துதான் சொல்லணும், முஸ்தலிஃபால வந்துதான் சொல்லணும். அல்லாஹால அங்க எல்லா சட்டங்களையும் மாத்திடுறான், அங்க எல்லா சட்டங்களையும். இங்க நாம வக்தர மகரிப் சொல்லுதோம், அங்க அல்லா சொல்றா இங்க சொல்லக்கூடாது. அல்லா என்ன சொல்றானோ அதை கேட்கறதுக்கு பேர் தான் மார்க்கம். இல்ல நான் ஊர்ல காலம்பூரா மகரிப் நேரம் வந்தவன தொழுதுருவேன், இங்கே அரஃபால நேரம் வந்துருச்சு தொழுவுறேன்னு சொன்னா அவன் பாவியாக ஆயிடுவான். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கேட்கறதுக்கு பேர் தான் மார்க்கமே தவிர நம்முடைய மன இச்சைகளுக்கு தோதும் ஆக்குறது பேர் மார்க்கம் இல்ல. இங்க நேரம் வந்தவன சொல்லணும், ஆனா அங்க அல்லாஹ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடாது, இங்க நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் சொல்லாது. இப்ப அரஃபா மைதானத்துல சொல்லக்கூடாது மகரிப், தொழுதா அவன் பாவி. எங்க நன்மையை சம்பாதிக்க போனானோ அங்க மகரிப தொழுதான்னு சொன்னா பாவியாக ஆகிப்போயிடுவான். அங்க மகரிப் சொல்லக்கூடாது. மகரிபுக்கு பிறகு என்ன, சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப் நேரம் ஆன உடனே அரஃபால இருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வரணும். அரஃபால இருந்து என்னங்க புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வரணும். இது அந்த கிரியைகள் ஞாபகம் வச்சுக்கணும். எட்டாவது நாள் மினாவுக்கு வந்திருக்கிறோம், ஒன்பதாவது நாள் மினால இருந்து அரஃபாவுக்கு வந்திருக்கிறோம். அரஃபால இருந்து சூரியன் மறைந்த பிறகு அரஃபா மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு வரோம். முஸ்தலிஃபாவுக்கு என்னங்க புறப்பட்டு வரோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்து என்னங்க நைட்டு நம்ம வந்து சேர்றதுக்குள்ள என்னங்க கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள வந்து சேரலாம். இரவு 10 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள முஸ்தலிஃபா மைதானத்துல வந்து சேருவோம். இப்ப முஸ்தலிஃபாவுக்கு என்னங்க வந்த பிறகுதான் மகரிபை இஷாவை நாம தொழணும். ஜம தஹீன் சொல்லுவாங்க, பிற்படுத்தி தொழணும். இஷாவோடு சேர்த்து மகரிபை தொழணும், இஷாவுடைய நேரத்துல மகரிபை தொழணும். நாம ஒருவேளை முஸ்தலிஃபாவில மகரிப் நேரத்து என்னங்க மகரிபுடைய வக்தி இருக்கும்போது போய் சேர்ந்தா கூட தொழக்கூடாது. முஸ்தலிஃபாவில சீக்கிரமா போய் சேர்ந்துட்டோம், மகரிபுடைய நேரம் இருக்கும்போது போய் சேர்ந்தா கூட தொழக்கூடாது. இஷாவுடைய நேரத்துலதான் இஷாவுடைய நேரத்துலதான் மகரிபை இஷாவை அங்க சேர்த்து சொல்லணும். இது ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். முஸ்தலிஃபா புறப்பட்டு போன உடனே அங்க 10 மணிக்கோ 11 மணிக்கோ எத்தனை மணிக்கு போய் சேர்றோமோ அங்க மகரிபை இஷாவை என்னங்க சேர்த்து சொல்லணும். மகரிபை இஷாவை சேர்த்து சொல்லணும். பாங்கு எத்தனை பாங்கு இதையும் சொல்ல மறந்துட்டு, அரஃபால வந்து
அரபால வந்து நீங்க துஹரை அசரையும் அங்க நீங்க சொல்லணும், துஹர் அசர சேர்த்து சொல்லணும். அங்க வந்து ஒரு அதான் ரெண்டு இகாமத், அரபால சொல்லும் போது ஒரு பாங்கு ரெண்டு இகாமத், ஒரு பாங்கு ரெண்டு இகாமத். முஸ்தலிஃபால வந்து மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து சொல்லணும், மக்ரிபையும் இஷாவையும். அங்க ஒரு அதான் ஒரு இகாமத், அரபால வந்து ஒரு அதான் ரெண்டு இகாமத், முஸ்தலிஃபால ஒரு அதான் ஒரு இகாமத். முஸ்தலிஃபால வந்து சேர்ந்த உடனே உதவு செஞ்சுட்டு முதல்ல மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து சொல்லி தரணும். சேர்த்து சொல்லும் போது மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில இடையில நஃபில் தொழக்கூடாது. சேர்த்து சொல்லும் போது மக்ரிப் தொழுத உடனே அப்படியே இஷா சொல்லி தரணும். இந்த ரெண்டுக்கும் இடையில நஃபில் தொழக்கூடாது. ஜம்மு செய்யறோம், ஜம்மு செய்து சொல்லும் போது என்னன்னு சொன்னா ரெண்டு தொழுகைகளுக்கு மத்தியில இடையில நஃபில் தொழக்கூடாது. அதனால முஸ்தலிஃபால வந்து மக்ரிப முதல்ல தொழணும், தொழுது முடிச்ச உடனே நஃபில் தொழாம அப்படியே இஷாவை தொழுதறோம், இஷாவனுங்க தொழுதறோம். முஸ்தலிஃபால தங்குற நேரம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, முஸ்தலிஃபால தங்குற நேரம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா சுபுஹுடைய நேரம் வந்த பிறகுதான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இரவுல முஸ்தலிஃபா வந்து சேர்ந்துட்டாலுமே கூட, இரவுல முஸ்தலிஃபா வந்து சேர்ந்துட்டாலும் முஸ்தலிஃபால தங்குற நேரம் ஆரம்பிக்கிறது சுபுஹுடைய நேரம் வந்த உடனே ஆரம்பிக்குது. அதனால இரவுல முஸ்தலிஃபா வந்து சேர்ந்த பிறகு அங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், மகரிப் இஷாவை தொழுதுட்டு ஓய்வு எடுத்துடலாம், அல்லது துஆக்கள் அல்லது கிரிகளில் ஈடுபடலாம். தூங்கிட்டு சுபுஹுடைய நேரம் வந்த உடனே எழுந்திரணும். சுபுஹு அங்க ஆரம்ப வக்தல சொல்லணும். நம்ம ஹனபி மதுஹப்படி பொதுவா சுபுஹு வந்து பிற்படுத்தி சொல்லுவதுதான் முஸ்தஹப். ஆனா முஸ்தலிஃபால மட்டும் சுபுஹு ஆரம்ப நேரத்துல தொழுதரணும், சுபுஹுடைய நேரம் வந்த உடனே தொழுதரணும். இப்ப முஸ்தலிஃபால இரவுல போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு சுபுஹுடைய நேரம் வந்த உடனே ஃபஜ்ர் ரெண்டு ரக்கா தொழணும். ஃபஜ்ர் ரெண்டு ரக்கா தொழுத உடனே முஸ்தலிஃபால துவா செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஏன்னா முஸ்தலிஃபா துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம், துவா அங்கீகரிக்கப்படுகிற இடங்கள்ல முஸ்தலிஃபாவும் ஒன்று. அப்ப சுபுஹு தொழுத உடனே மினாவுக்கு புறப்படக்கூடாது, மினாவுக்கு நீங்க புறப்படக்கூடாது. இப்போ இந்த டிராவல்ஸ் கூட அன்னைக்கு இவங்களுக்கு சொன்னேன், அவங்க உடனே பஸ்ல ஏற சொல்லுவாங்க, அவங்க போன வருஷம் இந்த துவா செஞ்சுட்டு புறப்பட்டோம், அவங்க சேஃப்டி அவங்க பாப்பாங்க. நம்ம வந்து நீங்க சுண்ணத்தான ஒரு சில காரியங்களை நாம வந்து சொல்லணும். துவா செய்யறது இருக்குது வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுத உடனே துவா செஞ்சிருக்கிறாங்க. முஸ்தலிஃபால நீண்ட நேரம் துவா செய்யணும். துவா செஞ்ச பிறகு சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால முஸ்தலிஃபா விட்டு புறப்படணும். வஜ்ர தொழுதுட்டு நீண்ட நேரம் துவா செய்யணும், துவா செஞ்சுட்டு சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்பாக முஸ்தலிஃபாவில் இருந்து புறப்பட்டணும். புறப்பட்டு எங்க வரணும், அடுத்து மினாவுக்கு வரணும். அடுத்து எங்க வரணுங்க, முதல்ல எட்டுல மினாவுக்கு வந்தோம், மினால இருந்து அரபாவுக்கு வந்திருக்கிறோம். அரபாத்திலிருந்து சூரியன் மறைந்த பிறகு முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு வரணும். முஸ்தலிஃபால வந்து மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறோம். சுபுஹு முஸ்தலிஃபால தொழுதுட்டு சுபுஹு தொழுதுட்டு துவா செய்யணும். துவா செஞ்சுட்டுங்க மினாவுக்கு புறப்படணும். இந்த பத்தாவது நாள் கல்லறிகிறதுக்காக, பத்தாவது நாள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கல்லறியணும். இந்த பத்தாவது நாள் கல்லறிவதற்காக வேண்டி முஸ்தலிஃபாவிலே கல்லணுங்க பொறுக்கிறது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்தாவது நாள் கல்லறிகிறதுக்காக வேண்டி மட்டும் முஸ்தலிஃபால கல் பொறுக்கிருக்கிறாங்க. இந்த எல்லா நாளுக்குமாக சேர்த்து கல்ல பொறுப்பாங்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாவது நாளுக்குரிய கல்லை மட்டும் முஸ்தலிஃபால பொறுக்கிருக்கிறாங்க. மீதி உள்ள நாட்கள் 11, 12, 13 கல்லறிகிறதுக்கு மினாலதான் கல் எடுத்திருக்கிறாங்க. 11, 12, 13 கல்லறிகிறதுக்கு மினாலதான் கல்ல பொறுக்கிருக்கிறாங்க. அந்த பத்தாவது நாள் கல்லறிகிறதுக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபால ஏழு கல், முஸ்தலிஃபால ஏழு கல் நாங்க பொறுக்கிருக்கிறாங்க. இப்ப கல்ல பொறுக்கிட்டேங்க நம்ம, அது அந்த பத்தாவது நாள் கல்லறிகிறதுக்காக கல் எடுத்து வச்சுக்கணும். சுபுஹு தொழுதுட்டு துவா செய்யறது சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்பாக என்னங்க எடுத்து மினாவுக்கு நாங்க புறப்படுறோம். இப்ப துல்ஹஜ் பத்தாகுது, துல்ஹஜ்னுங்க பத்தாயிடுச்சு. 9 அரபா வந்து அன்னைக்கு நைட்டு முஸ்தலிஃபா வந்தோம், முஸ்தலிஃபால இருந்து காலையில புறப்படுறோம். துல்ஹஜ் 10, துல்ஹஜ் 10 தான் ஹஜ்ஜினுடைய நாலு கிரியைகள் நிறைவேற்றப்படும். துல்ஹஜ் 10வது நாள் அதான் முக்கியமான நாள், அது ஹஜ்ஜினுடைய நாலு கிரியைகள் அன்றைக்கு செய்யப்படும். அன்னைக்கு செய்யக்கூடிய முதல் கிரியை என்னன்னு சொன்னா, அதாவது ஜமரத்துல் அகபால கல்லறி. ஜமரத்துல் அகபாங்கிறது நம்ம மக்கள் நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா பெரிய சைத்தான் அப்படின்னு சொல்றோம். விளக்கத்துக்காக அப்படி சொல்றது, ஹதீஸ்ல வந்து நாங்க ஜமரத்துல் அகபான்னு சொல்லுவாங்க, பெரிய சைத்தானுக்கு வந்து கல்லறிகிறது. அந்த துல்ஹஜ் 10வது நாள் செய்யக்கூடிய முதல் கிரி என்னன்னு சொன்னா அந்த பெரிய சைத்தானுக்கு கல்லறிகிறது. இந்த ஜமரத்துல் அகவாங்கிறது மக்காவுக்கு பக்கத்துல இருக்கிறது, மினாலிருந்து கடைசியில இருக்கும். மினாலிருந்து போகும்போது முதல்ல வந்து என்ன, அந்த சின்ன சைத்தான், நடு சைத்தான், அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய சைத்தானுக்கு கல்லறிகிற இடம் இருக்கும், கடைசியா தான் அது இருக்கும். அப்போ 10வது நாள் செய்யக்கூடிய முதல் கிரி என்னன்னு சொன்னா, இந்த ஜமரத்துல் அகவால போய் என்னங்க ஏழு கல்லறிகிறது. ஜமரத்துல் அகவால ஏழு கல் கல்லறியும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லறியக்கூடிய நேரத்தில் இப்படி சொன்னாங்க, ரஹ்மான் லி ஷைத்தான் ஒருவன் லி ரஹ்மான், சைத்தானை கோபமூட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும், சைத்தானை கோபமூட்டுவதற்காக வேண்டியும்
அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் என்று சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கல்லறியணும். அந்த கல் வந்து அந்த தொட்டிக்குள்ள விழணும், கல் வந்து தொட்டில விழணும். இந்த சோர் ஒன்னு கட்டிருப்பாங்க, அந்த சோர் வந்து அடையாளம் தான். இந்த சோத்துல படணுங்கிற தேவை கிடையாது, சோத்துல படணுங்கிற தேவையில்லை. அசல் வந்து கல் விழ வேண்டிய இடம் அந்த தொட்டி தான். இந்த தொட்டி மாதிரி ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த தொட்டிக்குள்ள கல் விழுந்தா போதும், சோத்துல படணுங்கிற தேவையில்லை. சோத்துல பட்டு தொட்டில விழலன்னு சொன்னா அது கூட திருப்பி எறியணும். சோத்துல பட்டுச்சு தொட்டிக்குள்ள விழல, தொட்டிக்குள்ள விழலன்னு சொன்னா திருப்பி கல் அறியணும். சோத்துல படல, தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு, கூடி போயிடும். அசல் அந்த தொட்டிக்குள்ள விழுவதுன்னு அசலே தவிர, சோர் என்பது அங்க ஜம்ரா இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான். அது ஆரம்பத்துல தூண் மாதிரி வச்சிருந்தாங்க, இப்ப சோர் மாதிரி கட்டிருக்கிறாங்க. அந்த சுவர் அசல்ல கல் எறிகிற இடம் அல்ல, கல் எறிகிறதுங்கிறது அந்த தொட்டிக்குள்ள போய் விழணும். தொட்டிக்குள்ள கல் விழுந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய ஜம்ரா என்னங்க, கல் எறிஞ்சது கூடி போயிடும். அந்த சுவர்ல படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சுவர்ல பட்டு தொட்டில விழாம கல் வெளியே வந்துருச்சுன்னா திருப்பி என்னங்க எறியணும். ஹஜ் பத்துல செய்யக்கூடிய முதல் காரியம் அது, அங்க பெரிய சைத்தானுக்கு மட்டும்தான் அங்கே கல்லறியணும், மற்ற ரெண்டு இடங்களில் எறியக்கூடாது. அந்த ஜம்ரத்துல் அக்பாங்கிற பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லறியணும். ரெண்டாவது துல் ஹஜ்ல ரெண்டாவது அமல் என்னன்னு சொன்னா, நம்ம ஹஜ்ஜுக்காக கொடுக்கிற அந்த நன்றி கடனாக கொடுக்கிற குர்பானி. நம்ம தமத்து ஹஜ் செய்யறோம், தமத்து ஹஜ் செஞ்சதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்னங்க ஒரு குர்பானி கொடுக்கறோம். இது அந்த இங்க கொடுக்கற உதவியா இல்ல, இது வேற அது வேற. இது ஹஜ்ஜுடைய நன்றி கடனுக்காக கொடுக்கக்கூடிய குர்பானி. இது ரெண்டாவது நாம செய்யக்கூடிய அமல். அங்க துல்ஹஜ் பத்துல செய்யக்கூடிய மூன்றாவது அமல், தலைமுடி இருக்கிறது, ஓட்டை அடிக்கிறது அல்லது தலைமுடியினுங்க குறைக்கிறது. மூன்றாவது நாலாவது என்னன்னு சொன்னா, தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுனுடைய பரதான தவாஃப், ஹஜ்ஜுனுடைய பரதான தவாஃப் செய்யறது. இந்த நாளையுமே துல்ஹஜ் பத்துல செய்யறது. முதல்ல வந்துனுங்க அந்த பெரிய சைத்தானுக்கு கல்லறிகிறது, ரெண்டாவது குர்பானி கொடுக்கறது, மூணாவது தலைமண்ணுங்க மொட்டை அடிக்கிறது, நாலாவது தவாஃபு ஜியாரா செய்யறது. அனபி மதஹபில் இந்த கிரியைகளை வந்து வரிசை முறைப்படி செய்யறது வாஜிப். அனபி மதஹபில் இந்த கிரியைகள், அதாவது முதல்ல கல்லறியணும், அப்புறம் குர்பானி கொடுக்கணும், அப்புறம் தலைமுடியை எடுக்கணும் அல்லது மொட்டை அடிக்கணும், இந்த மூன்று கிரியைகளையும் வரிசையா செய்யணும். இந்த வரிசையில முன்பின் செஞ்சா அனபி மதஹபடி அதற்கு ஒரு பரிகாரமா ஒரு தம் கொடுக்கணும். உதாரணமா வந்து கல்லறிகளுக்கு முன்னால குர்பானி கொடுத்துட்டாரு, கல்லறிகளுக்கு முன்னால குர்பானி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதற்கு பரிகாரமா ஒரு தம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பேங்க்ல பணம் கட்டுறாங்க, பேங்க்ல வந்து பணம் கட்டுறாங்க, அங்க வந்து என்னங்க அவங்க ஒரு டைம் கொடுத்துறாங்க, இந்த டயத்துல வந்து என்னங்க குர்பானி கொடுக்கப்படும் சொல்லி. இப்போ வந்து சாதாரணமா வந்து இந்த பத்தாவது நாள் கல்லறிகிறதுக்கு எப்ப போறாங்கன்னா அசருக்கு பிறகு போறாங்க, அசருக்கு பிறகு கல்லறி போறாங்க. ஆனா காலையில 10 மணிக்கு அங்க குர்பானி கொடுத்துறாங்க. கல்லறி போறது அசருக்கு பிறகு, ஆனா அங்க பேங்க்ல குர்பானி கொடுக்கறது காலையிலே கொடுத்து முடிச்சிடறாங்க. போன தடவை கூட நம்ம இதுல அப்படிதான் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அசருக்கு பிறகு கல்லறி போனாங்க, காலையில 10 மணிக்கு அவங்க குர்பானி நீங்க கொடுத்ததா? அப்ப வந்து அந்த தர்தீப் மாறிடுது. தர்தீப் மாறும் போது ஹனஃபி மதஹப்படி அதற்கு ஒரு பரிகாரமா ஒரு இது கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து உலமாக்கள் வந்து என்னங்க நெருக்கடி, மக்கள் வந்து என்னங்க தெரியாம இருக்கிறாங்க, பல சட்டங்கள் பிரச்சனை இருக்கிறதுனால தேவநிலை சில உலமாக்கள் இந்த தர்தீப்ல தெரியாம முன்பின் ஆயிட்டா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அதுக்காக அதை அப்படி வேணும்னே செய்யக்கூடாது. சுலுதலா ஆலோசனை முறை அதுதான், இந்த வரிசைப்படிதான் செய்யணும். முதல்ல கல்லறியணும், அப்புறம் குர்பானி கொடுக்கணும், அப்புறம் மொட்டை அடிக்கணும். இந்த மூன்று கிரியைகளையும் வரிசையாக செய்யணும். இந்த மூணையும் செஞ்சுட்டோம்னு சொன்னா எஹராம்ல இருந்து விடுபட்டுரும். கல்லறிந்த பிறகு குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சிட்டோம்னு சொன்னா இப்ப ஹஜ்ஜுடைய எஹராம்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஹஜ்ஜுடைய எஹராம் அதோட முடிஞ்சிருச்சு, ஹஜ்ஜுடைய எஹராம் அதோட என்ன முடிஞ்சிருச்சு. இப்ப எஹராம்ல தடை செய்யப்பட்ட எல்லாமே ஒருத்தருக்கு ஹலால் ஆயிடும். இந்த மூணையும் செஞ்சுட்டாருன்னு சொன்னா எஹராம்ல விளக்கப்பட்ட எல்லாமே அவருக்கு ஹலால் ஆயிடும். மனைவியோடு கூடுவதை தவிர்த்து அதை தவிர உள்ள அத்தனையுமே அவருக்கு ஹலாலாக ஆயிடுது, ஹலாலாக ஆயிடுது. அப்ப சாதாரண டிரெஸ் நீங்க உடுத்திக் கொள்ளலாம், சாதாரணமான ஆண்கள் டிரெஸ் என்னவோ அந்த ஆடைகள் என்னங்க உடுத்திக் கொள்ளலாம். இனி நாலாவதாக தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுனுடைய பரதான தவா, ஹஜ்ஜுனுடைய பரதான தவா. இந்த ஹஜ்ஜுனுடைய பரதான தவாஃப துல் ஹஜ் பத்துல செய்யறது சுன்னத்து, 12 செய்து முடிக்கணும். ஹனஃபி மதஹப்படி ஹஜ்ஜுனுடைய பரதான தவாஃப் இருக்குது, இது துல் ஹஜ் பத்துல செய்யறது சுன்னத்து, அனபி மதுகப்படி அதை 12 செய்து முடிக்கணும். ஆனா பெண்களுக்கு அந்த 12 மாதவிடாய் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னா அவங்க சுத்தமான பிறகு செய்யலாம். பெண்களுக்கு அந்த கட்டத்தில் அந்த 12 அவங்களுக்கு ஏதாவது தடை வந்துருச்சு, ஏன்னா தவாஃபுக்கு வந்து சுத்தம் அவசியமாகும். இப்ப அந்த 12 அவங்களுக்கு ஏதாவது தடை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சுத்தமான பிறகு அந்த தவாஃபு ஜியாரா செஞ்சுக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த 10 செய்யறது சுன்னத்து, 12 என்னங்க செஞ்சு என்னங்க முடிச்சிடணும். இந்த ஹஜ்ஜினுடைய பரதான தவாஃப் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா
ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃபிட்டா. இனி எஹராம்ல தடை செய்யப்பட்ட அத்தனையும் ஹலால் ஆயிடுச்சு. அதாவது மனைவியோடு கூடுவது உட்பட எல்லாமே ஹலால் ஆயிடுச்சு. ரெண்டு வகையான தஹல்லுல், எஹராமில் இருந்து விடுபடுவது ரெண்டு வகையானது. முதல் வயது என்னன்னு சொன்னா, அதாவது அந்த மூனையும் செஞ்ச பிறகு பெரிய சைத்தானை கல்லறிகிறது, ரெண்டாவது குர்பானி கொடுக்கிறது, மூன்றாவது மொட்டை அடிக்கிறது. இந்த மூனையும் செஞ்சுட்டாருன்னு சொன்னா, அதாவது மனைவியோடு கூடுவதை தவிர்த்துள்ள எஹராம்ல தடை செய்யப்பட்ட எல்லாமே ஹலால் ஆயிடும். தவாஃபு தியாரா செஞ்சுட்டாருன்னு சொன்னா அதுவும் என்னங்க ஹலால் ஆயிடும். இல்ல எஹராமுடைய விளக்கப்பட்ட எந்த அமல்கள் என்னங்க எதுவுமே இனி கிடையாது. எஹராம்ல தடுக்கப்பட்டவர்கள் ரெண்டு எதுவுமே கிடையாது. இப்ப தவாஃபு தியாரா அந்த துல்ஹஜ் பத்துக்குள்ள என்னங்க செய்யறது வந்து பத்துல செய்யறது என்னங்க முஸ்தஹப்பது. அது நம்ம சாதாரணமா இந்த உடையில தான் செய்வோம், எஹராமுடைய உடையில செய்ய மாட்டோம். உம்ராவுடைய தவாஃப் செய்யும் போது எஹராம்ல செய்வோம். ஹஜ்ஜினுடைய பரதான தவாஃப் செய்யும் போது நம்ம எஹராம் இருக்க மாட்டோம், சாதாரணமான இந்த உடையில தான் ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃப் என்னங்க செய்வோம். ஹஜ்ஜினுடைய எஹராம் அந்த இதை வந்து சாதாரண இல்லதானங்க செய்வோம். இது துல்ஹஜ் பத்துல செய்யக்கூடிய நாலு கிரியைகள். இப்ப ஹஜ் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே என்னங்க முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து என்ன, துல்ஹஜ் பதினொன்னு, துல்ஹஜ் பதினொன்னு, துல்ஹஜ் பன்னிரெண்டு. துல்ஹஜ் பதினொன்னுல என்ன செய்யணும், அந்த மூன்று இடங்களிலும் கல்லறியணும். முதல்ல என்னங்க ஜமரத்துல் ஊலா, அத சின்ன ஷைத்தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது ஜமரத்துல் உஸ்தா, அத நடு ஷைத்தான் சொல்லுவாங்க. மூன்றாவது ஜமரத்துல் அகபா, அத பெரிய ஷைத்தான் சொல்லுவாங்க. இந்த மூன்று இடங்களிலும் வரிசையா கல்லறியணும். முதல்ல சின்ன ஷைத்தான், அப்புறம் நடு ஷைத்தான், அப்புறம் என்னங்க ஜமரத்துல் அகபா. ஒவ்வொரு இடத்துலயும் ஏழு ஏழு தடவை கல்லறியணும் பதினொன்னாவது நாள். அடுத்து பன்னிரெண்டாவது நாள், பன்னிரெண்டாவது நாளும் மூன்று இடங்களிலும் என்ன கல்லறியணும். இரண்டாவது நாளும் மூன்று இடங்களிலும் கல்லறியணும். இந்த பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறிகிறது நான்கு மதுகளையுமே சரியான கருத்துப்படி துஹருடைய நேரம் வந்த பிறகுதான் கல்லறியணும். நான்கு மதுகளையுமே சரியான கருத்துப்படி துஹருடைய நேரம் வந்த பிறகுதான் பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறியணும். ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் இந்த பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறியக்கூடிய நேரம் எல்லா மதுகளையுமே அது துஹருடைய நேரத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது. மறுநாள் சுபு வரைக்கும் உதாரணம் பதினொன்னு துஹர்ல இருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டாம் நாள் சுபு வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் இருக்கு. இரவுல கூட பெரியலாம், ஆனா இரவுல ஆண்கள் எறிகிறது மக்ரூ, பெண்களுக்கு மக்ரூ அல்ல. இரவுல கல்லறிகிறது ஆண்களுக்கு மக்ரூ, பெண்களுக்கு மக்ரூ அல்ல. ஆனா பெண்களுக்கு துணையா ஆண்கள் போக வேண்டி இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு துணையா போய் அவங்க எரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு துணையா போய் எரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து பன்னிரெண்டு பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறியக்கூடிய நேரம் வந்து இந்த துஹருடைய நேரத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. அதனால அங்க பலரும் துஹருக்கு முன்னால போய் கல்லறியுவாங்க பதினொன்னு பன்னெண்டுல. இந்த தவறை வந்து தயவு செய்து யாரும் செய்ய வேண்டாம். நாம வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான காசு பணம் செலவு பண்ணி போயிருக்கிறோம், ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து நம்முடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகள் குறையுள்ளதாக ஆக்கிடக்கூடாது, குறையுள்ளதாக ஆக்கிடக்கூடாது. இப்ப கடந்த வருஷம் நம்ம கண்கூடாக பார்த்தது, நான் பேர் சொல்ல வரும்போது என்னங்க, காலையில துல்ஹஜ் பதினொன்னுல சுபு தொழுதுட்டு போய் என்ன செஞ்சாங்க, கல்லறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. என்னங்க இந்த நேரத்துல கல்லறிஞ்சிட்டு வரீங்க, இது கூடாது. அங்கேயும் வந்து அங்க உலமாக்கள் இருக்கிறாங்க ஃபத்வா கொடுக்கறதுக்கு, அவங்க தெளிவா சொல்றாங்க கூடாது, துஹருடைய நேரத்துக்கு பிறகுதான் கல்லறியணும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அது கூடும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு மதுகமுடைய நூல்கள்ல எந்த அடிப்படையும் கிடையாது. அந்த துஹர் நேரம் வந்த பிறகுதான் பதினொன்னையும் பன்னிரெண்டுலையும் கல்லறியணும். பதிமூணாவது நாள் கல்லறிகிறது அது ஹாஜிகளுடைய விருப்பத்தில் விடப்பட்டுடுச்சு. நம்ம பதிமூணாவது நாள் கல்லறியக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னா, பதிமூணாவது நாள் கல்லறியக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னா பன்னிரெண்டாவது நாள் கல்லறிஞ்சிட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவுக்கும் புறப்படணும். பன்னிரெண்டாவது நாள் கல்லறிஞ்சிட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால், சூரியன் மறைகிறதுக்கு முன்னால மினாவுக்கும் புறப்படணும். சூரியன் மறைஞ்ச பிறகும் மினால இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பதிமூணாம் நாள் கல்லறியாம புறப்படுறது மக்ரூ. சூரியன் மறைஞ்ச பிறகும் மினால இருந்தீங்கன்னு சொன்னா பதிமூணாவது நாள் கல்லறியாம போறது மக்ரூ, கல்லறிஞ்சிட்டு தான் போகணும். சுபு வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னா பதிமூணாம் நாள் கல்லறிகிறது வாஜிபாயிடும். உங்களுக்கு பதிமூணாம் நாள் கல்லறியக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னா பன்னிரெண்டுல கல்லறிஞ்சிட்டு சூரியன் மறைகிறதுக்கு முன்னால மினாவுடைய எல்லை விட்டு வெளியேறியணும். சூரியன் மறைகிறதுக்கு முன்னால, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க பதிமூணாம் நாள் இருந்து கல்லறியணும். எல்லாம் கல்லறியாம போறது மக்ரூ, அது விரும்பத்தகாத ஒரு செயலாயிடும். அன்னைக்கு சுபு வரைக்கும் இருந்தீங்கன்னா பதிமூணாம் நாள் கல்லறிகிறது வாஜிபாக ஆயிடும். இந்த பதிமூணாம் நாள் மட்டும் இமாம் அபூ ஹனீஃபா இடத்துல பதிமூணாம் நாள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அன்றைக்கு மட்டும் துஹருடைய நேரத்துக்கு முன்னால் கல்லறியலாம். பதிமூணாவது நாள் மட்டும் துஹருடைய நேரத்திற்கு முன்னால் கல்லறியலாம் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய. பதினொன்னு பன்னிரெண்டுல துஹருக்கு பிறகுதான் கல்லறியணும். பதிமூணாம் நாள் மட்டும் ஒருவர் அங்க தங்கி மினால தங்கி இருக்கிறாருன்னு சொன்னா அவர் என்னங்க துஹருக்கு முன்னால கல்லறியலாம். இப்ப மினால வந்து மஸ்ஜிதுல் ஹைஃப் இருக்குது,
மஸ்ஜித் ஹைப்ல வந்து பல நபிமார்கள் தொழுத இடம் அது. அந்த மஸ்ஜித் ஹைப்ல வந்து நம்ம 11-12 நெருங்கவே முடியாது. இங்க 13 தங்கி இருந்தால் அந்த மஸ்ஜித் ஹைப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெரும்பாலும் 12 போயிடுறாங்க, 12 எல்லாருமே வெளியேறிடுறாங்க. 13 இருந்து கல்லறிஞ்சிட்டு வந்தோம்னு சொன்னா மஸ்ஜித் ஹைப்ல போய் தொழலாம், கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு. நம்ம போனதுல போன வருஷம் நாங்க 12 வந்துட்டோம், 12 எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க பெரும்பாலும். 13 கூட்டம் கம்மியா இருக்கிறதுனால மஸ்ஜித் ஹைஃபில போய் நாங்க சொல்லலாம். அங்க தொழுறது ஒரு சிறப்பு, பல நபிமார்கள் தொழுத இடம் என்னங்க சொல்லப்படுது. அப்ப 11-12 ஜவாலுக்கு பிறகு 3 இடங்கள்லயும் கல்லறிஞ்சிட்டோம்னு சொன்னா இத்தோடு நம்முடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகள் முடிஞ்சிருச்சு. ஹஜ்ஜினுடைய என்னங்க முடிஞ்சிருச்சு. மினா விட்டு வெளியே வந்தோம், மினா விட்டுங்க வெளியே வந்துட்டோம். இனி அடுத்து நீங்க மக்காவிலிருந்து எப்ப பயணமோ, மக்கால இருந்து யாருக்கு எப்ப பயணமோ, அந்த பயணத்திற்கு முன்னால் பயண தவாஃப், தவாஃபுல் விதா, விடைபெறுகிற தவாஃப், அதுவும் ஹஜ்ஜினுடைய வாஜிப், ஹஜ்ஜினுடைய வாஜிப் அது. விடைபெறக்கூடிய தவாஃப நம்ம எப்ப கிளம்புறோமோ, கிளம்புறதுக்கு முன்னால காபத்துல போய் என்னங்க மிக உருக்கத்தோடு அந்த விடைபெறக்கூடிய தவாஃப் செஞ்சுட்டு புறப்படணும். இந்த விடைபெறக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் வந்து விட்டால் இந்த தவாஃப் அவர்களுடைய பொறுப்பில் இருந்து நீங்கிரும். தவாஃபுல் விதா இருக்கு பாருங்க, இந்த தவாஃபுல் விதா பயண தவாஃப் செய்யற நேரத்தில் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த தவாஃபுல் விதா அவங்க பொறுப்புல இருந்து நீங்கிடும். அவங்க செய்யாம புறப்பட்டெல்லாம் குற்றம் இல்லை. இது வாஜிப், இது வாஜிபான தவாஃப். அந்த தவாஃபுல் தியாரா இருக்குது அது பரவு, அதை செஞ்சுதான் ஆகணும், அதை செய்யாம புறப்படவே கூடாது. ஆனா இந்த தவாஃபுல் விதா இருக்குது இது வாஜிபான தவாஃப். இந்த பயண தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு அந்த இது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த தவாஃப் செய்யாமலேயே அவங்க புறப்பட்டெல்லாம் இந்த வாஜிப விட்டதற்காக அவங்க மீது எந்த குற்றமும் கிடையாது, அதற்கு எந்த பரிகாரமும் கிடையாது. அது பெண்களுக்கு அல்லாஹ்வுத்தால லேசாக நாங்க ஆக்கியிருக்கிறான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டா கூட என்னங்க அது அவங்க விட்டுட்டு என்ன செஞ்சலாம் கிளம்பிடலாம், அதற்கு எந்த விதமான இதுவும் தேவை கிடையாது. இதுங்க இதோட என்னங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகள் வந்து முடியுது. இப்ப ஹஜ்ஜில் வந்து 3 ஃபரதுகள், 3 ஃபரதுகள், எஹ்ராம் ஒரு ஃபரது, அரஃபால தங்குறது ஒரு ஃபரது, அப்புறம் தவாஃபுல் தியாரா ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப். 7 வாஜிபுகள் இருக்கு, 6 வாஜிபுகள் எப்படி வச்சுக்கோங்க, 6 வாஜிபுகள். முஸ்தலிஃபால தங்குறது, முஸ்தலிஃபால தங்குறது, அப்புறம் என்னங்க சை செய்யறது, கல்லறிகிறது, அப்புறம் குர்பானி கொடுக்கறது, மொட்டையடிக்கிறது, தவாஃபுல் விதா செய்யறது, தவாஃபுல் விதானுங்க செய்யறது. நீங்க ஹஜ்ஜினுடைய அந்த வாஜிபான சாய எப்ப முற்படுத்திக்கலாங்க, ஹஜ்ஜினுடைய இந்த நாட்களுக்கு முன்னால் துல்ஹஜ் 8 முன்னாலேயே செஞ்சிடலாம். ஒரு நஃபிலான தவாஃப் செஞ்சுட்டு இந்த ஹஜ்ஜினுடைய சாய செஞ்சுட்டீங்கன்னா இந்த ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல ரொம்ப லேசா இருக்கும். ரொம்ப என்னங்க அதாவது தவாஃப் மட்டும், தவாஃப் தியாரா மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம். அந்த சாயி அப்ப செய்ய வேண்டிய தேவைகளும் கிடையாது. இந்த முறையில நாங்க ஏதாவது சுன்னத்தான முறையிலான ஹஜ் இது. இந்த முறையில செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய ஹஜ் என்னங்க காமிலான ஹஜ் ஆயிடும். அல்லாஹத்தாலா இந்த சுன்னத்துகள் ஒழுக்கங்கள் எல்லாம் பேணி ஹஜ் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அடுத்து இந்த பொதுவா தவாஃப் செய்யும் போது அதாவது செருப்ப கையில எடுத்துக்கிட்டே என்னங்க தவாஃப் செய்யறாங்க, கையில போட்டுக்கிட்டு. உலமாக்கள் சொல்றாங்க இப்படி செய்யறது கூடும், தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹுடைய பைத்தை தவாஃப் செய்யும் போது ஒரு செருப்பையும் கையில வச்சுக்கிட்டு செய்யணும், செருப்பையும் கையில வச்சுக்கிட்டு செய்யணும். சட்டப்படி ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட கேட்டா கூடுமா கூடாதுன்னு கேட்டா கூடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கத்துல கூடுன்னு சொன்னதும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒருத்தட்ட கேட்டீங்கன்னா கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹுடைய பைத்தை தவாஃப் செய்யறதுக்கும் போது எதுக்கு அந்த செருப்பு எடுத்துட்டு இருக்கணும், அங்கேயே நாம ஏன் உலகத்தை ஒரு சாதாரண ஒரு பொருளை கையெழுத்துட்டு இருக்கணும். அதனால வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு என்னங்க தவாஃப் செய்யணும். மீறி தவறி போச்சுன்னு சொன்னா இன்னொரு செருப்பு என்னங்க வாங்கிக்கொள்ளணும். அதுக்காக வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்னங்க இல்லை. சுன்னத்துகள்ல தவாஃபுடைய சுன்னத்துகள்ல ஒரு சில விஷயங்கள் என்னங்க விடுபட்டுடுச்சு. அது என்ன, அது நம்ம உம்ராவுடைய தவாஃப் செய்யும் போது உம்ராவுடைய தவாஃப் எஹ்ராமுடைய நிலையில செய்யறோம். உம்ராவுடைய தவாஃப் என்னங்க எஹ்ராமுடைய நிலையில. உம்ராவுடைய தவாஃபுல முதல் 3 சுற்றுகள்ல ரமல் செய்யணும் ஆண்களுக்கு. ஆண்களுக்கு என்னங்க ரமல், முதல் 3 சுற்றுகள்ல ரமல் சொன்னா என்னங்க புஜங்களை குலுக்கி கொண்டு, புஜங்களை குலுக்கி கொண்டு குதித்து குதித்து நடக்கிறதா என்னங்க ரமல். இது ஆண்களுக்கு என்னங்க சுன்னத். இது பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தான் நடக்கணும். ஆண்களுக்கு மட்டும் தவாஃபுடைய 3, அதுவும் உம்ராவுடைய தவாஃபு, உம்ராவுடைய தவாஃபுல அதாவது எந்த தவாஃப் எஹ்ராம்ல செய்யறோமோ அந்த தவாஃபுல ரமல் சுன்னத். இந்த தவாஃபுல என்னங்க முதல் 3 சுற்றுகள், முதல் 3 சுற்றுகள் மறந்துட்டோம்னு சொன்னா அது அடுத்த 4 சுற்றுகள்ல கதா செய்யக்கூடாது. அடுத்த 4 சுற்றுகள் சாதாரணமாக தான் நடக்கும். முதல் 3 தவறுந்தா அவ்வளவு விட்டுறணும், பரவாயில்ல. முதல் 3 சுற்றுல செய்ய முடியாது சுன்னத் அது. அதே போல உம்ராவுடைய தவாஃபுல இன்னொரு சுன்னத் அப்படின்னு சொன்னா யுக்திபான்னு சொல்லுவாங்க. யுக்திபா செய்யறதுன்னு சொன்னா ஆண்கள் வலது தோள்பட்டையை திறந்து வைத்திருப்பது,
அல்லது தோள்பட்டை என்னங்க திறந்து வச்சிருக்கிறது. இது தவாஃபிலையும் சாயிலையும் சொன்னாங்க. தவாஃபிலையும் அதாவது என்னங்க, அதாவது வலது அக்குள் வழியாக ஆடை எடுத்து இப்படி போட்டுக்கணும், வலது தோள்பட்டை திறந்திருக்கணும். இது தவாஃபிலையும் சாயிலையும் உள்ள சுண்ணத்து. தொழும்போது இந்த வலது தோள்பட்டை திறந்திருக்க கூடாது. தவாஃப் செய்யும் போதும் சை